ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரண அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த தமிழ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு புதிய சமைச்சர் புக்கில் முதல் கட்டமாக முதல் இயலை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ முதல் இயலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செய்யுள் பகுதி ரெண்டு ஒரே ஒரு இலக்கணப் பகுதி வந்து இருக்குது ரொம்பவே ஒரு முக்கியமானது இந்த டாபிக் என்ன அப்படின்னா அமுதன்று பேர் அப்படின்னு ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க இதில் தமிழ் பற்றி தான் வழக்கமாக நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லுமே முதல் இயல் வந்து மேக்ஸிமம் எதை பற்றி இருக்குன்னா தமிழை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் தான் இருக்கும் இந்த ஒரு லெஸ்மே வந்து விதிவிலக்கில் நைன்த்து புக்கில் முதலியிலும் தமிழை பற்றின விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் முதலில் வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து திராவிட மொழிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா ரொம்ப முக்கியமானது சிலபஸை டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் திராவிட மொழிகளுள் சில மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ் எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு தமிழாய்ந்த அயல் நாட்டு அறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியெங்கும் எடுத்து வைத்து மகிழ்கின்றனர் திராவிட மொழிகளில் மிகவும் மூத்த மொழின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்கிறோம் தமிழ் மொழி தான் சொல்கிறோம் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்தக்கூடிய எங்கள் தமிழ் குடி அப்படின்னு சொல்கிற போது ஸோ அப்போ கல்லு மண்ணுமே தோணாதப்பே ஒரு தமிழை வந்து தோன்றிட்டு அப்போ தமிழன் தோணும் அப்படின்னா மொழி தோன்றாமல் இருக்குமா மொழியும் தோன்றியிருக்குன்றதான் இப்போ கூட்டம் இருக்குது இந்த அயல்நாட்டு அறிஞர்களுமே வந்து மெய்ப்பிக்கிறாங்க ஸோ அப்போ அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை பற்றி தான் ஓகேவா திராவிட மொழிகள் அப்படின்னு போது திராவிட நாளே அது சவுத் இந்தியாதான் சவுத் இந்தியா இந்த மொழிகளை பத்தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே உண்மை என்ன பார்க்கலாம் தமக்கு தோன்றிய கருத்து கலைப்பிறகு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவிய மொழியாகும் மொழின்றது பார்த்தீங்கன்னா தமக்கு தன்னுடைய கருத்துக்களை வந்து மற்றவங்களுக்கு புரியும்படி சொல்கிறதுக்கு தான் வந்து மொழின்றத ஒரு கருவியை நம்ம பயன்படுத்தணும் அந்த மொழி வரத்துக்கு முன்னே பார்த்தோன்னா ஆரம்ப காலத்தில் மெய்ப்பாடுகள் சைகைகள் ஒளிகள் ஓவியங்கள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணால் ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்தோம் சரிங்களா ஸோ அதிகபட்சமாக வந்து அதெல்லாம் வந்து எல்லா பொருளுக்குமே வந்து புரிதல் ஏற்படுத்தலை ஒரு சில பெரிய பொருட்களுக்கெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் நுண் பொருட்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சைகைகள் எதுவுமே நமக்கு வந்து பயன்படலை ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா ஒளியை சொல்ல ஆரம்பித்தாங்க சரியா அந்த ஒலி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அமைப்புக்கு ஏற்ற மாதிரியும் இட அமைப்புக்கு ஏற்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா மாறிப்பிடிச்சு சரியா அந்த ஒலியுடைய மாற்றம் தான் நம்ம மொழின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொழியானது பல இடங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுடைய தட்ப பண்ணி இட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தமிழ் பேசுகிறோம் இதுவே தெலுங்கில் வந்து சரி ஆந்திராவிலேருந்து தெலுங்கு அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒலிப்பு முறையும் ஒளி முறையும் மாறுபடுது அதுதான் அந்த மொழியோடைய வேறுபாடு நம்ம சொல்கிறோம் ஓகேவா அதான் எங்கேயுமே சொல்லியிருப்பாங்க ஓகே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது உருவான இடம் தொடர்பு அமைப்பு இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மொழி குடும்பங்கள் காணப்படுது சரிங்களா ஸோ இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சலுகை நீங்கள் ஏன்னு பார்க்க போகிறோம் இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகள் வந்து ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது அது மொத்தமாக வந்து ஒரு நான்கு வகையாக பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபத்திய மொழிகள் ஓகேவா இதை வந்து நிறைய கிளை மொழிகளும் வந்து பேசுகிறாங்க அதனால தான் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என சா அகத்தினிங்கம் கூறுகிறார் ரொம்ப முக்கியமானதை வாட்டி கேட்டிருக்காங்க உலகில் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகம் ஒன்று சரியா ரொம்ப ரொம்ப பழமையான நாகரிகங்கள் நம்ம இந்திய நாகரிகம் முகஞ்சந்தோரா ஹரப்பன்னு சொல்லக்கூடிய அந்த சிந்து சமய நாகரிகம் ஒரு பழமையான நாகரிகம் ஓகேவா இதை வந்து திராவிட நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஏன்னா அங்கே பேசப்பட்ட மொழியும் வந்து திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா முதல் முதல்ல திராவிடம் என்ற சொல்ல வந்து குறிப்பிட்டவர் யார்னா குமரிலப்பட்டர் நான் இப்போ இது கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் என்னன்னா திராவிடம் என்னும் சொல்லி முதல் முதல்ல குறிப்பிட்டவர்னா குமரிலப்பட்டர் சரியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற சொல்லுன்னு இருந்தால் திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்லே வந்துச்சுன்னு சொன்னது ஈராஸ் ஈராஸ்வாதியார் அது எப்படி வந்துச்சுன்னு கே சொல்ல பாருங்கள் தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரமலா திராவிடா திராவிடா அப்படின்னு தான் இந்த தமிழ்ன்ற சொல்லாம் எப்படி இருக்கு மாறி மறு இப்ப திராவிடான்னு வந்திருக்கின்றத ஈராஸ்வாதியா சொன்னாரு அடுத்த மொழியை பத்தின ஆய்வுகள் அப்படின்னு போது பார்த்தா திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது சரியா தமிழ் தெலுங்கு கன்ன சாரி தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழி உருவானவை என்ற கருத்தை அறிஞ்சு பழைய நிலை வந்தது சரி நிறைய அறிஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சமஸ்கிருத தான் வந்து இந்த தமிழ் கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள்லாம் உருவாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க பதினெட்டாம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்குமே அதுதான் வந்து பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு என்ன பண்ணார் அப்படின்னா வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது சரி அப்படின்னு சொல்லிட்டு வடமொழி வந்து முதல் முதல் வந்து ஒரு மற்ற ஐரோப்பிய மொழியோடு மீ மெய்ப்பிச்சர் யார் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பதினோராம் ஆண்டு பேராசிரியர்கள் பாப் கிரீம் முதலானவர்களாலும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன கடைசியில் பார்த்தோன்னா முதன் முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஓ சாரி ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தைச் சார்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார் இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார் ஸோ அவர் எல்லிஸாக என்ன பண்ணனா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது ஸோ இதெல்லாமே தென்னிந்தியாவிலேருந்து தான் தென்னிந்திய இந்திய மொழிகள் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் மால் தோ தோடா கோண்டி முதலான மொழிகளும் பற்றி ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்கள் ஹோக்கன் என்பவர் இம்மொழிகளை அனைத்தையும் இணைத்து தமிழியன் என பெயரிட்டதோடு அரிய சாரி ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்ற கருத்தையும் சொன்னார் மேக்ஸ் முலரும் இது எந்த கருத்தான் வெளிப்பட்டார் சரியா ஹோக்கன் மற்றும் மேக்ஸ் மில்லர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பார்த்த தமிழத்தில் கன்னடம் மலையாளம் மல்தோ தோடா கோண்டி இந்த மாதிரியான மொழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது தான் இது வந்து ஆரிய மொழியோட சற்றும் வேறுபட்டது நிறைய வேறுபட்டதுன்றது சொன்னாங்க ஓகேவா இது ரொம்ப முக்கியமான வந்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மொழிகளின் காட்சி சாலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குமரீலப்பட்டர் ஈராஸ் ஃபாதரியார் அடுத்து வந்து வில்லியம் ஜோன்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் கடைசியாக வந்து ஹோக்கன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் முல்லை மிகவும் பண்பட்ட தான் நான் தமிழே மிகவும் பண்பட்ட மொழின்னு சொல்றது மேக்ஸிமலா தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார் இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளை எட்டுத் துவத்தார் சரியா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல கால்டுவெல்லாம் வந்து ஒரு நூலை வெளியிடாரு அது பார்த்தா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலை வெளியிடறாரு அதை வந்து என்ன சொன்னால் திராவிட மொழி குடும்பங்கள் வந்து வடமொழி ஓகேவா ஸோ அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஆரிய மொழிகளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றத மெய்ப்பிக்கிறாரு கால்வெலுக்கு பின்னர் ஸ்டென்கோ நிறைய பேர் இருந்தாங்க அவங்களையும் என்ன சொன்னாங்க திராவிட மொழியை வந்து தனி மொழி தான்றத குறிப்பிட்டாங்க அப்புறம் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் அந்த நிலம் இருக்கக்கூடிய அடிப்படையில் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என மூன்றாக வகைப்படுத்தினர் திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள தமிழ் கன்னடம் மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள் எனவும் தெலுங்கு முதலான சில மொழிகள் நடு திராவிட மொழிகள் எனவும் சொன்னாங்க அது என்ன குத்துனா பாருங்கள் தென் திராவிட மொழிகள் என தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோழா கொரகா இருளா இதுவே நடு திராவிட மொழி வந்து தெலுங்கு கூயி கூவி கோண்டா கோலாமி நாய்க்கி பெங்கோ மண்டா பர்ஜி கதப்பா கோண்டி கோயா வட திராவிட வந்து குரூக் மால்தோ பிராகுயி ஓகேவா நான் வச்சுங்க இதில் வந்து தெந்திராட மொழி மனம் பண்ணிங்க வடதராட மொழி மனு பண்ணிங்க இது மீதி வரத்துல நடுதராட மொழி ஆச்சுங்க எல்லாத்தையும் மூணுத்தையும் பண்ண அவசியம் கிடையாது தெந்திராட மொழியும் வடராடாடு மொழியும் கம்மியா இருக்கு இதை மட்டும் நான் வச்சுங்க தெலுங்கு எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெலுங்கு வந்து சவுத் இந்தியா தானே அப்போ தெந்திராட மொழியில் வந்து நம்ம நினைப்போம் ஆனால் அது தென்ரா நான் ஆபச்சுங்க ஓகேவா அடுத்தது மேலுள்ள பட்டியலில் உள்ள இருபத்தி நான்கு மொழிகள் தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா தங்கா குறும்பா சோழிகா ஆகிய நான்கு மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் இருபத்தெட்டு எனக்கு ஒருவர் திராவிடங்கள் மொத்தமே வந்து இருபத்தெட்டு அதை வந்து இப்போ ஆல்ரெடி இருந்து இருபத்தி நாலு இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச இருகளா தங்கா குறும்பா சோழிகா சேர்த்து மொத்தம் இருபத்தெட்டு மொழிகள் இருக்கு அப்புறம் திராவிட மொழிகளுடைய பொது பண்புகள் அப்படின்னும் போது சொற்களின் இந்தியமையான பகுதி வேர்ச்சொல் வேர்ச்சொல் அடிச்சொல் எனப்படும் திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவாக அடிச்சொல்லை கொண்டிருப்பதை காண முடிகிறது ஸோ அடிச்சொல் அப்படின்னா ஒரு சொல்லுடைய பேஸை அங்கிருந்து ஆரம்பிக்கும் பார்த்தான் பார்த்தால் பார்த்தவன் பார்த்து விட்டான் பார்த்து போனான் இது எல்லாத்தையுமே அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா பார் அப்படின்ற சொல் தான் அப்ப அந்த அடிசொல்லி கொண்டுதான் ஒரு சொல்லே உருவாகுது அது மாதிரி அடி சொல் தான் நிறைய எங்கே இருக்கு நம்ம திராவிட மொழிகள் இருக்கு தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்டல் வந்து தன்னுடைய ஆய்வுக்கட்டரையில குறிப்பிட்டிருக்காரு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சான்றுகள்லாம் அது அடி இருந்து எப்படி வந்து திராவிட உருவாச்சு இப்போ கண்ணா வந்து தமிழ் கண்ணுனா மலையாளம் கன்னடம் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிங்க ரொம்ப முக்கியமானது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணின்படி எப்படிலாம் வருதுன்றதை சொல்லுது ஓகேவா இப்போ தமிழ் வந்து மூணுன்றத வந்து மூன்றுன்னு சொல்கிறோம் மூணுன்னா அது மலையாளம் மூடு அப்படின்னா தெலுங்கு மூறு அப்படின்னா கன்னடம் மூஜி அப்படின்னா துளு ஓகேவா அதே மாதிரி குரல்நிலையில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க அவர் பால் பாகுபாடு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வடமொழியில வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பால் பாகுபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காணப்படாது ஆனால் நம்ம தமிழ் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உயிரினங்கள் கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பால் வேறுபாடு வச்சு நம்ம வந்து வகைப்படுத்தியிருப்போம் ஓகேவா ஸோ ஜெர்மன் மொழியிலுமே எந்த ஒரு விஷயத்தை வந்து மற்ற மொழியில் வந்து இந்த மாதிரியான சிறப்பு வந்து காணப்படாது இந்த பால் பாகுபாடு வந்து இங்கே வந்து ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது சின்ன ஒரு உயிரினத்தை கூட என்ன பண்ணிடணும் பால் அடிப்படையில் வேறுபடுத்துகிறேன் சொல்கிறாங்க அதான் பால் பாகுபாடு அடுத்தது வந்து வினைச்சொற்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் போன்ற மொழிகளின் வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர தினை பால் எண் இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை ஓகே ஆனால் திராவிட மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா எது தெளிவாக காட்டணும் இப்போ வந்தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வந்தான்றது ஒரு ஆண்பால் அப்போ ஆண் பால் வந்து குறிப்பிடுது அப்போ பால் வந்துச்சா அப்போ வந்தான்போது உயர் தினை அப்போ தினை வந்துருச்சா அப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்தான் படுற கையில் ஒருமையில் இருக்கக்கூடிய வந்தானா ஒருவன் தான் வந்தார்கள் தான் பல பேர் அப்போ எல்லாத்தையுமே காட்டுறது அதான் வந்து வினைத்தொகையோட ஒரு வினைச்சொலுடைய ஒரு சிறப்பான விஷயம் ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அது வந்து ஒரு வினயம் மட்டும் தான் உணர்த்தும் அதுக்கு அடுத்து வேறு எந்த விஷயத்தும் உணர்த்தாது ஓகேவா மலையாளத்தை மட்டும் இது வந்து ஒரு விதி விதி வந்து அவங்களும் இதே மாதிரி தான் இருக்கும் சரி அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தினை பால் ஏன் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகிதிகள் இல்லை அப்படின்றத குறிப்பிட்றாங்க மலையாளத்தில் சரியா அடுத்து அந்த மொழி அப்படிலாம் வந்து சின்னத்தை ஒரு ஃப்ளாக்ஸ் ஒரு போர்டுமே கொடுத்துருக்காங்க இதை பார்க்க வேண்டாம் இது பார்க்கலாம் சில திராவிட மொழிகள் பழமையான இலக்கண இலக்கியங்களை பற்றி சொல்கிறாங்க தமிழுடைய மிக பழமையான இலக்கிய நூல் வந்து சங்க இலக்கியம் மிக பழமையான இலக்கணம் வந்து தொல்காப்பியம் அதே மாதிரி கன்னடத்துக்கு வந்து கவிராஜ மார்க்கம் இங்கே கவிராஜ மார்க்கம் ரெண்டுமே ஸோ அப்போ கன்னட மொழிக்கு பழமையான இலக்கண நூலும் சரி இலக்கிய நூல் ரெண்டுமே ஒன்று தான் அது கவிராஜ மார்க்கம் கன்னடா கவி நான் போச்சுங்க அச்சா தெலுங்கு வந்து பார்த்தோம்னா பாரதம் இலக்கியம் அப்படின்னா அது வந்து இலக்கணம் அப்படின்னா ஆந்திர பாஷா பூஷணம் ஆந்திர பாஷா பூஷணம் மலையாளத்தை வந்து ராமசரிதம் இது வந்து இலக்கியம் இது இலக்கணத்துக்கு வந்து லீலா திலகம் நான் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது கேட்கலாம் பொருத்தத்தில் கேட்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது அப்புறம் திராவிட மொழின்னு சொல்லின் ஒற்றுமைகள் அப்படின்னும்போது என்னென்னலாம் இருக்குது மரம்ன்ற சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்திலேயே மரம் தான் சொல்லுவாங்க தெலுங்குல வந்து மானு கன்னடத்தில் மரம் துளு மர கூறுக்களை மர அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்துங்க ரொம்ப முக்கியமானது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் தனித்தன்மைகள் தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும் சரியா தொன்மையும் கொண்டது இலக்கண இலக்கிய வளம் கொண்ட மொழி தான் இது நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழி இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேஷியா தென் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து கயானா மடகாஸ்கர் ட்ரினிடாட் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமை உடையது ஸோ தமிழ்மொழி வந்து இலங்கை நம்ம பக்கத்து நாடு மட்டும் இல்லாம வெளிநாடுகளோடு பார்த்திங்கன்னா ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட நம்ம தமிழ் வந்து பேசுறாங்க தமிழர்கள் இல்லாத இடமே இல்லைன்றது அர்த்தம் சரிங்களா மொரிசீஸ் இலங்கை நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் வந்து பணத்தால் விட்டுருக்காங்க பாருங்கள் பத்து ரூபாய் ஓகேங்களா சொதமாக சொல்கிறாங்க அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ்மொழி தனக்கென தனி இலக்கண வளத்தை பெற்று தனி மொழியாகும் இது யாரும் துணை இருக்கணும் அவசியம் பிற மொழி நீக்கினாலும் பயன் தரக்கூடியது அதுதான் திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ் மொழியாகும் ஸோ திராவிட மொழிகள் நிறைய இருந்தாலும் அதில் பிற மொழிகள் வந்து நிறைய கலந்துருக்கு சரியா அப்படி பார்க்கும்போது ரொம்ப குறைவான பிற மொழிகள் கலந்தது வந்து எதில் அப்படின்னா நம்ம தமிழில் தான் வந்து குறைவான பிற மொழிகள் வந்து கலந்துருக்கு இப்போ தமிழ் நிறைய இருக்குது அப்படின் போது அப்போ மற்ற மொழிகள்லாம் அதை விட அதிகமாக தான் இங்கே சொல்கிறாங்க சரியா அடுத்தது தமிழ்மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது ஆமாம் தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா உலகக்கே தாய்மொழி நம்ம சொல்கிறோம் இருந்தால் திராவிட மொழி எல்லாமே வந்து பார்த்தா தமிழ் வந்து உருவானது தான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாமே ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ்மொழியாகும் ஓகே ஒரு பொருளை தான் குறிக்கும் ஆனால் பல சொல் இருக்கும் ஒரு பொருளுக்கே பல சொல் குறிக்க வார்த்தை இருக்கும் ஸோ அந்த ஒரு சிறப்பு வந்து நம்ம தமிழ் மொழியில் இருக்குது இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழே அமைந்துள்ளன இந்தியாவில் மிக பழமையான கல்வெட்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருவாரியான கல்வெட்டு இந்தியாவில் மிக பழமையான கல்வெட்டில் பிறான கல்வி எதில் இருக்குது தான் இருக்குது அப்போ தமிழ்கள் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கான்றது தெரிய வருது அடுத்தது தமிழின் பல அடிச்சொற்களின் ஒளியன்கள் ஒளி இனம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறியிருக்கின்றன பெயர்களும் மூவிடப் பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன சிறந்த சுட்டு பெயரை பற்றியும் சு சுப்பிடுறாங்க அடுத்தது திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்ந்த தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது தமிழ்மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி சரியா சரியாக காலத்துக்கு கேட்டாமல் தன்னை மாற்றிக்கிட்டா அப்போ அமைச்சது சரியா இதுதான் வந்து தமிழ்மொழி இன்றளவும் பேசப்படுற காரணம் என்னென்னா தன்னுடைய பழமையை வந்து அப்படியே கடைபிடிச்சிட்டு புதுமைக்கேற்ற மாதிரி ஒரு சில மாற்றங்களையும் கடைபிடிச்சு வரதுனால தான் தமிழ்மொழி இன்றுமே வந்து சிறப்பான ஒரு மொழியாக இருக்குது அடுத்த தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழ் அன்பன் எழுதிய தமிழ் ஓவியம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு செயல் பகுதியை பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடலை பார்ப்போம் காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே சரியா காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் நிகரிலா காப்பிய பூவணங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் என்ன சொல்லனா அகம் புறம் சொல்லிட்டு இலக்கியங்கள்லாம் நிறைய பிரிச்சிருக்கும் இலக்கண நூல்களும் நிறைய இருக்கு காப்பியங்களும் பல இருக்கு அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை ஊர்வலமா கொண்டு போனா கூட பார்த்தீங்கன்னா அளவுக்கு சிறப்பு செயற்குளவுக்கு தமிழில் நிறைய இலக்கண இலக்கிய காப்பியங்கள் வந்து இருக்குன்றத சொல்றாங்க அடுத்தது ஏனி விருட்டென கேட்டு கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த ஏன் உளட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தா நீதி ஏந்திய தீபமே வந்து பார்த்தினா தீபம் ஏன்னா தீபம் வச்சால் அந்த இருட்டு எல்லாமே போயிடும் ஓகே அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேன்மை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய நிறைய கருத்துக்கள் வந்து பார்த்தினா இருக்குது திருக்குறளை படித்தாலே போதும் நம்ம வந்து பார்த்தினா ஒரு சோர்வாக இருக்கும் கூட பார்த்தோன்னா புத்துணர்ச்சியோடு செயல்படுவான்றத சொல்கிறாங்க அடுத்தது எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வ ஆயுதா எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே சித்தர் மரபிலே தீ புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே அப்படின்னு என்னன்னா நிறைய சமயங்கள் இருந்தாலும் அதை தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து ஒரு தாயா வந்து போட்டு வளர்க்குது சித்தர் மரபில் வந்து வந்து பார்த்தா தீர்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தனைகளை வந்து பார்த்திங்கன்னா மாற்றக்கூடியதாக இருக்குது ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா சித்தர்கள் வந்து தன்னுடைய ஆய்வின் மூலமா நிறைய மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம அந்த சித்தர் பாடல்கள் வந்து கேட்டால் நமக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் ஆகுறதை சொல்கிறாங்க அடுத்தது விரலை மடக்கியவன் இசையில்லை வீணையில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பா என்ன அப்படின்னா விரலத்தை மீட்டவனா வீணவாசிகள்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேவா அப்படி சொல்லக்கூடாது ஓகே அப்படி சொல்கிறான் அப்படின்னா அது படிக்கிற அர்த்தம் அதே மாதிரி தான் குறைகள் நிறைய இருக்கும் இந்த குறைய சொல்லத்தை விட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய நம்ம பார்த்துட்டு புன்னகைத்து வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் சரியா அதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதை விட வந்து பார்த்தோன்னா இங்கே போயிட்டு வந்து குறை சொல்லிட்டு உட்காந்துருக்க சொல்கிறாரு இதான் தமிழ் ஓவியத்தில் தமிழை பற்றி ஈரோடு தமிழம்னு சொல்லக்கூடிய விஷயம் இலக்கண குறிப்பின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை எத்தனை விட்டு விட்டு ரெண்டுமே அடுக்கு தொடர் ஓகேவா ஏந்தி அப்படின்னா வினை எச்சம் ஏந்தி விட்டான் அப்போ ஏந்தி வந்தான் அப்படின்னா வந்தான் என்பது வினை வினைச்சொல் வினைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா வினை முற்றை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வருவது வினை எச்சம் அப்புறம் முற்றுமைனா காலமும் அப்படின்னா எந்த காலம் அப்படின்னா மூணு காலம் நிகழ்காலம் இது இருந்த காலம் எதிர்காலம் மூன்று காலத்துமே வந்து இது உணர்த்ததுனால முற்றுமை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுறாங்க நூலில் பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது தமிழகம்ன்ற நூலில் எழுதிக்கிறார் அதில் தான் இந்த கவிதை அனுப்பிட்டிருக்கு இக்கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டுள்ளார் ஸோ இந்த நூல் எழுதும்போது இந்த முன்னுரை ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு முன்னுரை இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காரு அதாவது ஒரு பூவின் வளர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகை வந்து நம்ம முன்ன புரிந்து கொள்வதுக்கு அகராதிலாம் தேவையில்லை ஓகேவா ஸோ அதை பார்த்தாலே நான் தேடும் அது வந்து ஒரு நல்ல விஷயமாக நமக்கு தெரிஞ்சிடும் அதை நம்ம போயிட்டு தீவிரமாக ஆராயின்ற அவசியம் கிடையாது அடுத்தது ஈரோடு தமிழ் அன்பு புதுக்கவிதை சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ளார் அந்த புது கவிதை சிறுகதை நிறைய நூல்களை வந்து பார்த்தினா வெளியிட்டிருக்காரு ஹைகோ சென்றியோ லிமரைக்கு ஹைகோ சென்றியோ லிமரைக்கு என புதுப்புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார் இவரது வணக்கம் வல்லுவம் இவரது வணக்கம் வல்லுவம் என்னும் கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய கடமை விருது வழங்கப்பட்டது ஓகேங்களா ஒரு நிமிஷம் ஓகே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வணக்கம் வல்லோம் என கவிதைகளுக்கு வந்து பார்த்தா சாகித்ய கொடுத்துருக்காங்க அடுத்தது தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் ஓகேவானது தமிழன்பன் கவிதைகள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய பரிசு பெற்ற நூலாகவும் இருக்கு இவரது கவிதைகள் ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவருடைய கவிதை என்ன பண்ணியிருக்காங்க ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் போன்ற மொழிகளும் மொழிபெயர்த்திருக்காங்க அடுத்தது இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் இது வந்து பார்த்தோன்னா பிங்கல நிகண்டு இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும்ன்றது பார்த்தினா பிங்களணி கண்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாரதியாக சொல்லியிருக்காரு ஓகே இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் பிங்களணி கண்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதியார் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது கேட்டிருக்காங்க அடுத்த உலக தாய்மொழி நாள் வந்து எப்பனா பிப்ரவரி இருபத்தொன்று இதுவும் ஒன்றியம் பிசி கேட்டிருக்காங்க உலக தாய்மொழி எப்போ கொண்டு வர்றாங்க இருபத்தி ஒன்று அடுத்து தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் இதையும் கேட்டிருக்காங்க தமிழை வந்து ஆட்சி மொழியை கொண்ட வந்து இலங்கை இன்னொன்று சிங்கப்பூர் ஓகேவா அடுத்தது தமிழ் வெழுத்தூதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பற்றி தமிழை வந்து தூது விடுறாங்க ஓகேவா தூது என்பது ஒரு சிட்டிலை வகை சிட்டிலைக்கிய வகை நூல் இதில் வந்து பார்த்தினா தமிழை வந்து பார்த்தினா தன்னுடைய காதலுக்காக தூது தான் தமிழ் விழுத்தூது ஓகேவா தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் முத்திகள் பற்பல கவிதை அதற்கொரு ஒரு கருவி கிளி அன்னம் விரலி பணம் தந்தி என்று பல தூது வாயில்களை பற்றி அறிந்துள்ளோம் தமிழையே தூது பொருளாக்கியுள்ளது தமிழோட தூது சரியா தமிழையே தூது விட்டுருக்காங்க சரியா தமிழை எழுதி தூது விட்டுது போய் தமிழை என்ன பண்ணிட்டாங்க தூது விட்டாங்க அதை அந்த பாடல் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் சீர்பற்ற செல்வம் அப்படின்ற தலைப்பில் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனையே என் முத்தமிழே புத்திக்குள் உன்னை படுத்தேனே உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப மண்ணில் குரம் என்றும் பல் என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்றும் மூன்று இனத்து உண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே அந்தரமேல் அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றமிலா பத்து குணம் பெற்றாய் மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின்மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய் நாக்குளவும் ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அதிகம் உண்டோ ஒழியா வனப்பு ஏற்றுடையாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடலை வந்து முடிக்கிறாங்க அதாவது ரொம்ப தித்திப்பாக இருக்கக்கூடிய இனிப்பாக இருக்கக்கூடிய தெல்லமுதான மேலான பரம்புரான கனியான முத்தமிழே ஓகேவா இயலசை நாடகத்தை கொண்ட முத்தமிழே உன்னை வந்து பார்த்தினா அவங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணும் வந்து தயவுசெய்தே காது கொடுத்து கேட்பாயாக அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் நிறைய குரம் இருக்குது பல்லு இருக்குது எல்லாத்தையுமே நேர்ந்து வந்து பெற்றுருக்கேன் இப்போ வந்து தமிழை வந்து இங்கே சிறப்பிக்கிற மாதிரி இந்த ஒரு வந்து அமைஞ்சிருக்கு ஓகேவா ஸோ தமிழை வந்து ஃபஸ்ட்டு நீ பேட்ட ஆளுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பத்தி ஃபர்ஸ்ட் பில்டப் பண்ணிட்டு அதே போல தமிழை தூது விடுற மாதிரி இந்த ஒரு வந்து அமைச்சிருக்காங்க ஓகேவா சொல்லும் பொருளும் குறம் குரம் பல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலைகள் இந்த குரம்னா குரம் சொல்ல பத்தி அது பல் இது ரெண்டுமே சிற்றிலிக்கை வகைகளை வரும் மூன்றினம் அப்படின்னா துறை தாழிசை விருத்தம் இது என்னது மூன்று இனம் சொல்லிட்டு வைக்கிறாங்க துறை தாழிசை விருத்தம் திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம் திறமெல்லாம் என்னது சிறப்பெல்லாம் ஓகேவா சிந்தாமணி அப்படின்னா சிதராத மணி சீவக சிந்தாமணி வரும் சிந்தாமணின்னு சொல்லி நீங்கள் எதை குறிப்பிட்றாங்க அப்படின்னா சிதராத மணி அதாவது சீவக சிந்தாமணி தான் சொல்கிறாங்க இது ரெண்டு பொருளுமே தரக்கூடியது ஓகேவா சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடல் சிந்து என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இசைப்பாடல் ஓகேங்களா ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த சிந்தாமணி அப்படின்னா சிதராத மணி அப்படின்னு சொல்லிட்டு சீவக சிந்தாமணியை சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா முக்குணம் அப்படின்னா மூன்று குணங்கள் என்ன அப்படின்னா சத்துவம் சத்துவம்னா என்ன அப்படின்னா அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் தான் சத்துவம் சாந்தமாக இருக்கான்னு சொல்ல பார்த்தீங்களா சாதுவாக இருக்கான்னு சொல்ல பார்த்தீங்க அதாவது அமைதியாக மேன்மையாக இருக்குங்க ராசசம் அப்படின்ற ஒரு குணம் இருக்குது ஓகே ரெண்டாவது குணம் வந்து ராசசம் அப்படின்னா போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் ராட்சசம் போல இருக்கான்னு சொல்லும் போது அதான் தாமசம் அப்படின்னா என்ன அப்படின்னா சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் தாழ்மை சோம்பலாக இருப்பாங்க ரொம்ப லேசியஸாக இருப்பாங்க தாமசம் தாமதமாக இருப்பான்னு சொல்லும்போது அந்த மாதிரி தான் அடுத்து பத்து குணம் இருக்குது அது என்னன்னா சிரிவு சமநிலை முதலிய பத்து குணங்கள் அதை நம்ம உள்ள டீப்பாக பார்க்க போகிறோம் அடுத்து வண்ணங்கள் ஐந்து ஓகே அந்த என்ன ஐந்து வண்ணங்கள்னா வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை இதான் ஐந்து வண்ணங்கள் இவங்க வந்து நூறு வண்ணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குரில் குரில் அகவல் தூங்கல் தூங்கிசை வண்ணம் முதலான நிறைய இருக்கு மொத்தம் நூறு நூறுலாம் இங்க சொல்ல முடியாது ஓகேவா ஆற்று ஊனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை ஊனரசம் என்னது குறையுடைய சுவை நவரசம் அப்படின்னா வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஓகே இதெல்லாம் ஒன்பது சுவை இருக்கு அதான் நவரசம் நவம்னா ஒன்பது என்னது வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை இதெல்லாமே ஆர்டர் அவுட்ல கேட்கலாம் நல்லா ஆபிச்சு அப்புறம் வந்து வணக்கம் வந்து மொத்தம் எட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைபு அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைபு ஓகேவா நான் வச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாடலின் பொருள் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா அயலிசை நாடகமாக இருக்கக்கூடிய தமிழே எனக்கு வந்து பார்த்தினா ஒரு விண்ணப்பங்கள் இருக்குது அதை வந்து கேட்பாயாக ஓகே அவனுமிருந்து குரவஞ்சி பல்லு போன்ற நிறைய நூல்கள் வந்து பார்த்தினா புலவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து சிறப்பிக்கிறாங்க பிறர் படிக்கும் வகையில் வந்து நீ வந்து அவங்களுக்கு வந்து பண்ணுற சிறப்பு செஞ்சு கொடுக்குற அதனால் உனக்கு வந்து தாழிசை துறை விருத்தம் இது எல்லாமே வந்து பார்த்தினா உன்னுடைய உறவுக்காரங்களா தான் இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு அழகான பாட்டை வந்து பாடுறியா ஏன்னா ஒரு செயல் வந்து சிறப்பாக அந்த துறை தாழிசை விருத்தன்றது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு செயல் வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ அப்போ அவங்களாம் உன்னுடைய ஃப்ரெண்டாக இருக்க இல்லை உறவினராக இருக்குதுன்னா இந்த சுவையான பாடலை வந்து தரன்றத சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் பாவின் திறம் அனைத்தும் கைவரப்பெற்று பொருந்தி நின்று என்றுமே சிந்தா சிந்தா கெடாத மணியாக இருக்கும் முன்னை இசைப்பாடலின் ஒருவனான சிந்து என்று அழைப்பது நின் பெருமைக்கு தகுமோ அவ்வாறு கூறிய நாய் இற்று விழும் அன்றோ அப்படின்னா எப்படி சொல்கிறது பாவின் திறன் அனைத்தும் கைவரப்பெற்ற எல்லா பாவகையும் வந்து ரொம்ப சிறப்பாக கையாண்ட சிந்தாமணி சிந்தாமணி வந்து பார்த்தோன்னா உருவாக்குறதே நீ தான் அந்த தமிழ் தான் உருவாக்குச்சு சிந்து அப்படின்ற ஒரு சின்ன பாவகையை அமைச்சா இந்த நா வந்து அறுபற்றுமோ இந்த நா வந்து இருக்குமோ சொன்ன நாக்கு அழகிடுமோன்றத சொல்கிறாங்க வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட சத்துவம் ராசசம் தாமசம் என்னும் மூன்று குணங்களையே பெற்றுள்ளார்கள் சரி வானத்தில் தேவர் கூட மூன்று குணங்கள் தான் இருக்குது ஆனால் நீயோ பத்து குற்றங்கள் இல்லாத குணங்களை வந்து பத்தின பெற்றிருக்க அது என்னென்னது செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் உய்தலில் பொருண்மை காந்தம் வலி சமாதி போன்ற பத்து குணங்களையும் நீ பெற்றிருக்க சரியா தேவர்களே மூணு குணங்கள் தான் தமிழாகி நீ பத்து குணங்களை பெற்றிருக்க அப்ப நீ தேவரை விட மேலானவன்றத சொல்றாங்க அடுத்தது மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வெண்மை செம்மை கருமை பொன்மை பசுமை என ஐந்திற்கும் மேல் இல்லை மனிதனால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் மொத்தமே அஞ்சுதான் இந்த அஞ்சு தான் கலைக்காய் நம்ம ஆயிரம் கலர் சொல்லிட்டு இருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்மை செம்மை கருமை பொன்மைன்னா மஞ்சள் கலர் பொன்னிறமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதான் ஆனா நீயோ வந்து பார்த்தா நூறு வண்ணங்களை வந்து கொண்டு இருக்கின்றத அடுத்தது நாவின் மீது பொருந்தும் குறைபாடுடைய உணவின் சுவைகள் ஆறுக்கு மேல் இல்லை அறுசுவை வந்து மொத்தம் ஆறுதானே நாக்கள் இருக்கக்கூடிய விசை இரு இனிப்பு கசப்பு உறுப்பு காப்பு தெளிப்புன்ற மாதிரி ஓகேவா ஆனால் ஒன்பது சுவைகளை வந்து நீ பெற்றிருக்கேன் செவிக்கு உணவாக கூடிய ஒன்பது சுவைகளை வந்து பெற்றிருக்கேன் ஓகேவா தமிழை அடைய பெறாத மற்றையோருக்கு அழியாத அழகு ஒன்றே ஒன்று அல்லாமல் அதிகம் உண்டோ நீயோ நீங்காத அம்மை முதலிய அழகை எட்டினை பெற்றுள்ளாய் ஓகேவா நிறைய அழகை வந்து நீ பெற்றுக்கின்றத அந்த எட்டு வகையான அழகுமே உங்கள்கிட்ட இருக்கின்றத சொல்லி வந்து தமிழை வந்து மாதிரி தான் இந்த தமிழ் தான் அமைஞ்சிருக்கு இதில் இலக்கணம் குறிப்புன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முத்திக்கனி அப்படின்னா உருவகம் முத்திக்கணிந்தது உருவகம் தெல்லமுது அப்படின்னா தென்மை குற்றலாம் போது பண்பு மை வினதுக்கு தொகை குற்றம் இல்லா அப்படின்னா குற்றம் இல்லாத அப்படின்னு வந்தால் எதிர்மறை பேரச்சம் இது வந்து குற்றம் இலா அப்படின் போது தா அப்படின்ற ஈற்றெழுத்து கெட்டதனால ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம் நா என்பது ஓரெழுத்துமை எழுத்து செவிகள் செவிகள் உணவான அப்படின்னா செவிக்கு உணவான வரணும் செவிக்கு அப்படின் போது கு என்பது நான்காம் வேற்றுமை உருப்பு அப்போ நான்காம் வேற்றுமை தொகை சிந்தாமணி அப்படின்னா சிந்தாத மணி வரணும் அங்கே தா தா என்ற எழுத்து கெட்டதுனால ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம் ஓகேங்களா அர்த்தம் நூல்வெளி அப்படின்னும் போது தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்பதும் ஒன்று சரியா மொத்தம் தொண்ணூத்தாறு வகையான சிற்றிலக்கியம் பார்த்தீங்களா அதில் தூதுனது ஒரு வகையான இலக்கியம் தான் இது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது என்னது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் சுற்று அழைக்கிறாங்க இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்ன முதல் வண்டு ஈராக அன்னத்தை தொடங்கி வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக களிவெண்பாவால் பாடப்பட்டது இந்த தூது இலக்கியம் சரியா சோ அப்போ தூதுக்கு வந்து எத்தனை பொருள் பயன்படுத்தாங்க பத்து பொருட்களை பயன்படுத்தாங்க அது அண்ணன் முதல் வண்டு ஈராக ஓகேவா தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது சரியா ஸோ இந்த தமிழ் விடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை கோவில் கொண்ட மதுரையில் கோவில் கொண்டு சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை நீ போயிட்டு சொக்கநாத மீது நான் வைத்த அன்பு அளவு கடந்த அன்பை வந்து வெளிப்படுத்துவாயாகன்னு சொல்லிட்டு அமைச்சா தமிழ் எடுத்துவது ஆட்டுது இந்நூல் இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டுள்ளது எவ்வளோ இரநூத்தி அறுபத்தி எட்டு தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கண்ணிகள் இ பாடப்போது இடம்பெற்றுள்ளன இந்நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உவேசா முதன் முதலில் பதிப்பித்தார் நான் பச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உவேசா தான் நான் பண்ணிக்கிற தமிழ் எடுத்துவது உதவ பதிப்பிட்டு இருக்காரு இதன் ஆசிரியை யாருன்னு தெரியல ஓகேவா பதிப்பிச்சாலும் இது யார் எழுதுனாங்கன்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரிய வரல ஓகேவா அதான் இதுல வந்து கண்ணின் கொடுத்துருக்கேன் பாருங்க கன்னி என்பது என்ன அப்படின்னா இரண்டு கண்களை போல் இரண்டிருக்கும் சாரி இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் அதே போல் தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்டு எதுகையால் சரி எதுகையால் தொடுக்கப்படும் தான் கன்னி எல்லாமே ரெண்டு ரெண்டு லைன் வந்து பார்த்தீங்களா அதான் எதுகையால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இது ஒன்று வரும் தித்திக்கும் முத்தி இத்து இத்து இன்னு இன்னு ரா ரா இந்து இந்து இரு ஓகேனா இக்கு இக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுகையாக வரக்கூடியதான் தான் இருக்கும் இங்கே இது ரெண்டு ரெண்டு ரெண்டுன்ற மாதிரி கன்னி வகைன்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்த ஒரு பாடல் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொழில் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச்சூடி நிதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கவியோகி சுத்தானந்த பாரதியார் சொன்ன ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இதை படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது வளரும் செல்வம் அப்படின்ற ஒரு துணைப்பாட பகுதி தான் அது இதில் வந்து நிறைய வந்து நம்ம தமிழ் மொழியை பற்றின விஷயம் கொடுத்துருப்பாங்க தமிழ் எப்படி வந்து அப்டேட்டாக இருக்குது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ் வந்து எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ் எப்படி வளர்ந்துருக்குன்ற விஷயத்தையும் இதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அதை பற்றி பார்க்கலாம் இதில் ஆனந்தி மும்தாஜ் டேவிட் அப்படின்னு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உரையாடல் பண்ணுற மாதிரி தான் கான்வர்சேஷன் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதில் ஆனந்தி தமிழ் முதல் மதிப்பெண் பெற்றுள்ள ஏ என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் சொல்கிறாரு அப்புறம் எனக்கு ஒரு ஐயம் உன்னை கேட்கலாமான்னு சொல்லிட்டு மும்தா மும்தாஜ்னு கேட்குறாங்க அப்போ வந்து உறுதியாக கேள் மும்தாஜ் சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க நாம் இன்னொரு மடிக்கணினி பயன்படுத்துகிறோம் கணினி தொடர்பான சொற்களை அப்படியே ஆங்கிலத்தில் வழங்குகிறோமே அவற்றுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் உள்ளனவா என கேட்கறாங்க அதுக்கு ஆனந்தி வந்து நிறைய இருக்குது அப்படி பார்த்தோன்னா அப்படின்னா சாஃப்ட்வேர்ன்றத நம்ம சொல்கிறோம் மென்பொருள்னு சொல்கிறோம் அப்புறம் வந்து ப்ரௌசரை வந்து உளவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்புறம் கிராப்னா வந்து செதுக்கி கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி அப்புறம் சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை போஸ்டர் அப்படின்னா உரை சாரி ஃபோல்டர்னா உரை இதெல்லாம் நான் வச்சுங்க கண்டிப்பாக வந்து கேட்கலாம் அதுக்கு நான் தமிழ் அடுத்த சொல்லிட்டு கேட்கலாம் இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் இந்த டாபிக் ஃபுல்லாக ஓகேவா அப்புறம் லேப்டாப்னா மடிக்கணினி இது வரைக்கும் மடிக்கணும்னு நமக்கு தெரியும் ஓகேவா அடுத்தது என்ன பெயர்கள் வெரி இம்பார்ட்டன்ட் சரி நம்ம நம்பர் வந்து பார்த்தோன்னா தமிழை கூட இருக்குது ஓகே இப்போ ஒன் பை த்ரீ டுவெண்ட்டின்றது என்ன முந்தின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒரு தமிழ் இருக்குது இதுவும் கண்டிப்பாக குறிச்சிங்க பொறுத்துக்களை எதையுமே கேட்பாங்க ஓகேவா ஒருமானா என்ன மாகரினா என்ன இருமானா என்ன அரைக்கால்னா என்ன மூன்றுமா மூன்று வீசம் நாலுமா அப்படின்னா என்ன இருக்கேன் இதை வந்து நீங்கள் பார்க்கும் சார் இவ்வளோ பஸ்ஸுக்கு எப்படி சார் படிக்கனா எல்லாமே ஒரு சின்ன சின்ன லிங்கில் தான் இருக்கும் இப்போ ஒன்று பை இருபதுன்னு ஒருமா ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தோன்னா இருமானா இருக்க பாருங்க இருமானா வந்து ஒன்று பை பத்து அப்போ அப்படியே குறையுது ஒருமானா ரெண்டா இருக்கு இருமால ஒன்று இருக்கு அப்போ ஒன்று பை இருபது அப்படின்னா ஒருமா ஒன்று பை பத்து அப்படின்னா இருமான்றது நம்ம ஷார்ட் கட் வச்சுக்கலாம் ஓகே அது நம்ம படிக்க படிக்க தான் வரும் சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்து பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மொழி வந்து பார்த்தா நிறைய வந்து எப்படி சொல்கிறது வேட்டு மொழிகள் வந்து கலந்துருந்தாலும் அதுக்குண்டான அப்டேட்டை வந்து அப்பப்போ நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும் ஓகேவா நிறைய மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளிலிருந்து வந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த மொழிகளை வந்து நம்ம தமிழில் மொழிபெயர்த்துதான் இருக்கும் அப்படி மொழிபெயர்க்க பெயர்க்க தான் நமக்கு வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொழி வந்து அழியாத மொழியாக இருக்குன்றது சொல்கிறாங்க ஓகேவா த தமிழர்கள் வந்து பழங்காலத்திலேயே கடல் துறையில் பெரும் முன்னேற்றம் அடைந்திருந்தனர் சங்க இலக்கியத்தில் நாவாய் வங்கம் தோணி களம் போன்ற பல வகையான கடற்கலன்கள் கலன்கள் ஈக்கப்பட்டதற்கான குறிப்புகள் உள்ளன இதில் தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பது ஆங்கிலத்தில் நேவி என்ன ஆகியுள்ளது சரியா என்னென்னா இப்போ நம்ம மற்ற மொழிலேருந்து நம்ம மொழி மாற்றணும் பற்றியா மாதிரி நம்ம மொழி சொல்ல வேறு என்ன பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு தான் சொல்கிறாங்க நம்ம தான் நாவாயின்னா படகு நம்ம பயன்படுத்திருக்கோம் அதை தான் வந்து நேவிக்குன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் இப்போ சொல்கிறாங்கன்றத சொல்கிறாங்க அப்புறம் தமிழர்களின் கடல் ஆளுமையே சார்ந்த வேறு எவ்வகை சொருக்கையாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய கிரேக்க மொழியிலேருந்து நிறைய மொழிகள் வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அது கீழே கொடுத்துருவாங்க பாருங்கள் கடல்சார் துறையில் மட்டுமல்லாது பண்டைய தமிழர்கள் கவிதை கவிதையிலும் முன்னேற்றம் பெற்றிருந்தனர் கவிதையை சார்ந்த சொற்களை தமிழிலும் கிரேக்க மொழியிலும் ஒப்பாக காண முடியும் எக்ஸாம்பிள் பாருங்கள் தமிழில் பா என்ற பா என்றால் என்னவென்று உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய இரியாத்தில் என குறிக்கப்பட்டுள்ளது அப்பல்லோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என கிரேக்கத்தில் குறிக்கப்பட்டுள்ளது நமக்கு தெரிஞ்ச பான பாடல் பா வகைன்னு அர்த்தம் ஓகேவா பா வகையில் ஒன்று தான் வெண்பா அது நம்ம நல்லாவே தெரியும் வெண்பாவின் ஓசை என்னன்னா செப்பலோசை வெண்பாவின் ஓசை செப்பலோசை கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என அழைக்கப்படுது கிரேக்கத்தில் இங்கே நம்ம வந்து செப்பலோசுன்னு சொல்லி இது கிரேக்கத்தில் சாப்போன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இது இருந்து லத்தீன் மொழிக்கு வந்த பின்பு ஆங்கிலத்தை என்ன அழைக்கிறாங்க சேபிக் ஸ்டான்சா அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகே அந்த சாப்போன்றது கிரேக்கத்தில் இருந்து லத்தீன் வந்து அங்கேருந்து இப்போ ஆங்கிலத்தில் என்ன பேர் அழைக்கிறாங்க சேபிக் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க பாவின் சுவைகளில் ஒன்றாக இலிவரல் என்ற துன்பச்சுவையினை தமிழ் இலக்கணங்கள் சுட்டுகின்றன ஏன்னா துன்பமான செய்தியை சொல்கிறோம் அப்படின்னா இலிவரல் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இலிகியா நம்ம வந்து இலி நம்ம வந்து என்ன சொல்கிறோம் இலிவரல் நம்ம குறிப்பிடணும் பார்த்தீங்களா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க கிரேக்கத்தில் இலிகியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த வந்து சொல்லக்கூடிய இலக்கை வந்து இலியாத் அப்படின்ற ஒரு காப்பியை வந்து கிரேக்கத்தில் வந்து கீமு நல்லா கிமு எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது இலியாத் அப்படின்ற ஒரு காப்பியம் வந்து கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி எட்டாம் நூற்றாண்டு தான் அந்த ஒரு காப்பியம் வந்து நமக்கு கிடைச்சது ஓகேவா அந்த இலிய தான் அந்த இலிகியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வேற என்னென்ன முக்கியமானது பார்த்திங்கன்னா அது ஒரு வரும் கிரேக்கத்திலேருந்து தமிழ்நாட்டிற்கு கடையில் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை கிரேக்க நூல் ஒன்று விளக்குகிறது சரியா ஸோ கிரேக்க நூல் வந்து பார்த்திங்கன்னா எரித்ரேசியன் ஆஃப் தி பெரிபிளஸ் என்ன சொல்லாங்க எரித்ரேசியன் ஆஃப் தி பெரிப்ளஸ் என்னும் அந்நூலில் பெயரிலேயே தமிழ்ச்சொல் சொல் இருப்பதாக கூறப்படுகிறது என்ன பெருக்குன்னு பார்த்தீங்கன்னா எரித்திரை எரித்திரை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படின்னு அர்த்தம் கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தமே ஓகேவா அப்போ அந்த எரிதிரேசியன் ஆஃப் தி பெரிப்ளஸ் என்ற அது எப்படி இருக்க இந்த எரித்திரைன்ற சொல்லுன்னு தான் அந்த சொல்லே உருவாகியிருக்கின்றத சொல்கிறாங்க இதுபோல் தொல் தமிழின் வளர்ச்சி தொடர் ஆகவும் சரி இதே போல் தொல் தமிழின் வளர்ச்சி தொடர் தொடரவும் நிலைத்திருக்கவும் நம்மாலான பணிகளை நம்ம கண்டிப்பாக செய்யணுன்றத ஆனந்தி வந்து சொல்கிறாங்க ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்த இப்போ நிறைய வந்து கலை சொருக்கெல்லாம் வந்து உருவாகுது அந்த சொற்கேத்தாம நம்ம தமிழ் மொழியில வந்து நிறைய சொற்களை உருவாக்கணும் அப்படின்னா தான் அப்டேட்டாக நம்ம இருக்க முடியும் அப்டேட்டாக இருந்தால் தான் நம்ம மொழியை வந்து யாரும் அழிக்க முடியாதுன்றத சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் ரொம்ப முக்கியமானது வெறும் இம்பார்ட் படிச்சுங்க காவு ரூசே ஏ ஆ ஏ ஆக்கா அப்படின்னு அர்த்தம் சரி நான் போச்சுங்க நான் போச்சு ரொம்ப முக்கியமான நடவடிக்கை கேட்டிருக்காங்க இந்த ஏன்றது ஆந்தத்து கேட்டிருக்காங்க டிஎம்பிசியில் அடுத்து பார்த்தினா தொடர் இலக்கணம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தினா ஒரு இலக்கணப் பகுதி இது முக்கியமான ஒரு பையான சிலபஸில் நமக்கு கவர் ஆகலை அப்படின்னாலும் இலக்கண குறிப்பு நம்ம படிக்கும்போது இதில் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வரும் எட்வர்ட் வந்தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எழுவாய் எட்வர்டுறது என்ன ஒரு எழுவாய் அதாவது ஒரு தொடர் எழுவதற்கு காரணமாக அமைவது வந்து எழுவாய் தான் இங்கே யார் வந்தாங்க எட்வர்ட் எட்வர்ட் வரையதான் அந்த வந்தான்ற செய்தி வந்திருக்கு அப்போ தான் எட்வர்ட் வந்தான் அப்படின்னு எழுவாய் இதில் எட்வர்ட்னது எழுவாய் அது போது பேச்சொலை தான் வரையும் அப்புறம் கனகாம்பரம் பூத்தது இந்த சுற்றுலில் வினைச்சொல் பூத்தது இந்த வினைச்சொல்லே பயன்நிலை ஆகும் இது தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம் சரியா இந்த வந்து பார்த்தீங்கன்னா பூத்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கக்கூடிய செயல் அப்போ செயலை குறிச்சா அது வந்து வினைச்சொல் சொல்லுவோம் ஆனால் இங்கே வினைச்சொல்லேன்னா அது பயனிலையாக செயல்படுது ஒரு பயனை வந்து நிலைத்து நிற்பதற்கு காரணம் அமைக்கக்கூடிய தான் பயனிலைன்னு சொல்லுவாங்க இந்தத்தில் கனகாம்பரம் தான் நிலைத்து இருக்கு ஓகேவா அடுத்தது மீனா கனகாம்பரத்தை சூடினால் இத்தொடரில் சொட்டொடர் எழுதுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லே எழுவாய் ஏன்னா இந்த சொல் எழுதுக்கு காரணம் மீனா தான் மீனா இருந்தால் கனகாம்பரத்தை சூட முடியும் அப்போ மீனா தான் இங்கே எழுவாய் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வழுவாயின் பயனிலை சூடினால் என்பதாகும் சூரியனத்தினர் தன்னுடைய பயனிலை ஏன்னா எந்த பயன் அது சூடனா தான் அதுக்கு பயன் ஏனெனில் மற்றொரு பெயர் சொல்லான கனகாம்பரம் என்பது யாது அப்படின்னு கேட்குறாங்க அது செயல்படு பொருள் என அழைக்கப்படுது எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செயற்படு பொருளாகும் அப்போ சூடுனாங்க எதை சொன்னாங்க கனகாம்பரத்தம் அப்படின்ற ஒரு பொருளை தான் சூழ்நாங்க அப்போ அது செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தானே சொல்றாங்க செயல்படு பொருள் ஒரு செயலை செய்ய பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் செயல்படு பொருள் கீழே பாருங்க இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது ஒரு தொடரில் எழுவாயும் செய்ய செயபடு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும் பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும் ஒரு தொடரில் பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு தொடரில் கண்டிப்பாக எழுவாய் செயபழு பொருள் பெயர் சொல்ல வந்து பயனிலாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் பயனிலையும் கண்டிப்பாக இருக்கணும் ஓகே மூணுமே இருந்தால் ஒரு சொல் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக கண்டிப்பாக இருக்கின்ற அவசியம் பொருள் இல்லைனாலும் ஒரு சொல்லானது இருக்கும் ஆனால் அது இருந்தால் தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்கும் அதான் சொல்கிறாங்க அடுத்த படித்தாய் அப்படின்னு பார்த்தா இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை இதை தோன்றா எழுவாய் அப்போ நீ எடுத்தால் நீ படித்தாய் அப்போ பண்ணித்தரம்போது முன்னில்தான் வருது அப்போ முன்னிலும்போது நீ நீர் தான் வரணும் அப்போ நீ என்பது இங்கே மறைஞ்சி வந்திருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தோன்றா எழுவா எழுவாயே தோன்றுன்னு சொல்கிறாங்க ஆற்றது நான் வந்தேன் இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது இது வினை பயனிலைன்னு சொல்கிறாங்க ஓகே அந்த வினைமுற்று தான் இந்த வந்தேன்றது தான் இங்கே பயனிலையாக மாறி இருக்கு அப்போ தான் வினை பயனிலை சொன்னவள் கலா இது இங்கு கலா என்னும் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது இது பெயர் பயனை எனப்படும் சொன்னவள் கலா இங்கே வந்து கலான்ற பெயர் சொல் பார்த்தா இதுக்கு பயனிலையாக வந்திருக்கு கலாண்டத்து எழுவாய் என்ன சார் அப்படின்னா இங்கே தான் எழுவாய் இது வந்து யார் சொன்னாங்க யார்கிட்ட போது அப்போ அதான் வரும் அதுங்கிருந்து அப்போ ஒரு பெயர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயணியாக வந்திருக்கு நான் என்ன சொன்னாங்க பெயர் பயனிலை மேலே வினைச்சொல் வந்து பயனிலையாக வந்ததுனால் வினை பயனிலை அதுதான் அப்புறம் விளையாடுபவன் யார் இங்கே யார் என்னும் வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளது இது வினா பயனிலின்னு சொல்கிறாங்க யார் என்ற வினாச்சல் வந்தாலும் இது பயனிலையாக வந்திருக்கு அப்போ அதனால் இங்கே வினா பயனிலேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அப்போ பயனிலை மொத்தம் வந்து வினை பயனிலை பெயர் பயனிலை அப்புறம் வந்து வினா பயனிலை சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனலை பொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை ஓகேவா என்னென்னா லைனாக இந்த ஆங்கில தான் வரணும் ஃபஸ்ட்டு எழுவாய் தான் வரணும் ஃபஸ்ட்டு செயல்படு பொருள் தான் வரணும் ஃபஸ்ட்டு பயணி தான் வரதுலாம் கிடையாது எப்படி வேணால் மாற்றி போடலாம் நமக்கு பொருள் கிடைக்கும் அதுதான் தமிழ் மொழி சிறப்பு வரேங்க நான் பாடத்தை படித்தேன் இல்லை நான் என்பது எழுவாய் பாடு பாடத்தை என்பது செயபடு பொருள் படித்தேன் என்பது பயனலை இப்போ படத்தை சாரி பாடத்தை நான் படித்தேன் இப்படி எழுதலாம் படித்தேன் நான் பாடத்தை நான் படித்தேன் பாடத்தை பாடத்தை படித்தேன் நான் எப்படி ஒன்றும் எழுதலாம் எப்படி எழுதின பொருள் வந்து மாறுபடாது கரெக்டான பொருள் தான் குறிப்பிடும் அடுத்த நல்ல நூல் ஒன்று படித்தேன் இத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது இவ்வாறு அமைவதை பெயரடை பெயரடை அவங்க அடைனா அடைமொழி நம்ம சொல்லும் பார்த்தியா இப்போது பாவேந்தர் பாரதிதாசன் இப்போ பாரிதாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்திரத்து ஒரு அடைமொழி அதே மாதிரி தான் ஒரு சொல்லுக்கு வந்து நல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிறப்பாக சொல்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது அடைமொழி நம்ம சொல்கிறோம் அது பார்த்தீங்கன்னா அது பெயரடை இங்கே பெயர் வரதுனால பெயர் அடைன்னு சொல்லி குறிப்பிட்றோம் அடுத்தது அதான் நல்ல நூல் ஒன்று படித்தேன் நல்ல ஓகே என்ன நூல் என்பது ஒரு பெயர் சொல் அப்போ நல்லன்ற ஒரு குணத்தை வந்து சொல்கிறதுனால இது அடைமொழியாக வரதுனால பெயர் அடைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அடுத்தது மகிழன் மெல்ல வந்தான் இத்தொடரில் மெல்லை என்னும் சொல் வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு அடையாக வருகிறது இதே வினை அடை என்கிறோம் இது வினையை குறித்து வருது பெயருக்கு வந்து அடையாக வந்துச்சு அப்படின்னா பெயரடை அடை வினைக்கு அடையாக வினை அடை அப்போ அடையினு சொன்னேன் அது அடை மொழியை குறிக்கக்கூடியது அடுத்தது தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்ட வினை பற்றி கொடுத்துருக்காங்க பந்து உருண்டது இது என்னன்னா தன்வினை ஓகே வைத்தான் என்பது பிறவினை ஓகே பந்தை உருட்ட வைத்தான்னா அது இது அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை இப்போ நான் ஒரு வேலையை செஞ்சேன் அப்படின்னா அது தன்வினை இதுவே எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை இப்போ நான் நான் படித்தேன் அப்படின்னா அது வந்து தன்வினை நான் உங்களை படிக்க வச்சேன் அப்படின்னா அது அது வந்து பிறவினை நான் போச்சுங்க ஓகேவா அவ்வளோதான் பிறவினைகளை வந்து வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளையும் இணைத்தும் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த வினை அதாவது பிறவினைகளை வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும் அப்படின்னா விபின்ற விஷயம்லாம் வந்து விகுதியில் மாற்றம் ஏற்படுத்தாதான் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்வினையில வந்து அவன் திருந்தினான் அவர்கள் நன்றாக படித்தனர் ஓகேவா இதில் அவங்கள தான் சொல்லுது அவனை திருந்து செய்தான் இன்னொருத்தன் திருந்து செய்தான் அவன் திருந்தலை அப்ப இன்னொருத்தன் அப்படின்னு வரும்போது அது பிறவினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை படிக்கல தந்தை மகனை படிக்க வைச்சார் அப்ப பிறவினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் வருவித்தார் அப்பனா பள்ளிக்கு புத்தகம் வருவித்தார் ஆனால் இவருக்கு இல்லை மற்றவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அவ்வளோதான் அடுத்தது வந்து செயற்பாட்டு வினை அதையும் ரொம்ப முக்கியமானது குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிட்டு அடுத்த தோசை வரப்போகிறது அவள் சாப்பிட்டு முடித்ததற்குள் தோசை வைக்கப்பட்டது அப்போ அந்த அப்பா சொன்ன சொல்கிறார் அப்படின்னா செய்வினை தொடர் ஓகேவா இதில் அப்பா சொன்னான்றதுன்னா செய்வினை தொடர் தோசை வைக்கப்பட்டது வந்து செயபாட்டு வினைத்தொடர் இது போலவே பாட்டு பாடுகிறாள் அப்படின்றது பார்த்தா செய்வினை தொடர் பாட்டு பாடப்பட்டது அப்படின்னா செயபாட்டு வினைத்தொடர் ஓகேவா என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு தொடருக்கு அப்படிம்போது அப்படின்போது அது செய்வினையாக செயபாட்டு வினையான்றத இங்கே சொன்னோம் ஓகேவா எழுவாயை முன்னிலைப்படுத்தி வந்தால் அது செய்வினை அந்த தொடரில் வரக்கூடிய அந்த பொருளை முன்னிலைப்படுத்தும் தான் செயல்பாட்டு வினை அது செயல்பாட்டு வினை உத்தரம் பாருங்கள் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை இதுவே செயபடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயபாட்டு வினை என்பதாகும் ஓகே இப்போ தோசை வைக்கப்படுது தோசைன்றதுனா அது இங்கே அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது வினை அந்த வினை வந்து முன்னிலைப்படுத்தினா சொன்னாங்க இதை செயபாட்டு வினைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க படு என்னும் துணை வினை சொல் செயபாட்டு வினை தொடரில் சேர்ந்து விடுகிறது தான் படு பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மாறுது ஓகேவா ஆற்று கோவலன் கொலை சாரி கோவலன் கொலையுண்டான் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது வீடு கட்டியாயிற்று சுட் சட்டி உடைந்து போயிற்று பணம் காணாமல் போனது ஓகேவா இதெல்லாம் என்ன வகையான வாக்கின்றதை கேட்குறாங்க இது ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக கேட்கலாம் பொறுத்துக்களை அப்துல் நேற்று வந்தான் இதுல வந்து தன்வினை ஏன்னா அவன் தான் வந்தான் அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா யாராவது கூட்டின்னு வந்தாங்க அவள் பிறவினை கவிதா உரை படித்தால் இது வந்து செய்வினை கவிதா தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்போ இங்கே உரையை முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்போ பொருள்னா செயல்பாட்டு வினை அப்புறம் வந்து குமரன் மழையில் நனைந்தான் அது வந்து உடன்பாட்டு தொடர் மழை அவ்வளோ தான் மழை வந்தால் நினையாமல் தான் தப்பு மழை வந்தால் நினை ந குமரன் மழையில் நனையவில்லை ஓகே மழை வந்தால் நினைவில் அப்போ என்னது இது வந்து எதிர்மறை சரி எதிர்மறை வினை தொடர் என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்னா செய்தி தொடர் எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னா ஒரு தொடர் கேட்கணும் அப்புறம் வந்து இது உணர்ச்சி தொடர் உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு யார் வினா கேட்டால அது வினா தொடர் தான் அடுத்தது பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா கட்டளை தொடர் இந்த பூ தரிசனம் பறிக்காதீன்னு சொல்ல அது அடுத்தது இது நாற்காலி அவன் மாணவன் அப்படின்னா பெயர் சொல்லின் சரி பெயர் பயனலை தொடர் அடுத்து பாத்தீங்கன்னா பகுபது உறுப்பிலக்கணும் அப்படின்னும்போது மொத்தம் பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு இருக்கு சரியா பகுதி விகுதி இநிலை சந்தி சாரி விகாரம் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரி விகாரம் பகுதி வந்து பார்த்தினா முதல வரும் சொல்லுக்கும் முதல்ல வரும் விகுதி வந்து கடைசியாக வரும் இது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருது வந்து பார்த்திங்கன்னா வந்து காலம் காட்டக்கூடிய இடைநிலை பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் அது சந்தி ஓகேவா அப்புறம் பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வரும் பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருது தான் அது சாரியை ஓகேவா ஃபஸ்ட்டு பகுதி அப்புறம் வந்து பார்த்தினா சந்தி அதுக்கப்புறம் இடைநிலை அப்புறம் சாரியை அப்புறம் வந்து விகுதி தனி உறுப்பு என்று மேற்கொண்டு பகுதி உறுப்புகள் ஏற்படும் மாற்றத்தை வந்து தான் விகாரம் சொல்லுவாங்க ஓகே அந்த பகுத உறுப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றத்தை விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க ஓகேவா பகுதின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஊரன் அப்படின்னா ஊர் என்பது பகுதி நடிகல நடி என்பது பகுதி அப்புறம் வந்து பார்த்தான்ல பார் அது வேர் சொல் தான் மேக்ஸிமம் என்னவா இருக்கும் வேர் அது கட்டளை சொல் தான் அவருடைய அடி சொல்லா இருக்கும் அடுத்தது வரைந்தான் அப்படின்னா வரை மடிந்தார் அப்படின்னா மடி சரி மடித்தார்னா மடி மகிழ்ந்தால் அப்படின்னா மகிழ் ஓகேவா விகதி என்னென்ன ஒரு கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமானதை படிச்சிங்க ஆண்னா ஆண்பால் ஆள்னா பெண்பால் ஆர்னா பலர்பால் து ஆ ஏன் ஓம் ஆய் ஈர் ஆ உம் உ கா தல் இதெல்லாமே வந்து வரக்கூடிய உறுப்புகள் தான் அந்த அளவுக்கு டீப் அப்படின்னா மேலோட்டம் படிச்சிங்க ஓகேவா இந்த இடையில் ரொம்ப முக்கியமானது சரியா இத்து இட்டு இறு இன் என்பது இறந்த கால நிலை கிரு கிண்டு ஆண் என்று வந்து இடை நிகழ்கால இடைநிலை இப்பு இவ்வு இக்கு என்பது எதிர்கால இடைநிலை இல் அல் ஆ என்பது எதிர்மறை நிலை இஞ்சி இந்து இவ்வு இச்சி இத்து என்பது பெயர் இடைநிலை இது ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிங்க கண்டிப்பாக கேட்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான் ரொம்ப சிம்பிளான பேசிக்கான விஷயம் கொடுத்துருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் நம்ம பார்த்துடுவோம் நாவாயம்னா வங்கம் வருமா நாவாயண வங்கம் மரம்னா மானு அது வரும் மரம்னா மானு துறைனா தாழிசை ஓகே துறைனா தாழிசை அப்புறம் தன்வீனா பிரிவினை ஆப்போசிட் அப்போது இதுதான் கரெக்ட் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தா தமிழ் வீடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது ஸோ தமிழ் என்னும் முழு தூதுன்றது பார்த்தீங்கன்னா என்ன இலக்கிய வகை அப்படின்னும் போது நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்து சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போது சிற்றிலக்கியம் அடுத்தது விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடையை வரிசையாக குறிப்பிட அப்படின்னும்போது மூன்று இனம் ஓகேவா அப்புறம் வந்து வண்ணங்கள் வந்து பத்து வண்ணம் இருக்கு அல்லது நூறு வண்ணமும் இருக்கு நூறு வண்ணம் அப்புறம் வந்து பத்து குணங்கள் எட்டு வனப்பு அப்போ மூன்று நூறு பத்து எட்டு கா இதான் கரெக்ட் அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலம் நிலையாய் நிற்பது தமிழே இவ்வழியில் பயின்று வந்திருக்கிற நாயங்கள் பாத்தீங்கன்னா காலம் காக்கா அப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு மோனே வந்திருக்கு ரெண்டாயிரத்து லாலா வந்திருக்கு அப்போ வந்து கடைசியாக வந்து தமிழே தமிழேன்னு வந்திருக்கு அப்போ எய்பு கடைசியாக ஒரே ஆசையோ சீரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து ஒன்றா வந்துச்சு அப்படின்னா அது ஏய்புன்னு சொல்லுவாங்க முதலெழுத்து ஒன்றி வந்தால் மோனை இரண்டாம் எழுத்து ஒன்று வந்தால் எதுகை அப்போ முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு இரண்டாம் எழுத்து ஒன்று வந்திருக்கு கடைசி எழுத்துமே சேர்ந்து வந்திருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா மோனை எதுகை ஏய்பு இதான் வரும் மாற்றது அழியா வனப்பு ஒழியா வனப்பு சிந்தா மணி கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு பார்த்தா அழியா ஒழியா சிந்தா மூணுமே ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இயல் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஃப்ரீயாக இருக்கும்போதுல இதெல்லாம் வந்து படிச்சு வச்சிங்க ஓகேவா ஸோ நைன்த்து புக்கில் இருந்து பார்த்தா இந்த முழுத்தின் பயிற்சி வெரி வெரி இம்பார்டன்ட் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம படிக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க அதை நம்ம உள்ளே கொஞ்சம் படித்து பார்த்தா தான் தெரியும் இது எல்லாமே நம்ம நடத்திருந்தோம் அப்படின்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து இயல் ஃபுல்லாக பிறகு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு இந்த பின்னாடியோட புக் பேக்கை நல்லா பார்த்துடுவாங்க ஸோ மொழித்தின் பயிற்சி வெரி வெரி இம்பார்ட்டன் அதுலேருந்து நிறைய வினாக்களை வந்து ரீசெண்டாக வந்து கேட்கறாங்க அப்படினும்போது அது நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் முழு கவனம் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது உருவன் அப்படின்னா மார்ஃபிம் ஒளியன் அப்படின்னா போனி ஒப்பிலக்கணம் அப்படின்னா கம்பேரட்டிவ் கிராமர் ஓகேங்களா பேரகராதி அப்படின்னா லெக்சிகன் ஓகேவா தமிழ் லெக்சிகன்லாம் சொல்லும் பற்றி அதுதான் பேரகராதின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதோட முதல் இலை வந்து நம்ம வெற்றிகரமாக முடிக்கிறோம் இரண்டாவது இயல் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த இயல இந்த இயலுடைய பேர் என்ன அப்படின்னா உயிருக்கு வேர் ஸோ உயிருக்கு வேர் போன்று விளங்கக்கூடிய நீரை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீரை பற்றியும் நீர் நிலைகளை பற்றியும் காற்றை பற்றியும் தான் வந்து இந்த ஒரு இயலில் வந்து நம்ம அதிகமாக போறோம் சரி மேக்ஸிமம் எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னா நீரை பத்தி தான் பார்ப்போம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இயல் தான் பார்த்தா அந்த உயிருக்கு வேர் போன்ற இந்த ஒரு இயல் சரிங்களா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி ரெண்டு செய்யுள் பகுதி ஒரு துணைப்பாட பகுதி ஒரு இலக்கண பகுதியாக இருக்கு சரி வழக்கமாக இருக்கக்கூடியதுதான் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய நிறைய டாபிக் வந்து இதில் இருக்கு நம்ம ஒன்று வேணா பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற ஒரு டாபிக் சரிங்களா ஒரு கருத்தரங்க நிகழ்வு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நீரை பற்றி நீருடைய மேலாண்மை முறையை பற்றி ஓகேவா ஸோ தற்போது நீர் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்புறம் தமிழ் நீர் மேலாண்மை முறையை பற்றி வந்து ஒரு மூணு பேர் நீரை பற்றி பேசுகிறாங்க ஓகேவா ஸோ அந்த ஒரு கருத்தரம் நடக்குது அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்றது தான் இதில் நமக்கு வந்து ஒரு பாடமாக கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்கலாம் நுழைவு பார்க்கலாம் இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேர் உயர் நோங்கிய மலைகள் காடுகள் பசுமை புல்வெளிகள் நீர்நிலைகள் வயல்வெளிகள் பசுமையான தோப்புகள் என இயற்கையின் கொலைகள் கணக்கில் அடங்காதவை சரியா ஸோ இயற்கை தான் வந்து நமக்கு வந்து கிடைத்த செல்வங்களிலும் மிகப்பெரிய செல்வம் எதுனா இயற்கை தான் அந்த இயற்கையை நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்குது சரியா இப்போ நம்ம யூஸ் பண்ற ஆளுநாள் எல்லாமே வந்து இயற்கை கொடுத்தது தான் சரியா செயற்கையா இருந்தாலும் அது உருவாக்குவதற்கு நமக்கு இயற்கை தான் பயன் தருது அது உதவி குறிப்பு சரிங்களா சோ அப்ப இயற்கை தான் நமக்கு கிடைத்த செல்வங்களும் பெரும் செல்வம் அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேவா இதில் மூணு பேர் நீர் மேலாண்மை தமிழ் மக்களும் தண்ணீரும் இன்றைய வாழ்வில் தண்ணீர் அப்படின்ற மூணு டாப்பிக்கில் மூணு பேர் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ண போறாங்க இது பட்டிமன்றம் கிடையாது கருத்தரங்கு ஸோ கரு பட்டிமன்றம் அப்படின்னா இவங்க ஒரு தலைப்பு இன்னொரு ரெண்டு அணியாக இருக்கும் இங்க வந்து ஒரே அணி தான் மூணு பேரும் ஒரே கருத்து தான் பேச போறாங்க அது என்ன தான் நான் பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து தலைமை உரை வந்து மாணவர் வான்மதி வெண்மதியா அப்படின்ற வந்து பேசுறாங்க அவங்க என்ன சொல்லலாம் பார்க்கலாம் வான் சிறப்பு என்னும் தலைப்பில் பத்து குரட்பாக்களை பாடிய வள்ளுவரையும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்ற இயற்கையை வாழ்த்தி பாடிய இளங்கோவடிகளையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் சரியா அப்ப வான் சிறப்பு அப்படின்ற ஒரு அதிகாரத்துல பத்து குறளை வச்சிருக்காரு யாரு வள்ளுவர் அதே மாதிரி மாமழை போற்றுதும் மாமழையை போட்டதும் அப்படின்ற ஒரு வரி மூலமா இயற்கையை புகழ்ந்து படிக்க யார் இளங்கோவடிகள் சரியா சோ அப்ப ரெண்டு பேருமே இயற்கையை வந்து முன்வைத்து பாடல் பாட்டுக்காங்க இது ரெண்டுமே முக்கியமானது கேட்கலாம் வான் சிறப்பு எத்தனை என்ற அதிகாரம் வந்து எத்தனை குரலும் பத்து குரல் தெரியும் சோ வான் சிறப்பு அப்படின்ற தலைப்பு வந்து திருக்குறளை திருக்குறள்தலாம் அப்புறம் நீர்நிலைக்கு வாங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா அகழி ஆழிக்கிணறு உரை கிணறு அணை ஏரி குளம் ஊருணி கண்மாய் கேரி இது எல்லாமே வந்து நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது என்ன பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் ஜூன் அஞ்சாம் தேதியை வந்து உலக சுற்றுச்சூழல் தினமா கொண்டாடுறாங்க ஓகேவா இயற்கையை வழங்கிய தண்ணீரின் இன்றியமையமை குறித்து எல்லோரும் சிந்திக்கவே இந்த ஏற்பாடு சரியா அந்த இயற்கை தான் நமக்கு எல்லாமே வழங்குச்சு அதுல வழங்கின தண்ணீர் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது உணத்துக்கு தான் இந்த சுற்றுச்சூழல் தினத்தை நம்ம வந்து கொண்டாடுறோம் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் நீரின்றி அமையாத உலகம் என்னும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர் நீரே மனித வாழ்வின் அடிப்படை என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலைகளை நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர் என்ன சொல்றாங்கன்னா நீரின்றி அமையாத உலகு நீர் இல்லாமல் இந்த உலகம் அமையாத இடத்தை வள்ளுவர் வந்து முன்னிறுத்துறாரு ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம் ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளே பாதுகாத்து தருகின்றன அதாவது வருஷ வருஷம் வந்து மழை பெய்து வச்சுங்களேன் எல்லா வருஷம் ஒரே மாதிரி மழை பெய்யும் கேட்டே கிடையாது ஒரு வருஷம் அதிகமா பெய்யும் ஒரு வருஷம் கம்மியா பெய்யும் சோ அப்ப எப்படி பெய்தாலும் அந்த மழையை வந்து நம்ம தேக்கி வைப்பதற்கு நம்ம நீர்நிலைகள் இருந்தா போது நம்ம வந்து ஈஸியா சர்வே ஆகலாம் சொல்றாங்க மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரியது மழை பெஞ்சாதான் பயிர்களும் வந்து செழிப்பா இருக்கும் மக்களும் செழிப்பா இருப்பாங்கன்றதை சொல்றாங்க அடுத்தது மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாய் பெருகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்னும் மாங் என்று மாங்குடி மருதனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும் சரியா மழைதான் வந்து உழவு செய்வதற்கு துணை புரியுது விதைத்த விதையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருகுவதற்கும் மழைதான் தேவை நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன நிலமா இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி உயிர்கள் எல்லாமே வந்து நோய் இல்லாம வாழ்றதுக்காக தான் வளர்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இயற்கையை இயற்கை பணது யாரு மாங்குடி மருதனார் நீர் மேல பத்தி ஒருத்தங்க பேசுறாங்க மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு உடை இருப்பிடம் இவற்றுள் முதலிரண்டும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை வேளாண்மையும் நீரை அடிப்படையாக கொண்டவை சரியா உணவு உடை இருப்பிடத்தில் அந்த உணவும் உடையும் இப்போ உணவு வேணாலும் உடை வேணாலும் நம்ம வேளாண்மை பண்ணாதான் பருத்தி உடை நம்ம அடி அணிய முடியும் உணவு வந்து நிறைய நெல் கரும்பு சோளம் எல்லாமே உணவு பயிர்கள் தான் ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ரெண்டுமே முதல் இரண்டு வந்து வேளாண்மையை சார்ந்து தான் இருக்கு ஓகேவா அந்த வேளாண்மையை வந்து நீர் இருந்தால் தான் வேளாண்மையே சரியா இருக்கும் ஓகேவா மழை நீர் ஆற்று நீர் ஊற்றுநீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும் அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும் சரியா மொத்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா மழை நீர் ஆற்று நீர் ஊற்று நீர்னு சொல்லிட்டு இருக்கு அது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் சேகரிக்கணும் அடுத்து பாருங்க காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைகளுக்கு நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அவற்றின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒரு வித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறையின் பூசி இரண்டையும் ஒட்டி கொள்ளும் விதமாக செய்தனர் இதுவே கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது சரியா சோ கல்லணை வந்து பாத்தீங்கன்னா கரிகால் சொன்னால் கட்டப்பட்டது அந்த கல்லணை எப்படி கட்டினாங்க அப்படின்றத பத்தின நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இப்படிதான் கட்டினாங்க நம்ம வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியாது ஒரு யூகத்தின் மூலமா சொல்றோம் சோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டும் களிமண் வச்சுதான் கல்களை வந்து ஒன்று ஒன்றா வந்து உள்ள இறக்கி அந்த கற்களுக்கு இடையே வந்து இந்த ஒட்டும் பசையை வச்சுதான் அந்த கல்லணை வந்து கட்டியிருக்காங்க சொல்றாங்க ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு மண் வளம் மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீர்நிலைகளை வடிவமைத்தனர் இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான அமைப்புகளாய் பெருமளவில் பயன்பட்டன இப்போ நீர்நிலைகள் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா அழைப்பாங்க சரி அந்த ஊரை பொறுத்து அந்த மக்களை பொறுத்து அந்த பழக்க வழக்கத்தை பொறுத்து அந்த நீர்நிலைகளை பேரும் மாறுபடும் நீர்நிலைகளும் மாறுபடும் சொல்றாங்க பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார் ஏன்னா பாண்டி மண்டலத்து நிலப்பகுதி சொல்லுவாங்க ஏரியை கண்மாய் சொல்லி அழைப்பாங்க நம்ம இங்க ஏரின்னு சொல்லுவோம் அங்க வந்து கண்மாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாகும் கம்மாய் இங்க கண்மாய் சொல்றாங்க அங்க என்ன சொல்லுவாங்க கம்மாய்னு சொல்லுவாங்க ஓகேவா நிறைய படத்தோட கம்மாய் போயிட்டு வர சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமட்ட கிணற்றுக்கு உரை கிணறு என்று பெயர் இது மணற்பாங்கான இடத்துல தோண்டி அந்த சுடுமண் வளையமிட்ட கிணத்துக்கு உரை கிணறுன்னு சொல்றாங்க மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி ஊரணினா ஊருக்கு நடுவுல வந்து ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துல எல்லாருமே வந்து தண்ணி சேர்ந்துட்டு போவாங்க அதுக்கு ஊருணின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்துள்ளது சரியா அந்த தமிழ் வரலாற்றில் கரிகாலம் கட்டின கல்லணை தான் சிறந்த பாசன திட்டமாக இருந்திருக்கு இது வந்து நூற்றி எண்பது அடி நீளமும் நாற்பது முதல் அறுபது அடி அகலமும் பதினைஞ்சு முதல் பதினெட்டு அடி உயரமும் கொண்டதா இருக்கு இந்த வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்றும் பயன்படுவதோடு நமது வரலாற்று பெருமைக்கு சான்றாக இந்த கல்லணை வந்து நம்ம நினைச்சிருக்கு சரியா கல்லணை வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் மணிநீரும் மண்ணும் மலையும் அணி காடும் உடையது அரண் என்னும் குரட்பாவில் நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர் சரியா அதாவது பாத்தீங்க அப்படின்னா மணி நீரும் மண்ணும் மலையும் மணி நீர் காடும் உடையது அரண் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு என்னென்ன அரண்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் மண்ணு மலை காடு இதெல்லாம் மிக முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் அதுதான் முதலிடம் கொடுக்குறாரு யார் வள்ளுவர் உணவே நிலத்தொழு நீரே என்று சங்ககால பாடல் எனது புறநானூறு ஒரு பாடல் தான் சொல்லுது உணவெனப்படுவது நிலத்தொழு நீரே என நீரின் இன்றியமையாமையே சொல்லுது ஓகேவா நிலத்தோட நீர் கலந்தால்தான் நமக்கு உணவு கிடைக்கின்றது அர்த்தம் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சார் ஆர்த்தர் காட்டன் என்ற ஆங்கில பே பொறியாளர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தார் சார் சார் ஆர்த்தர் காட்டன் அப்படின்ற ஒரு ஆங்கில பொறியாளர் வந்து கல்லணையை பல வருஷம் ஆராய்ஞ்சிருக்காரு ஓகே இவரது இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தைன்னு நம்ம சொல்றோம் கல்லணை காலம் மணல் மேடாகி நீரோற்றம் தடைபட்டது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது இந்த சூழலில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதில் காவிரி பாசனம் பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சிறு ஆர்த்தர் காட்டு நியமிக்கப்பட்டார் இந்த காவிரி பாசனம் தனியாக நியமிச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல இவர் பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாய் பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார் அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படின்ற ஒரு பேர் வச்சு அதான் காட்டன் தான் அது கல்லணையின் கட்டுமான யுத்தியை கொண்டுதான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அப்படின்ற ஒரு அணையை கட்டியிருக்காரு ஆற்றின் குறுக்கே வந்து தௌலீஸ்வரம் அப்படின்ற ஒரு அணையை கட்டியிருக்காரு ரொம்ப முக்கியமானது நான் அடுத்து வந்து தமிழக மக்களும் தண்ணீரும் அப்படின்ற தலைப்பை பத்தி பார்க்க போறோம் நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது என்னும் சொல் வழக்கு தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ பரமசிவம் அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் நமக்கு புதிய சிந்தனை தருகின்றன என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு வெப்பமண்டல பகுதி சோ அப்ப அப்படின்னும் போது இங்க நீருடைய தேவை கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும்னா நம்ம நீரை வந்து வேஸ்டா போன வந்து பார்த்தா டக்கு வந்து நம்ம மூடி வைப்போம் அப்படின்னு ஏன் வேஸ்ட் பண்ணுறது கேட்போம் ஏன் அப்படின்னா நிறைய இந்த தண்ணீர் இல்லாத ஒரு நிலையை நம்ம வந்து அடைஞ்சிருக்கும் அதனால தண்ணீரோட அடமை நமக்கு கண்டிப்பா வந்து தெரியும் ஓகேவா தாயை பழிச்சாலும் தண்ணீரை பழிக்க ஒரு சொல் வழக்கமும் இருக்கு அதே மாதிரி நீரும் நீராடலும் வாழ்விலோடு நம்ம தமிழுடைய வாழ்விலோடு பின்னி பிணிந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோ பரமசிவன் சொல்றாரு அவர் குளித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம குளிக்க பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் நம்ம உடம்பை சுத்தமர்த்தது அழுக்கு நீக்கத்துன்னு பொருள் கிடையாது குளித்தல் அப்படின்னா சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளித்தி அடைய செய்வதற்காக தான் நம்ம குளிக்கணுமா அந்த உடல் வந்து உஷ்ணம் குறைவதற்காக குளிப்பது தான் குளித்தல் இன்னும் கேட்டால் அது குளித்தல் தான் இருந்திருக்கு அப்புறம் தான் காலப்போக்கில் குளித்தல் அந்த இரு வந்து போயிட்டு குளித்தலாம் மாறி இருக்கு ஓகே குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள் ஆண்டாள் வந்து பார்த்தீங்கன்னா குளித்தலை பற்றி சொல்றாரு குள்ள குளிர குடைந்து நீராடி அடுத்த தெய்வச்சிலைக்கு குளிக்க வைப்பதை திருவஞ்சன ஆடல்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது தெய்வச் சிலைகள் வந்து நம்ம குளிக்க வைக்கணும் பாத்தீங்களா அதுக்கு என்ன பேரு திருமஞ்சன ஆடல் அப்படின்ற பேர் நீரை வந்து தமிழர்கள் எங்கெங்க பரப்பி அதாவது பயன்படுத்தாண்டத பார்க்க போறோம் சிட்டுலக்கியம் ஆகிய பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் என்ற ஒரு பருவம் உண்டு நாட்டுப்புற தெய்வ சாரி நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாரிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் நீராட்டுவதும் இப்போது நடைமுறை உள்ளது திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக கடலாடல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது இறப்பு சடங்கிலும் உடலை நீராட்டுவதற்காக நீர் வாழை எடுத்து வருதல் என்பது நடைமுறை உள்ளது அதாவது பிள்ளைத்தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பருவங்கள்ல நீராடல் அப்படின்னு ஒரு பருவம் இருக்கு அப்போ நீராடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீருக்கு தனியாக ஒரு பருவத்தையும் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த நாட்டுப்புற கோயில்கள் வந்து சாமியாடிகள் என்ன பண்ணாங்க மஞ்சள் தண்ணியை வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க அதே மாதிரி மஞ்சள் தண்ணியை குடிப்பாங்க கிருமி நாசின்றதுனால அப்புறம் திருமணம் முடிந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா கடல் ஆடுதல் அப்படின்ற ஒரு நிகழும் அதோ நீரை பத்திரம் விஷயம் தான் அதாவது இறப்பு இறுதிச்சலின் போது பாத்தீங்க அப்படின்னா குளிப்பாட்டி தான் வந்து திரும்பிட்டு அவங்க வந்து அடக்கம் பண்ணுவாங்க அப்படி வந்து அது வந்து தமிழ் மரவாவே இன்னுமே வந்து இருந்துட்டு இருக்கு ஓகேவா அடுத்தது அம்மை நோய் கண்டவர்களுக்கு குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றி விட்டதா என்று கேட்பது வழக்கம் ஓகேவா அம்மை அதாவது அம்மா போட்டுருச்சு அப்படின்னு வச்சுங்களா பண்ணுவாங்க தண்ணி ஊற்றிட்டாங்க தனிக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை தண்ணி கேட்பாங்க பாத்துக்கீங்களா அது என்ன அந்த அம்மை நோய் போட்டுக்கா ஏன்னா அம்மை வந்து உடல் உஷத்துல ஏற்படும் அது வந்து நம்ம தண்ணி ஊற்றினா தான் குளிச்சடையும் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாக வைத்திருந்தனர் இதுக்கு பேர் என்னன்னா சனி நீராடுதல் சொல்லுவாங்க வாரம் தலைக்கு இன தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க ஆனா நம்ம பண்றதுல இப்பலாம் அதை பண்டத்தே இல்லை இன்க்ளூடிங் தான் அது அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்கச் செல்வோர் நீர் ஆகாரம் குடிப்பார்கள் வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமாக நீரே வழங்கப்படுகிறது ஓகே வேளாண் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க போகிறாங்க பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நீர் ஆகிற வந்து நீச்சல் தண்ணி போவாங்க இந்த விவசாயத்துக்கு போகிறவங்களாம் ஓகேங்களா வீட்டுக்கு வந்து விருந்தினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல தண்ணி கொடுத்துட்டு போகிறது தான் டீயாக காஃபியான்னு கொடு கேட்போம் ஓகேவா ஆனால் கொடுக்குற டீ காஃபிலேயே வந்து சுத்தண்ணி இருக்கும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு தண்ணீர் அதாவது குளிர்ந்த நீரை கொடுத்துரும் அப்புறம் வந்து சுடு நீரை கொடுப்போம் அவ்வளோதான் வேற என்ன வித்தியாசம் இல்லை அது கொஞ்சம் சக்கரை இருக்கும் கொஞ்சம் டிகாஷனாக இருக்கும் எப்படின்னா ஒரு சமயம் பால் இருக்கும் ஓகேவா அந்த பால் போட்டாங்கன்னா அதுதான் தெரியும் ஓகேவா ஸோ இது மாதிரிலாம் வந்து நிறைய இடங்கள் நடக்கும் இப்போ பெருவார நிலங்கள் அப்படி தான் இருக்கும் சரியா சிக்கனன்ற பேரில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில தப்புகள்னால ஒரு சில வாழ்க்கையை பாதிக்கப்படுதுன்றத ஒரு சில இல்லத்தரசிகள்லாம் வந்து இல்லை ஓகேவா சரி காற்றுது இவ்வாறு தமிழக மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முதன்மை பங்காற்றுறது அப்படின்றத சொல்லி வந்து முடிக்கிறாங்க ஓகேவா நீங்க சோழ காலத்துடைய ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி பார்க்க போறோம் ஓகேவா சோழ கால குமிழி தூம்பு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சோழ காலத்துல வந்து குமிழி தூம்பு அப்படின்றது ஒரு ஒரு தொழில்நுட்ப முறையில மழை காலங்களில் ஏறி நிரம்பும் போது நீந்துவதில் ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைத்து குமிழி தூம்பை மேலே தூக்குவார் சரி அடைந்து அங்க குமிழி தூம்புன்னு ஒண்ணு இருக்கும் அதனால் மேலே தூக்குவார் அடியில் இரண்டு துளைகள் கடப்படும் இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும் கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும் இதனால் தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மழைக்காலங்கள் என்ன ஏரி நிறைவேற்ற போய் ஏரியை திறக்கும் போது அந்த கழிமுக பகுதியில போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க வந்து குமிழி தூம்பு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும் அதை வந்து மேல இழுத்த உடனே ரெண்டு துளைகள் இருக்கும் அதுல ஒரு துளை இருக்கும் கீழே ஒன்று இருக்கும் மேல வந்து நீரோடி துளை அப்ப மேல உள்ள துறையில வந்து பாத்தீங்கன்னா ஆகும் நீர் ஆட்டோமேட்டிக்கா வெளியேறும் கீழோடி துளையில வந்து பார்த்தீங்கன்னா சேரோடி துளைன்னு சொல்லுவாங்க இதுல வந்து என்னன்னா அந்த நீர் வந்து சொல்லி அடியில கூடிய சேறு எல்லாமே வெளியே வந்துடும் அப்ப சேரும் கூடவே சேர்ந்து வெளியே வரதுனால ஏன்னா நம்ம பொதுவாக வந்து மேலே திறக்கும் போது என்ன அப்படின்னா தண்ணி மட்டும் வெளியே போயிடும் அந்த சேர் அப்படியே இருக்கும் அப்போ அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் ஏரியை வந்து அப்படியே பூராகவே சேர் தான் இருக்கும் அது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏரியோடைய ஆழம் வந்து குறைஞ்சிரும் அப்போ தூர்வாரமே இருக்கும் இப்போ இதனால என்ன ஆகும்னா நீரோடு சேர்ந்து சேரும் வெளியேறதுனால ஏரி வந்து எப்பவும் போல ஒரே மாதிரி தான் இருக்குன்றத சொல்கிறாங்க அதுக்கு வந்து குமிழி தூம்பு அப்படின்னு ஒரு கான்செப்டை பயன்படுத்திருக்காங்க நான் வச்சுங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கள் இந்த தற்போது தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா நீரை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றாங்க உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் உருவாக தொடங்கிவிட்டது அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் சீனா ஆகிய நாடுகள் நிலத்தடி நீர் வளம் குறைந்து வருகிறது குறிப்பாக நமது நாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பத்தாண்டுகளுக்கு முன்பே ஏழுநூறு அடி வரை ஆழ்குழாய்கள் இறக்கியும் நீர் கிடைக்கவில்லை அப்புறம் சிறு நகரங்களில் கூட நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்வின் நெருக்கடியாக மாறியுள்ளது உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது ஓகேவா நான் குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் தொடரும் நிலையை மாற்றியமைக்க திட்டமிட வேண்டிய உடனடி தேவையாகும் ஆண்டுதோறும் பெய்கின்ற மழை பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் சரியா அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய இப்போ தண்ணீர் பஞ்சம் வந்து உலகளவில் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகளவில் நிறைய இடங்கள் வந்து பரவி இருக்கு நிலத்த நீர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு ஓகேவா குறிப்பா நம்ம வந்து ராஜஸ்தான்ல வந்து நிலத்தடி நீர் வந்து ஏழுநூறு அடிக்கு கீழே வந்து போயிடுச்சு ஓகேவா அடுத்தது உலக சுகாதாரம் வந்து பார்த்தா நிறைய இன்னும் கொஞ்ச நாள் வந்து நிலத்தடி நீர் மட்டமே குறைஞ்சிரும் குடிநீக்க தட்டுப்பாடு இருப்பதுன்னா சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் நம்ம என்ன பண்ண நீர் மேலாண்மை திட்டத்தை வந்து செயல்படுத்தணும் ஏரிகளை வந்து தூர்வாரது குளங்களை வந்து வெட்டுறது இந்த மாதிரி நிகழை வந்து அப்புறம் அணைகளை கட்டத்துல வந்து பண்ணணும் அப்படின்னா நம்மளால நீரை வந்து சேமித்து வைக்க முடியுன்றத சொல்லி முடிக்கிறாங்க ஓகேவா இதில் வந்து முக்கியமான தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் அதுக்கான விளக்கத்தை பற்றி பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியமானது நான் வச்சுக்கோங்க கண்டிப்பா எக்ஸாம்பிள் கேட்கலாம் அகழி அப்படின்னா கோட்டையின் புறத்தையும் அமை சாரி அகழ்ந்த அமைக்கப்பட்ட நீர் ஒரு கோட்டை இருக்குன்னா அந்த கோட்டையை சுற்றி நான் நீர் இருக்கும் பார்த்துருங்களா ஸோ அந்த நீரை தாண்டி நான் வர முடியாது மிகப்பெரிய தான் அது அதை நீச்சல் அடிச்சு வர முடியாது இந்த பாகுபலி படத்துக்கு காமிச்சிருப்பாங்க பாருங்க அருவி அப்படின்னா மலைமுகட்டை தேக்க நீரில் குத்திட்டு குதிப்பது சரியா ஒரு மலை மூகடல இருந்து வந்து பார்த்தோம்னா நீர் வந்து டேரெக்டாக செங்குத்தா வந்து கீழே வந்துடும் போது அதான் நீர் வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க ஆழி கிணறு அப்படின்னா கடல் அருகே தோண்டிய தோண்டி கட்டிய கிணறு கடலுக்கு அடி அருகில் அதான் ஆழினா கடல் அப்போ கடலுக்கு அருகில் தோண்டி கட்டிய கிணறு அது ஆழிக்கிணறு ஆறுனா இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்பரப்பு ரெண்டு கரை இருக்கும் ரெண்டு கரை கிணறுகளே ஓடக்கூடிய நீர்ப்பரப்பு தான் என்னது ஆறு இளைஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் நீர் தேக்கம் இது ரொம்ப முக்கியமானது டிஃப்ரெண்டா இருக்கும் இளைஞனது அது பல வகைக்கும் பயன்படக்கூடிய நீர்நிலை அடுத்தது உரை கிணறு அப்படின்னா மணர்பாங்கான் இடத்தில் தோண்டி சுடுமண் வலையமிட்டுக்கிணது எனது சுடுமன் வலையமிட்டிருப்பாங்க அதுக்கு போய் தான் எனது உரை கிணறு ஊருணி அப்படின்னா மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை ஊருக்கு சென்ட்ரலாக இருக்கும் ஊற்று அப்படின்னா அடியிலிருந்து நீர் ஊற்றுவது இப்போ நம்ம வந்து பார்த்தா தண்ணி வந்து ஊற்றுவதுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ஏரி அப்படின்னா வேளாண்மை பாசன நீர் தேக்கம் வேளாண்மையை வந்து வேளாண்மைக்கு வந்து நீர் பாசனம் செய்வதற்கு உருவாக்கக்கூடிய நீர்நிலை தான் ஏரி அப்புறம் வந்து கட்டு கிணறு அப்படின்னு என்னன்னா நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டி இயக்கினது என்னது கட்டு கிணறு இப்ப நம்ம வந்து வீட்டுலாம் கட்டணும் பார்த்தீங்கன்னா கிணறு அது பழம் எடுத்துட்டு சுத்தி வந்து ரவுண்டு ரவுண்டா வந்து என்ன பண்ணா செங்கல் கருங்கல் வச்சு நம்ம கட்டணும் பார்த்தீங்களா அது வந்து கட்டுக்கிணறுன்னு சொல்றாங்க கடல் அப்படின்னா அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு தான் கடல் கண்மை அப்படின்னா பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் இப்ப அதெல்லாம் சொல்றாங்க பேச்சு வழக்கில் கம்மாயின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க குண்டம் அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர் தான் குண்டம் சிறிதா வந்து குளிக்கும் சாரி குளிக்கும் நீர் நிலை தான் வந்து குண்டம் குண்டு அப்படின்னா வந்து குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குளிப்பதற்கேற்ற சிறு குளம் சொல்லுவாங்க குண்டுன்னு சொல்றாங்க குமிழி ஊற்று குமிழி ஊற்றுனா என்ன அடிநிலத்து நீர் நிலமட்டத்துக்கு குப்பளித்து வரும் ஊற்று ஓகேவா அது நம்ம வந்து இப்போ கூட நம்ம வீட்ல போ ஊர்ல வந்து இந்த குழா பைப் வந்து டக்குன்னு உடைச்சினா மேல வந்து தண்ணி பீரியட் அடிங்க பார்த்தீங்கன்னா அதுதான் பூவல் அப்படின்னா ஓவர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர் நிலை கோம நிலத்தில் தோணப்போக்கம் நீர்நிலை இது வந்து யாருக்கும் பயன்தரது கூவல் கேணி அப்படின்னா அகலமும் உள்ள பெருங்கிணறு கேணி கிணது அகலமும் ஆழமுள்ள பெரிய கிணறு அப்புறம் புனர்குளம் அப்படின்னா நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை ஓகே நீர்வரத்து மடையெல்லாம் இருக்காது மழை நீரையே வந்து பெருத நம்பி இருக்கக்கூடிய குளிக்கும் நீர்நிலைக்கு அது புனர்குளம் அப்புறம் பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர்பாய்த்தும் அமைப்புள்ள கிணறு கமலை நீர்பாய்ச்சி அமைப்பு இல்லை பெரிய கூட்டை பூட்டைக்குன்னு சொல்றாங்க ஓகேவா அதுதான் எல்லாமே வந்து நீர்நிலை இருக்கிறத பத்தி பார்த்தோம் அந்த கடைசியாக வந்து கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரங்க தலையை வந்து கொடுக்குற மாதிரி வந்து இந்த ஒரு பாடத்தை வந்து முடிச்சிருப்பாங்க இதில் முக்கியமான கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூ மழை அப்படின்ற ஒரு குரல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீருடைய அடிப்படையை வந்து ரொம்ப முக்கியமானது நூறு நீர் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியுன்றத அழகாக அந்த பாடலில் இந்த ஒரு குரல் மூலமாக சொல்றாங்க அடுத்து இன்னொரு வந்து ஜான் பென்னி குயிக் அப்படின்ற ஒரு நபரை பற்றியும் பார்க்க போறோம் மேல வந்து பார்த்தோம்னா ஆர்த்தர் காற்றை பத்தி பார்த்தோம் இப்போ ஜான் பென்னி குய்க்கு பத்தி பார்க்கிறோம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லைப் அணையை கட்டுகிறார் ஜான் பென்னி குயிக் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநிலப்பரப்பில் மழை பெய்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணா வீணாக கடலில் கலப்பதை அறிந்த இவர் அங்கு ஒரு அணை கட்ட முடிவு செய்தார் கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய ஆங்கிலேய அரசு மறுத்த போது தனது சொத்துக்களை விட்டு அணையை கட்டி முடித்தார் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பெண்ணி பேர் அப்படின்றிருக்காங்க இப்ப லிங்காபடலாம் கூட பார்த்தா எதை பார்த்தா சொல்லுவாங்க அஹ் இதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற வந்து விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் தண்ணி வந்துச்சு என்ன போக்கும் பெரியார் ஆட்டல வந்து போகிற தண்ணியை வந்து சேர்ப்பதுக்காக முல்லை பெரியார் அணையை வந்து கட்டுறாங்க அந்த அணையை யாருன்னா ஜான் பென்னிக்கு தான் ஆரம்பத்துல வந்து அதுக்கு ஆங்கிலேய அரசு வந்து நிதி கொடுத்தாங்க ஒரு கட்டத்தை நிறுத்திட்டாங்க எடுத்த நாள் ஒரு ஆரம்பிச்ச பணியை முடிக்கணுக்காக தன்னுடைய சொத்துக்களை விற்று இந்த அணையை கட்டி நம்ம அதிகனா இப்போ அங்க இந்த சைடு போயக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பெண்ணி குக் அப்படின்ற பேர் வந்து இருக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டமரம் கவிஞர் தமிழ் ஒளி அப்படின்னு எழுதினா பட்டமரம் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம் நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது அவர்கள் மரம் செடி கொடிகளையும் போ போற்றி காத்தனர் கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது மரம் என்பது மனித வாழ் வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர்வெளி கிடைக்காமல் போய்விடும் அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இந்த கவிதையை வந்து பார்க்கலாம் ஓகேவா அது நம்ம முன்னோர்கள் வந்து வாழ்க்கை என்ன பண்ணால் இயற்கையோட ஒன்றா சேர்த்து வாழ இப்போதான் நம்ம வந்து செயற்கையான வாழ்க்கை முறை வாழ்றோம் அந்த காலத்துல வந்து இயற்கையான வாழ்க்கை முறை தான் மேக்ஸிமம் எல்லாமே நேச்சுரல் தான் அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் பட்டு போயிருக்கு பட்டு போய்னா காஞ்சி இலையெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் மரமா இருக்கு ஓகேவா சோ அந்த எப்படி சொல்றது அந்த ஒரு மரத்தை பார்த்து ஒரு கவிஞன் வந்து தன் உள்ளத்துல வந்து இச்சை எப்படி இருந்த மரம் எப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பாடுற மாதிரியான ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் ஓகேவா பாடலாம் முக்கியமானது இல்லை சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பாத்துங்க ஓகே ரொம்ப டீப்பாலாம் வந்து மாட்டாங்க நமக்கு வந்து கவிஞர் தமிழ் வழி வந்து பார்த்தோம்னா படிக்க வேண்டிய ஒரு தலைப்பு தான் ஏன்னா நைன்த்து டென்த் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிலபஸ் இதெல்லாம் பார்க்க முடியாது பார்க்கலாம் மொட்டை கிளையோ கிளையோடு நின்று தினம் பெறும் மூச்சு வீடு மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ குந்த நிழல் தர கந்த தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட வந்து நிறம்பற இந்த வர வெந்து குமைந்தனையோ என்ன கட்டை எனும் பெயர் உட்டு கொடுந்துயர் பட்டு கருகினையே பட்டை எனும் உடை இட்டு கிழி எழில் முற்றும் இழந்தனையே எழில் அழகு முற்றும் இழந்துட்டேன்னு சொல்றாங்க காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட்ட கரம் நீட்டிய போல் இட எய்தி உழன்றனையே பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததும் மூடு பணித்திரை யூடு ஒரு மோ சரி மோகம் கொடுத்ததுவும் ஆடும் கிளை விசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடு தரும் கதையாக முடிந்தன இந்து வெறுங்கனவே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அழகான பாடலை முடிக்கிறாரு இவ்வளவு அழகான ஒரு பாடல் ஆஹ் ஒரு அழகான மரம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வேதனையோட ஒரு பாடலை வந்து தமிழ் மொழி கொடுத்திருக்காரு மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு வீடு மரமே பண்ணாங்க அதாவது ஒரு மரம் அப்படின்னா இலைலாம் இருக்கும் இலை எல்லாம் இல்லாமல் பட்டு போன ஒரு மாதிரி இருக்கும் காட்டுக்காம அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னா சா வரும்னு சொல்லி பெருமூச்சு தான் பெருமூச்சூடு இருக்கு வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசிரமடைந்தாயோ நம்ம என்னைக்கு ஒரு நாள் வெட்டிட போறாங்க அத நினைச்சு நீ ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு குந்த நிழல் தர கந்த தர கூரை விரித்த இலை ஓகேவா அதாவது நம்ம உட்காரத்துக்கு நிழல் தந்துச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கந்தன்னா மனம் தரக்கூடிய மலர்களை கொடுத்துச்சு கூரை விரித்த வந்து இலைகள் வந்து கூரை போல விரித்து நமக்கு வந்து மழையில இருந்து காப்பாத்துச்சு இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லதை வந்து பண்ணிருக்கு வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ இப்படிலாம் இருந்த நானு இப்ப வெந்து கருகி இந்த வந்து ஒரு எப்படி சொல்லுட்டு ஒரு தீஞ்சி போன கலர்ல வந்து நான் வந்திருக்கேன் ஒரு பிரவுன் கலர்ல இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறையாண்டத கேட்கிறாரு கட்டை எனும் பெயர் உற்று குடுந்துயர் பட்டு கருகினியே மரம் அப்படின்ற ஒரு பேர்ல இருந்து இப்ப வெறும் கட்டைன்ற ஒரு பேருக்கு போயிட்டேன் இப்ப கட்டைன்னு என்ன பண்ணாங்க விறகு கட்டை உன்னை எப்ப வந்து வெட்டி விறக பயமுறதுதான் நினைப்பாங்க பட்டை எனும் உடை இட்டு கிழிந்து எழில் முற்றும் இழந்தனையோ உன் பட்டையெல்லாம் வந்து பாத்தினா போயிட்டு உன்னுடைய எழில் எல்லாமே வந்து ஃபுல்லா இழந்துட்டையோ அப்படின்றத சொல்றாரு அடுத்தது காலம் எனும் புயல் சீரி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட்ட கரம் நீட்டிய போல எய்தி உழந்தனையோ ஓகேவா காலம் என்ற புயல் வந்து பாத்தினா நீயும் சிக்கி இந்த நிலைக்கு வந்துட்டியோ பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனிந்ததும் மூடு பனி திரை யூடு குவிக்கு ஒரு மோகம் கொடுத்ததும் ஆடும் கிளை மீத்த ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் ஓகேவா அதாவது என்னன்னா ஒண்ணு ஒரு காலத்துல வந்து பாடும் பறவை எல்லாமே வந்து பாத்தோம்னா கூடி உனக்கான பாடலோட பாடியிருப்பாங்க ஓகேவா அந்த புவியில் வந்து நீ ஒரு மிகப்பெரிய ஆளா இருந்திருக்கலாம் மூடு பனி எல்லாமே நீ வந்து சுமந்திருக்கலாம் அஹ் மேலே வந்து இந்த எல்லாம் ஏறி இந்த கிளை மீது குதிரை ஏறுற மாதிரி இந்த அது என்ன நம்ம இந்த மரத்தெல்லாம் ஏறி வந்து கிளை சின்ன கிளையா இருக்கு அப்படின்னா அது வந்து பிளெக்சிபிளா இருக்கும் மேலே ஆடும் அதை ஏறி உட்காந்து குயிச்சு குய்ச்சி விளையாடும் எப்படி இருக்குன்னா நம்ம பார்க்கறதுக்கு வந்து குதிரை ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரிலாம் வந்து உன்னுடைய மரத்துல வந்து வேலை இருக்காங்க ஆனா இப்போ அது எல்லாமே வெறும் கனவாவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆஹ் ஃபீல் பண்ணி வந்து தமிழ் வழியவர்கள் இந்த பாடலை வந்து பாடியிருக்காரு ஓகேவா குந்த அப்படின்னா உட்கார குந்து நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட் புதுவா வந்து இந்த வட்டார வழக்கில் பேசுவோம் குந்து அப்படின்னா உட்காரு கந்தம் அப்படின்னா மனம் விசைனா மேல் விசனம் அப்படின்னா கவலை வெஜன மனஞ்சு பத்தியா கவலை வெந்து வெம்பி எய்தி வெந்து வெம்பி எய்தினா வினையச்சங்கள் மூடு பனி அப்படின்னா தொகை முக்காலத்துக்கு வரும் மூடு பனி மூடிய பனி மூடுகின்ற பனி மூடும் பனி அப்புறம் ஆடும் கிளைனா பெயரச்ச தொடர் ஆடுனது பெயரச்ச தொடர் அடுத்தது நூல்வெளின்னு பார்க்கும்போது கவிஞர் தமிழ் ஒளி இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி அறுபத்தி வரைக்கும் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் எங்க பிறந்தார் அப்படின்னா புதுவையில்தான் பிறந்திருக்காரு பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் பாரதியாருடைய வழித்தோன்றல் பாரதிதாசனுடைய மாணவர் நான் வச்சுக்க மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் மக்களுக்காக பல படைப்புகள் உருவாக்கினார் கவிஞர் தமிழ் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை நிறைய படைச்சிருந்தாலும் அதுல வந்து குறிப்பிடத்தக்கது எதிர்க்கு இவ்வளவு இருக்கு சரியா இந்த இப்ப நம்ம கவிஞர் தமிழ் ஒழியின் கவிதைகள் அப்படின்ற தலைப்புல தான் நமக்கு கொடுத்திருக்காங்க அடுத்தது பெரிய புராணம் சேக்கழார் எதுன்னு பெரிய புராணத்தை பத்தி கொடுத்திருக்காங்க அதை பத்தி பாக்கலாம் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது ஓகேவா எந்த அளவுக்கு வரப்பு கட்டியிருக்காங்களோ அந்த அளவுக்கு நீரை வந்து தேக்கி வைப்பாங்க நீர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பயிர் வந்து வளரும் பயிர் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து மக்களும் வந்து வளர்ச்சி அடைவாங்க இவ்வாறு வளம் சேர்ந்த ஒரு நாடுதான் வந்து சோழ நாடு அந்த சோழ நாட்டை பத்தின வளர்த்துதான் இந்த ஒரு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஏழு பாடல் கொடுத்துருப்பாங்க ஸோ பெரிய புராணம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் இந்த திருவிளையாளர் புராணம் பெரிய புராணம் பொறுத்த வரைக்கும் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொற்பமான வினாக்கள் தான் கேட்பாங்க ரொம்பவே சொற்பமான வினாக்கள் தான் எப்பனா ஒரு சமயம் தான் வரிகளை கேட்பாங்க அடிக்கடி பிரிக்வெண்ட்டா கேட்கக்கூடிய வினாக்கள் இல்லை இதில் வந்து நிறைய வந்து இந்த நூல்வெளி ஆசிரிய குறிப்பு ஓகே அப்புறம் இந்த சொல்லும் பொருளும் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க அதை நம்ம நல்லா படிச்சிடலே போதுமானது ஓகேவா போதுமான வரைக்கும் வரிகள் படிங்க அவங்க படித்து பார்த்தா உங்களுக்கு செட்டாகனா பாருங்கள் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்க வேண்டியது சரியா இந்த பதினெட்டு கேடு கணக்கு மேல் கணக்கு கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் படித்து முடிச்சிட்ட பிறகு வாங்க எடுத்தோடனே பெரிய பணம் நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை பாடலோடைய பொருளை புரிஞ்சுங்கன்னா போதும் சரியா ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நூல்வெளியை பார்த்துருவோம் சுந்தரரின் திருத்தொண்டர் தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது திருத்தொண்டர் தொகை பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணது அடியவருடைய பெருமையை கூறுது இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்ம என்ன பண்ணாரு வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி சுந்தர எழுதிய திருத்தொண்டர் தொகையை விரித்து கொஞ்சம் டெவலப் பண்ணி யார் திருத்தொண்டர் திருவந்தாதியை நம்பியாண்டார் நம்பி எழுதிந்தார் ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்ததுதான் இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேர்க்கையாளர் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக அறுபத்தி மூவரின் சிறப்புகளை விலக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணமாகும் ஓகேவா இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என அழைக்கப்படுகிறது என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் சுந்தரர் வந்து திருத்தொண்டர் தொகை அப்படின்ற ஒரு நூலில் வந்து நிறைய ஆஹ் திருத்தொண்டு செய்த நபர்களை பத்தி குறிப்பில் வந்து எழுந்தார் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா எழுதி யாருன்னா நம்பியன்னா நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு ஒரு தலைகள் எதிர்ப்பார் இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி இன்னும் அதிகமா வந்து ஒவ்வொரு அறிஞருக்கும் ஒவ்வொரு புராணம்னு சொல்லிட்டு அறுபத்தி மூன்று புராணங்கள் வந்து ஒதுக்கிப்பானதான் யார் சேக்கிரார் இவரே இந்த அறுபத்தி மூன்று அறுபத்தி மூவர் புராணம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க பாருங்க அடுத்தது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார் சோழ அரசின் இரண்டாம் குலோத்துங்க அவையில் முதலமைச்சராக இருந்தார் முக்கியமானது தலை அமைச்சராக இருந்திருக்காரு பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சோழ அரசன் இரண்டாம் குலத்து சோழன் தனபாய சோழனும் தலை அமைச்சராக இருந்திருக்காரு அதான் முதலமைச்சர் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி என சேக்கிரை புகழ்ந்து யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிரை புகழ்ந்து யாரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்தது நூல்வெளி ஆசிரி ஆசிரி ஆசிரியர் பார்த்துட்டோம் இந்த பாடல் முழுக்க வந்து பார்த்தோன்னா திருநாட்டு அதாவது திருநாட்டு அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா பெரிய சோழ நாட்டை பத்தான் சொல்லுறது சோழ நாட்டு வளத்தை பத்தியும் காவிரி வளத்தை பத்தியும் நாட்டு மக்களை பத்தியும் நாட்டு மன்னரை பத்தியும் சிறப்புகள் முழுக்க முழுக்க அந்த சோழ நாட்டை சொல்லிருப்பாங்க மாவிரை தெழுந்தார்பரை தரு பூவிரித்த புது புது மது பொங்கிட வாவியர் பொலி நாடு வலந்தர காவிரி புனல் கால்பரன் தோங்குமாள் அப்படின்னா மானா வண்டு மதுனா தேன் வாவினா பொய்கை மானா வண்டு மதுநாத் ஏன் வாவினா பொய்கினா போச்சுங்க சரியா மண்டு புனல் வயல் வளர் முதலின் சுருள் பிரிய கண்டுழவர் பதங்காட்ட கலை கலையும் கடை கடைசியர்கள் தண்டல சொறி பணிலும் இடரிடை தலந்த செய்வார் வண்டலையும் குழல் அலைய மடநடையின் வரம்பனைவார் அப்படின்னா வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர் நெற்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய காலம் தரளம் அப்படின்னா முத்து பணிலம் அப்படின்னா சங்கு வரம்பு அப்படின்னா வரப்பு இது எல்லாமே ரொம்ப முக்கியம் தரளம் பணிலம் மேக்சிமம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல வரியை தாண்டி சொல்லும் பொருள் தான் அதிகம் கேட்பாங்க இலக்கணம் குறிப்பி தான் கேட்பாங்க நல்லா நோட் பண்ணி வச்சுங்க அடுத்தது காடெல்லாம் களை கரும்பு காவெல்லாம் குழை கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயல் எல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மட அன்னம் எல்லாம் கடல் அண்ணன் நாடெல்லாம் நீ நாடு கனை ஒவ்வா நலமெல்லாம் இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது இதை கேட்டா கேட்கலாம் சரிங்களா இதுல வந்து களைனா கரும்பு காணா சோலை குழைனா சிறு கிளை அரும்பு அப்படின்னு மலர் மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அரும்பு மலர் சொல்லுவாங்க மொட்டுன்னு சொல்லுவாங்க மாடுனா பக்கம் ஓகே மாடுனா செல்வம் பார்த்துருப்பாங்க கொடுத்துருங்க பக்கம் ஓகே ஆ நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள் நெருங்கு வலைனது நெருங்குகின்ற சங்குகள் கோடு அப்படின்னா குலக்கரை நான் வச்சுங்க முக்கியமானது ஓகேவா கரைனா கரும்பு நம்ம மூங்கில் பார்த்துருக்கோம் இந்த கரும்பு சொல்றாங்க ஓகேவா கேட்கலாம் ஒன்றும் இல்லை காடெல்லாம் கடை கரும்பு காவெல்லாம் குழை கரும்பு என்ற வரியில் களை என்பது எதை குறிப்பிடுகிறதுனா கரும்பு நம்ம மூங்கிலும் கொடுப்பாங்க இந்த இடத்துல என்ன சொல்றது கரும்பு தான் சொல்றது ஓகேவா இவர் மாடெல்லாம் கருங்குவலை வயல் எல்லாம் நெருங்குவலை அப்படின்னா மாடு என்பது என்னது பக்கம் அன்னம் ஆடும் அகன் துறை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதை தெழும் கன்னி வாழை கமுகின் மேற்பாய்வன மண்ணுவான்மிசை வானவில் போலுமாம் அதுல என்ன சொல்றாங்கன்னா போலுமால் இது என்ன சொல்றேன்னா ஆடும்னா நீராடும்

விரிமலர் கற்றை வேரி பொழிந்திழி வெறுப்பு வைப்பார் இதில் என்ன சொல்றாங்கன்னா சுடு சூடு அப்படின்னா நெல் சரியா சரியாது நெல் அரிக்கட்டு தான் வந்து சூடுன்னு சொல்றாங்க என்னன்னு தெரியல சுரிவலை அப்படின்னா சங்கு ஆலையோர் சங்கு பார்த்தோம் இங்க சங்கு தான் வேரி வேறி அப்படின்னா தேன் அவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஓகே நம்ம வந்து நம்ம ஒரு யூகத்தின் பேர்ல ஒன்று போடும் ஆனா அதுக்கு நம்ம யூகிச்சதுல வந்து வராது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரியா சோ நம்ம என்ன பண்றோம் மாத்தி போட்டுரும் அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த டிஃப்ரெண்டா இருக்கூடிய வார்த்தைகள் நல்லா வந்து கொஞ்சம் கவனிங்க எழுதி வச்சு படிங்க தடவரை முகடு சாய்த்து காலிரும் பகடு போக்கும் கரும் பெரும் பாண்டில் ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமைய சாறு போல்வளங் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே இதுல வந்து பகடுனா எருமைக்கடா பகடு எருமைக்கடா பாண்டில் அப்படின்னா வட்டம் பாண்டியனது வட்டம்

நீநிலை வஞ்சி காஞ்சி நிறை மலர் கோங்கம் எங்கும் அப்படின்னு நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம் வச்சுக்கோங்க நாலிகேரம் தென்னை மரம் நரந்தம் அப்படின்னா நாரத்தை கோழி அப்படின்னா அரச மரம் நான் வச்சுக்கோங்க கோழினா விராட் கோழி இல்ல இங்க அரச மரத்தை சொல்றாங்க சாலம் அப்படின்னா ஆச்சா மரம் அது வரைக மரம் சாலம்னது ஆச்சா மரம் தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம் தமாலம் பச்சிலை மரம் இரும்போந்து அப்படின்னா பருந்த பனை மரம் பருத்த ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய மரம் அது இரும்போந்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து சந்து அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா சந்தன மரம் நாகம் அப்படின்னா நாகமரம் காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசன் வந்து காஞ்சின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப முக்கியமானது இந்த வரிய முக்கியமானது நான் வச்சுங்க ஓகேவா இத்தனை வகையான மரங்கள் எல்லாம் இருக்குன்றத குறிப்பிடுறாங்க சோ இந்த பாடல வந்து என்ன விஷயம் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா காவிரி நாடு வந்து பாத்தா நிறைய பூக்கள் எல்லாம் இருக்கக்கூடியது எங்கும் வந்து பாத்தீங்கன்னா மனம் வீசக்கூடியது அப்புறம் வந்து பூக்கள் நிற வந்து வந்து பார்த்தீங்கன்னா தேன்கள்லாம் வந்து நிரம்பி இருக்கிறதுனால வண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவாரமிட்டு நீர்நிலைகள் எங்குமே வந்து ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயல் முழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சரி சோனாடு முழுக்கே வந்து வயல் விலை சேர்ந்தது நீர்நிலைகள் எல்லாமே வந்து அழகாக இருக்கும் ஓகே அதை வந்து விளையாத பொருட்களே இல்லை அந்தளவுக்கு எல்லா பொருட்களையும் வந்து விளைஞ்சி காணப்படும் அந்த நீர்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எல்லாமே வந்து அங்கேயே வந்து அந்த குளங்கள்லேயே வந்து நீராட்டிருக்கும் சங்கு முதல் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் விளையாடிட்டு தனக்கு தேவையான நீரை வந்து பருகிட்டு இருக்கும் அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நாடு தான் வந்து சோழ நாடு ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பத்தி சிறப்பு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த சோழ நாடுடைய வளத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த பாடைய பொருளை படித்தாலே ஈஸியாக ஒன்று புரிஞ்சிடும் ஓகேவா அதை நான் படித்து சொல்கிற அளவுக்கு தான் பெருசாக இருக்காது ஓகேவா இந்த பெரிய வளத்தில் வந்து சோழ நாடு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு நீர்வளம் நிலவளம் அப்புறம் வந்து விலங்கு வளம் பறவை பத்தி நிறைய தாபிக்கா கொடுத்துருப்பாங்க ஓகேவா கருங்குவலை சென்னெல் அப்படின்னா பண்புத்தொகை கருமை செம்மை குட்டல் நெல் மை விகிதம் பண்புத்தொகைன்னு சொல்றாங்க விரி மலர் அப்படின்னா விரிந்த மலர் விரிகின்ற மலர் விரிவு மலர் முக்காலத்தும் புரிந்து வருது வினைத்தொகை தடை வரை அப்படின்னா உரிச்சொடர் சால உருதவர் தடன தடக்கைன்னா உரிச்சொல்லுமா அப்ப தட வரை அப்படின்னா உரிச்சொல் தொடர் ஓகேவா அடுத்து இங்க ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாரதியார் ரஜினி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இதை கண்டிப்பா நம்ம படிச்சுக்கணும் இது வந்து ஒரு பாடல் தான் அது சீமா பாடல் தான் அது அஹ் வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணல் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்து சரி புதைந்தழிந்து போனதனால் நானும் ஓர்கனவோ இந்த ஞானம் அந்த நிற்பதுவே நடப்பதுவே பரப்பது பாத்தீங்கன்னா வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணல் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழுந்தே போனதனால் நானும் ஓர் கனவு இந்த ஞாலமும் பொய்தானோ ஓகேவா சரி என் பாடலில் வந்து கேட்கதே கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும் இதையும் பலகீனமானவங்க அப்புறம் வந்து பிரக்னேடிஸ் எல்லாருமே வந்து இயல் முடித்த பிறகு போயிட்டு தண்ணி குடிச்சிங்க ஓகேவா ஏன்னா முன்னாடியே கேட்க முடியாது ஏன்னா கண்டிப்பாக கேட்டுதானும் வேறு வழி கிடையாது சரியா ஸோ கேட்ட பிறகு போயிட்டு தண்ணி குடிச்சிங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திங்க ஓகேவா ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா புறநானூர் குடப்புலவியனார் எழுதுனா ஒரு பாடலை வந்து புறநானூரில் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீருடைய தேவையை வந்து ஒரு மன்னனுக்கு அறிவுறுத்தினா மாதிரி ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்க குடப்புலவியன என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு மன்னனுக்கு நீர் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமானது ஓகேவா ஸோ நீரை உருவாக்கு நீர்நிலையை உருவாக்குறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுனாங்க அந்த காலத்தை நீர்நிலையை உருவாக்குறவங்கள என்ன பண்ணுவாங்க ஒரு கடவுளுக்கு சமமாகவே கருதுனாங்க ஏன்னா உயிரையே தரவங்க அவங்க தான்றதை ஓகே அப்படி அமைஞ்ச பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு குடப்புலவையினாரை வந்து சொன்ன ஒரு அறிவுரை மாதிரி தான் இந்த ஒரு பாடலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாடலை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வானுக்கும் வடினின் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவல தோல்வழி முறுக்கி உருணி ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்றதன் தகுதிக்கேல் இனி மிகுதியால என்ன வானுக்கும் வடினின் மதில் அப்படின்னா வானளவு உயர்ந்த மதில் சுவரை கொண்ட மன்னனே முக்கிய வளம் குறையாத வேந்தனே செல்லும் உலகத்து எல்லாமே செல்வம் வேண்டினும் இந்த உலகத்துல எல்லாருமே உன்ன வந்து பாத்தினா பெருசா நினைக்கணும் அப்படின்னா இந்த உலகமே உன் கைக்குள்ள வரணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா சிறைய சிறந்த ஒரு மன்னனா இந்த உலகம் உன்ன புகழணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் சொல்ற விஷயத்த கேளு இது நீ பண்ணனா இந்த உலகமே உன்னை சிறப்பு சிறப்பித்து சொல்லுன்னு சொல்றாரு என்ன பாருங்க நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவி எனப்படுவது நிலத்தொடு நீரு நீரும் நிலமும் புணறியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படை திசினோரு அப்படின்னா என்ன அப்படின்னா நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் யாக்கைனா உடம்பு நீர் இல்லாம இந்த வந்து அமையல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்து நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னா சாப்பாடு கொடுக்கல சாப்பாடு கொடுத்து நமக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க சாப்பாடு நம்ம செத்துருவோம் ஓகே உயிர் நமக்கு ரொம்ப முக்கியமானது உண்டி முதற்றே உணவின் பெண்டம் சரியா ஏன்னா அந்த உண்டியை அந்த சாப்பாடுனாலதான் நம்ம உயிரே வந்து வாழறோம் உணவெனப்படுவது அப்படி சாப்பிடுற நம்ம சாப்பாடு அந்த உணவு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த உணவு என்பது என்னது நிலமும் நீரும் சேர்ந்து நமக்கு தந்த அந்த உணவு தான் நிலம் இருக்கு அப்படின்னா அந்த நிலத்துல வந்து பயிர் எல்லாம் விளையணும் அப்படின்னா நீர் இருக்கணும் அப்ப நீரும் நிலமும் சேர்ந்துதான் அந்த பயிரானது விளைந்து நமக்கு உணவா மாறுது அப்ப உணவுக்கு காரணம் என்னது அந்த நிலமும் நீரும் சேர்ந்து இருப்பதுதான் ஓகேவா எப்படி நம்ம வந்து உடலும் உடலோட உயிர் சேர்ந்து வந்து நமக்கு வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குதோ அதே மாதிரி நிலமும் நீரும் சேர்ந்தாதான் நாட்டில் மன்னனான உனக்கு வந்து ஒரு அர்த்தமா இருக்குன்றத சொல்றாரு அடுத்தது வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பிரு ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாக்கு உதவாதே அதனால் அடுபோர் செழிய அ இகழாது வல்லே நிலன் நெலி மறு நீர்நிலை பெருக தட்டோர் அம்மை இவன் தட்டோர் தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது நீ வந்து நல்ல ஒரு மன்னனா இருக்கணும் நாடு புகழக்கூடிய மன்னனா உலகம் போற்றக்கூடிய மன்னனா இருக்கணும் அப்படின்னா நீர்நிலைகளை உருவாக்கு அந்த நீர்நிலைகள் நீ உருவாக்கிட்ட அப்படின்னா அந்த நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த நீர்நிலை இருக்கிற வரைக்கும் புகழ் பெருந்து இருக்கும் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யாரை சொல்லாம் கரிகால் சோழன் கட்ட அந்த கல்லணையை வந்து நம்ம இன்னுமே வந்து சிறப்பிக்கிறோம் நாம மட்டும் இல்லாமல் வெளி நாட்டவர்கள் எல்லாமே புகழக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க சோ அப்போ நீர்நிலைகளை யார் ஒருத்தர் வந்து காப்பாற்றுறாங்களோ அவங்கள பத்தின புகழ் வந்து இந்த உலகம் முழுவதும் பரவும் உன்னை பத்தி புகழ உலகம் முழுக்கும் பரவணும் அப்படின்னா நீ நீ நிலைகளை உருவாக்கி மக்களுக்கு வந்து நன்மை செய்யு அந்த நீர்நிலை உருவாக்கினாலே போதும் மக்களுடைய தாகத்தை நீ போக்குனாலே போகும் தாகத்தை போக்குனாலே பசியை போக்குனாலே பசியை போக்குனாலே அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்த மாதிரி ஆச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க ஓகே நீ ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்குறது தண்ணி கொடுக்கதை விட நீர்நிலை உருவாக்குனா போதும் அவங்களுக்கு அவங்களே வந்து வடிவமைச்சுப்பாங்க சொல்றாரு இது என்ன திணையில பாடிக்கான பொதுவியல் திணில பாடிருக்காங்க துறை வந்து முதுமொழி காஞ்சி துறை பாடலை பொருள் நான் குடுத்துட்டேன் முதுமொழி காஞ்சித்துறை வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கு பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை ஆகும் வெற்றி முதல் பாடான் திணை வரைக்கும் சொன்ன விஷயங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லுவாங்க அத சொல்லப்படாத விஷயத்தையும் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லக்கூடிய தான் வந்து பொதுவியல் திணை அடுத்து முதுமொழி காஞ்சித்துறை அப்படின்னா அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுதல் அறம் பொருள் இன்பம் இந்த மூணுத்துடைய உரிய தன்மையை சொல்லக்கூடிய தான் முதுமொழி காஞ்சி காஞ்சினா இல்லாததே சொல்லக்கூடிய துறை நான் சொல்லும் பொருள் பாத்தீங்க அப்படின்னா யாக்கைனா உடம்பு வெரி இம்பார்ட்டன்ட் டீம் மிஸ்டி கேட்டிருக்காங்க யாக்கைனானது உடம்பு புனரியோர் அப்படின்னா தந்தவர் புனரியோர் என்னது தந்தவர் அப்படின்ற ஒரு பொருள் சொல்றாங்க ஓகேவா அடுத்தது தாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா முயற்சி ஆளுமை தாட்டு அப்படின்னா அது முயற்சி ஆளுமை தான் இங்கே தாட்டுன்னு சொல்ல ரொம்ப முக்கியமானது தல்லாதோர் இவன் தல்லாதோர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையாக விளங்குவார்கள் குறைவில்லாம எந்த குறையில்லாம நீர்நிலை நிலை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து குறைவில்லாத புகழை வந்து அடைவாங்க நீயும் குறைவில்லாத நீர்நிலை உருவாக்கணும் அப்படின்னா குறைவில்லாத புகழை வந்து நீ வாழ்நாள் முழுவதும் அடைவாய் அப்படின்றத சொல்றாரு இலக்கணம் குறிப்பு பார்த்தீங்கன்னா மூதூர் நல்லிசை புன்புலம் இது எல்லாமே வந்து பண்பு தொகைகள் மூதுர்னா முதுமை கூட்டல் ஊர் நல்லிசை நன்மை கூட்டல் இசை புன்புண்ணா புண்மை கூட்டல் புலம் மூன்று மை விதிக்கு பண்புத்தொகை நிறுத்தல் அப்படின்னா தல் விகிதி பெற்ற தொழிற்பெயர் அமையா அப்படின்னா ஈறுகட்ட ஈட்டு அமையாதுன்னு வரணும் அங்க தூ என்ற ஈட்டு எழுத்து கெட்டதுனால ஈரிகட்ட எதிர்மறை பெயர் எச்சம் நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் எல்லாமே உம் என்ற விகிதி வெளிப்படையா வந்திருக்கனால எண்ணும் மை அடுப்போர் அப்படின்னா வினைத்தொகை முக்காலத்தும் புரிஞ்சு வரும் சரியா அப்புறம் வந்து கொடு சரி கொடுத்தோர் அப்படின்னா வினையா கொடுத்தவர் கொடுத்த நபரை குறிப்பதனால வினையால் அணையும் பெயர் ஓகேங்களா இப்ப நம்ம கடைசியா நூல்வெளி அப்படின்ற ஒரு தலைப்புல பாட எதுனா பாடலை பத்தியும் அவரை பத்தியும் பாக்கலாம் எட்டு தொகை நூல்கள் ஒன்றுதான் புறநானூறு மேற்கு ஒன்று இது பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறக்கூடியதான் புன்னானூறு இந்நூல் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்தி அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து உளம் தொட்டு உழுவையல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஹ் நீர்நிலையை வந்து உருவாக்கணுங்க சொர்க்கத்துக்கு செல்வாங்க அப்படின்றத சிறுபஞ்சம் மூலத்தில் ஒரு பாடு கொடுத்துருக்காங்க இதை கண்டிப்பா படிச்சுங்க கேட்கலாம் அடுத்தது இது வெரி வெரி இதெல்லாமே நிறைய வந்து மேற்கொள்ள கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பிசி கேட்டுத்தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இது எங்க வரக்கூடியது ஒன்பது நாழி உடுப்பவு இரண்டே இதுவும் புறநானோர் யாதும் முறை யாவரும் கேள்வி புறநானூறு சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே புறநானோரு உற்றி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கட்டல் அன்றே புறநானோரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே கேட்பாங்க இது எல்லாமே டீம் பிசை கேட்டிருக்காங்க தான் கேட்டதுதான் கண்டிப்பா நீங்க படிச்சுக்கணும் வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்தது தண்ணீர் அப்படின்ற தலைப்புல கந்தர்வன் அப்படின்ற ஒரு சிறுக ஒரு கதையை வந்து இதுல கொடுத்துருக்காங்க ஒண்ணுமே இல்ல தண்ணீர் பஞ்சம் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னும் போது அந்த ஊருக்கு வந்து ட்ரெயின் வந்து கொஞ்சம் நின்றுட்டு போகும் அந்த நிற்கிற டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ட்ரெயின்லையுமே வந்து அந்த பாத்ரூம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்ணியை பிடிச்சி தான் தின்புவாங்க வீட்டுக்கு அது எடுத்து போனாங்க அப்படின்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலான்றதுனால ஓகே அப்போ ட்ரெயின் நின்று ஏறி வந்து போயிட்டு ஒரு கும்பலாக பெண்கள்லாம் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர வழக்கம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மட்டும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த தண்ணி பிடிச்சி இறங்கிறதுக்குள்ள ட்ரெயின் வந்து மூவ் ஆகிடுது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ட்ரெயின் மூவ் ஆகிட்டு வந்து ஐயோ அந்த பொண்ணு காணமே காணாமல் சொல்லிட்டு எல்லாம் பதறாங்க ட்ரெயினோட அந்த பொண்ணு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் கதறி எழுவிறாங்க இப்படிலாம் நீ போகணும் தெரிஞ்சுச்சுன்னு நான் அவனை அனுப்பியிருக்க மாட்டேனே நீ ஒழுங்காக போயிட்டு வந்தான்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கதறிக்கிது எழுதுறாங்க அப்புறம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தண்ணி எடுத்து வர்ற மாதிரி ஒரு உருவம் தெரியும் அதை பார்த்து நம்ம பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மா ஓடம்ப பார்த்தா அந்த பொண்ணே தான் இருக்கும் இல்லமா ட்ரெயின் வந்து நான் பிடிச்சுன்னு இருந்தால் மூவ் ஆயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த தண்ணி பர்த்தி அழி பத்தி இல்லாமல் நீ திட்டுவது அதனால தான் என்ன பண்ணேன்

எந்த மாவட்டம் ராமநாதபுரம் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் சரி அது ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் பத்தீங்களா ட்ரெஷரியில பணியாற்ற யார் கந்தரவன் கவிதைகளையும் எழுதியிருக்கிறார் ஓகேவா சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் சரியா சாசனம் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலியே இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதைகள் நிறைய இருக்கு ஓகேவா அவ்வளவுதான் அடுத்து துணை வினைகள் அப்படின்னு ஒரு டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா வினைகளை பத்தி கொடுத்துருப்பாங்க தனி வினை கூட்டு வினை எல்லாம் ஓகேவா இது நமக்கு சிலபஸ் இல்ல

அகழி ஆறு இளைஞ பார்த்தோம் புலரி தான் பார்த்தது மாட்டோம் அதான் வராது பொருத்தமான விடையை தேர்க நீரின்றி அமையாத உலகு திருவள்ளுவர் கரெக்டு நீரின்றி அமையாத யாக்கைக்கு அவையார் ஓகேவா மாமழை போற்றதும் இளங்கோவடிகள் நீரின்றி அமையாத யாக்கைக்கு யார் வருவாங்க இது மட்டும் பார்க்கலாம் நீரின்றி அமையா யாக்கைக்கு அமை ஆக்கைக்கு எல்லாம் இதுல இருந்து யார் சொல்றாங்கன்னா குடப்புலவியார் தான் ஔவையார் கிடையாது ஓகேங்களா சோ அப்போ அது வந்து ஆன்சர் வரும் ரெண்டாவது தப்பு தான் வரும் நீரின்றி அமையாத யாக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க கூட புள்ளி வர மாமழை போட்டதும் இளங்கோடி அது கரெக்ட் தான் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சி இது வரைக்கும் பாருங்க இதுதான் சரியானது அப்போ பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்தான் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை வருகிறான் இன்னும் வரவில்லை வருவான் வரமாட்டான் இன்னும் வரமாட்டான் அப்படிதான் வரான் கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை அவ்வளவுதான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன மல்லல் அப்படின்னா மல்லல்னா வளமை அப்படின்னா வளம் அவ்வளவுதான் சரிங்களா உம் தோடை இந்த ஒரு இயல் வந்து நம்ம வெட்டிக்கிறோம் முடிக்கிறோம் சரிங்களா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பக்கம் அடுத்தது இந்த ஒரு இயல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பக்கம் இருக்கு ஓகேவா இது ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு பாடலை படிச்சீங்க வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன் பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன் ஊறாத ஊட்டிலும் முட்புகுந்தேன் மணல் ஓடைகள் பொங்கியில ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா ஒரு நீருடைய வரலாறு எப்படிலாம் அந்த நீர் வந்து தன்னுடைய வந்து கடந்து வந்திருக்கின்றத கொடுத்துப்பான் ஒரு ஆறு அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே ரொம்ப முக்கியமான அந்த கவிமனியுடைய ஒரு பாடல் ஓகேவா அவ்வளோதான் அடுத்தது வந்து ஓகே கலைச்சொல் குமிழிக்கல் அப்படின்னா கோணிக்கல் வந்து கோணிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர்மழை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் அப்படின்னா இரிகேஷன் டெக்னாலஜி இரிகேஷன் டெக்னாலஜி வெப்பமண்டலம் அப்படின்னா ட்ராபிக்கல் சோன் வந்து டிராபிக்கல் ஜோன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறிவை விரிவு செய்யல வந்து நிறைய நூல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நூல்கள் யார் இருந்தாங்கன்றது இது நிறைய கேட்கலாம் கண்டிப்பா கேட்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அழகின் சிரிப்புனா வந்து பாவேந்தர் பாரதரசன்கள் தண்ணீர் தண்ணீர்னா கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தான் பார்த்தோம் இங்க தண்ணீர் தண்ணீர் வந்துருக்கு யார் யாரு கோமல் சுவாமிநாதன் நம்ம தண்ணீர் மட்டும் யார் பார்த்தோம் கந்தரவன் பார்த்தோம் இங்க தண்ணீர் தண்ணீர் அடுத்த தண்ணீர் தேசம் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் வே இன் சரிங்களா முன்னாள் தலைமை சரி வந்து யாரு வே இறைன்பு வாய்க்கால் மீன்கள் மழைக்காலமும் குயிலோசையும் வந்து மா கிருஷ்ணன் மழைக்காலமும் புயல் ஓசையும் யாருடைய மா கிருஷ்ணனுடையது ஓகேவா சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இயலானது வந்து முடியுது இயல் மூன்றுல உள்ளத்தின் சீர் அப்படின்ற ஒரு தலைப்பில் வரக்கூடிய டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய நிறைய டாபிக் வந்து இதில் வந்து கவர் ஆயிருக்கு ஒரு செய்யுள் பகுதி இரண்டு ஒரு உரைநடை ஒரு துணைப்பாடம் அப்படின்னு வச்சுக்கலாம் அது ஒரு பட்டிமன்ற நிகழ்வு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு இலக்கணப் பகுதியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இயலில் கூடுதலாக வந்து இருபது திருக்குறளையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா பொதுவாக நம்ம இது வரைக்குமே வந்து பத்து பத்து திருக்குறள் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு இயல்ல ஆனால் இந்த ஒரு இயலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகே அதையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த இயல் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் கவனிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் சரியா கூடவே நீங்கள் புத்தகத்தை எடுத்து வச்சு நோட்ஸ் எடுத்தாலும் ஓகே தான் இல்லை ஒரு தனியாக ஒரு நோட்டு போட்டு ஹிண்ட் எடுத்தாலும் ஓகே தான் அது உங்களுடைய விருப்பம் ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சும்மா உப்புச்சப்பான் பார்க்கறதுனால எந்த விதமான பலனும் உங்களுக்கு வரப்போறது கிடையாது ஓகேங்களா ஓகே நம்ம முதல்ல வந்து ஏறு தழுவுதல் உறையடை உலகம் அப்படின்ற ஒரு தலைப்புல ஏறு தழுதல் அப்படின்ற ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம் ஏறு தழுவுதல் அப்படின்னா நம்ம இந்த காலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு ஓகே நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நடத்தணும் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக சாரி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா மத்திய அரசுக்கு எதிராக நடத்தணும் உண்மையிலேயே வந்து ஒரு மாபெரும் ஒரு தமிழை நினச்சா எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த மாற்ற முடியும் தமிழை ஒன்றிணைந்தால் யாரால வெல்ல முடியாது நம்ம தமிழ் வந்து இது வரைக்கும் ஏதோ ஏதோ விஷயத்துக்கு எல்லாம் அதுல முக்கியமான விஷயம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு ஓகே ஹிந்தி எதிர்ப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஜல்லிக்கட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஓகே அந்த அளவுக்கு ஒரு இந்த அளவுக்கு வருமானத்துக்கு தெரியாது ஆனா அப்படி ஜனங்க வந்து கூடுனாங்க ஓகேவா ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தாண்டி தமிழன் தமிழுக்கு நம்ம தோல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு வந்து வந்திருக்கு அப்படின்னும் போது மற்ற மாநிலங்கள்லாம் வந்து பிரமிச்சு பார்த்த ஒரு விஷயம் ஓகேவா ஏன்னா நம்ம போராடின அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படி ஒரு போராட்டம் அப்படின்னு எழுக்கானாங்க ஆனால் அது நம்ம தமிழராகி நமக்கு மட்டும்தான் தெரியும் அது நம்மளுடைய எப்படிப்பட்ட வீர விளையாட்டு அதை அந்த வீர விளையாட்டை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவேகத்தோடு பார்க்க போகிறோம் முக்கியமாக ரொம்ப முக்கியமானது வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுவோய் மாடுகள் சரியா இப்போ நம்ம வீரம் சொன்னால் காலை அடக்கினாலும் அந்த காலத்தில் பொண்ணே தருவாங்க நல்ல வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இல்லை ஓகேவா பட் ஆனால் இப்போ இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்தா அதுக்கு காலையே அடைக்கலாம் பழகுது பொண்ணு வீட்டில் போடக்கூடிய கண்டிஷன்லாம் அப்பேற்பட்டது இருக்குது சொந்த வீடு இருக்கணும் அப்புறம் மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை விட அதிகமாக படிச்சிருக்கணும் அப்புறம் பொண்ணை விட அதிகமாக சம்பாதிக்கணும் சரியா பொண்ணே பிஹெச் வரைக்கும் படிச்சிருக்குது சரியா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா இருக்கே நான் டிகிரி போட்டேன் சார் அப்படிலாம் போட்டுறாங்க அப்போ பொண்ணே பிஹெச் அதுக்கு மேலே எங்கேருந்து போய் படிக்கிறது பசங்கள்லாம் சரியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை தான் இருக்கணும் ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனி குடும்பம் தான் இருக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட ரூல்ஸ்லாம் இருக்கு இப்போ இன்னும் சில காலம்லாம் போகும்போது எப்படிலாம் இருக்குன்றது நமக்கு தெரியாது ஓகேங்களா அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிலாம் அவனுக்கு கிடையாது கிடையாது ஓகேவா ஸோ அப்போ வந்து காலை அடக்கினாதான் பொண்ணு ஸோ இதுக்கு நம்ம காலையை அடக்கலாம் சரி அப்பேற்பட்ட காளை கிட்டே குத்து வாங்கலாம் ஓகேவா அது ஒரு வீரமாக கூட இருக்குன்றதுல சொல்லலாம் சரியா சரி ஓகே நமக்கு எதுக்கு அந்த விஷயத்தை பத்தி வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் விளைச்சல் அப்படின்னா மாடு போல உழைக்கலாம் இருப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க செழிப்பு இருக்கும் அப்படின்னா மாடுனா செல்வம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் இருக்கு சோ தான் செல்வ நம்ம இருக்குது ஓகேவா முல்லை மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழ்த்தம் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாகியுள்ளது ஏறுதழுவுதல் முல்லை நிலத்துக்கும் சரி மருத நிலத்துக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து இந்த மாடு என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பசதமா இருக்கு ஏன்னா முல்லை அப்படின்னு போது காடும் காடு சார்ந்த இடமும் காட்டில் என்ன பண்ணுவாங்க மாடு தான் மேய்ப்பாங்க அப்ப ஆயர்கள் முல்லைன்னா வயலும் வயல் சார்ந்த இடம் அப்ப வயல்ல உழுவதற்கு மாடுகள் தான் பயன்படுச்சு முல்லை நிலத்திற்கும் மருதிநிலையத்துக்கும் மாடு என்பது மிகப்பெரிய ஒரு செல்வமாக பார்க்கப்பட்டுச்சு அப்போ அந்த மாட்டை வச்சு நம்ம வந்து வீரர்கள் வந்து உருவாக்கின ஒரு விளையாட்டு தான் ஏறுதெழுவுதல் இது வந்து சாதாரண விளையாட்டு நம்ம சொல்ல முடியாது ஒரு வீர விளையாட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா சரி ஓகே அப்போ ஏறுதெழுவுதல் தமிழின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு ஓகேவா நம்ம ஏறுதெழுதல்னா கூட ஏனோ தானு சொல்லிட்டு வந்து விளையாடலை ஓகேவா ஒரு மாட்டை வந்து நம்ம கொம்பு எடுத்து அடிக்கிறது இல்லை வந்து ஒரு குச்சி எடுத்து கொடுத்துறது அப்படின்னா வந்து ஒரு கம்பு எடுத்து அடிக்கிறது இல்லை கல்லு தடிக்கிறது ஓகேவா கொம்பை உடைக்கிறது மாட்டை வெட்டுறது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணல அதுக்குன்னு ஒரு நெறியோட ஒரு நேர்மையோட நம்ம வந்து பார்த்தா அந்த விளையாட்டை வந்து அணுகிறோம் அந்த மாட்டுக்கும் துன்பம் வரக்கூடாது அந்த மாட்டை அடக்கக்கூடிய மனிதனுக்கும் துன்ப வரக்கூடாது பார்க்குற மக்களுக்கும் துன்பம் வரக்கூடாது வரலாற்றுலேயும் வந்து பார்த்தா இது பழிக்கக்கூடாதுன்றதுக்காக அவ்வளவு ஒரு அறத்தோடு ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் நம்ம வந்து ஏறுதெழுதல் அப்படின்னு ஒரு விளையாட்டை பார்க்கறோம் இதை பல்வேறு இலக்கியங்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க இலக்கண நூல்களை சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல தழுதல் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருந்துச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல எப்படி வந்து கொண்டாடுறோம் ஏறுதெழுதில் கடந்து வந்த பாதை அதுதாங்க நம்ம இந்த வீடியோ இந்த கிளாஸ் பார்க்க போறோம் பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்த தமிழர் வரலாறு பண்பாட்டு தொன்மை தொன்மைனா பழமையான பண்பாடு கொண்டது நம்ம தமிழ் இலக்கிய வளமையும் கொண்டது ஏன்னா கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியங்கள் தமிழ் குடி அப்படின்னும் போது தொல்காப்பியம் அதுதான் நமக்கு கிடைத்த மிக பழமையான ஒரு இலக்கண நூல் ஓகேவா சோ அப்ப அப்படின்னும் போது அந்த நூல் அப்படின்னும் போது இலக்கண இலக்கியங்கள்லாம் நம்ம ஒரு சில நாடுகள்லாம் வந்து மொழியே இல்லாதப்ப கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம் மொழியில பாடல்கிற அளவுக்கு நம்ம கிட்ட புலமை இருந்திருக்கு அப்படின்னா பாத்துங்க அப்ப அந்த மொழி எந்த அளவுக்கு பண்பட்டது அதான் தமிழே மிகவும் பண்பட்ட மொழின்னு சொல்லிட்டு மேக்சிமம்ல சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஆற்று இதற்கு சங்க இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் ஒன்று அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல் சரி அதாவது நம்ம தமிழுடைய வாழ்க்கை வந்து பார்த்தோம்னா இயற்கையோடு இணைந்ததுதான் நம்ம இயற்கையை தனியா நம்ம தனியா இருக்க மாட்டோம் ஓகேவா நம்ம இயற்கையோட எப்பயும் இணைந்துதான் பண்ணுவோம் காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இயற்கையோடு தான் இருக்குமே தவிர இயற்கைக்கு நமக்கும் வந்து வேறுபாடு ஆனா இப்ப நம்ம இயற்கையோடு இருக்கிறதே கிடையாது இயற்கையாவும் இருக்கிறது கிடையாது இயற்கையோடு இருக்கிறது கிடையாது சரியா செயற்கையா தான் இருக்கிறோம் தான் இருக்கிறோம் கரெக்டுங்களா நம்ம நாமலா என்னைக்கு இருக்கோம் யோசிச்சு பாருங்க நம்மளா நம்ம நாமலா இருந்தோம் அப்படின்னா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது ஆனா நம்ம என்ன பண்றோம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறத விட மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறோம் அப்ப நம்ம எப்படி இருப்போம் ஒரு ரோபோ மாதிரிதான் இருக்குமே தவிர மனிதன் மாதிரி இருக்க முடியாது பார்த்தீங்களா சோ இது நம்ம ஒரு சின்ன ஒரு பாடம் தான் எவ்வளவு விஷயம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து பாருங்க ஓகேவா சார் அது சொல்லிக் கொடுக்கல தான் சொல்லிக் கொடுக்கிறீன்றீங்களா சரி ஓகே எப்படியோ ஒன்னு பாடம் கத்துக்கிட்டா நல்லதுதான் ஓகேவா இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் சோ இலக்கியங்களை ஏறு தழுவுதல் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்பிடப்பட்டுள்ளது முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு அவர்களின் வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது கலித்தொகை ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் ஒன்று இந்த நூலில் வந்து பாத்தீங்கன்னா ஏறு தழுவுதல் பத்தி சொல்றாங்க ஆயர்கள் ஆயர்களை வந்து பார்த்தோன்னா ஆயர் கூட்டம் நம்ம சொல்லும் பார்த்தீங்களா அந்த கிருஷ்ணர் வந்து ஆயர் கூட்டம் யாதவர் வம்சத்தை தந்தவங்க யாதவர்னா மெய்ப்பொருள்னு சொல்லுவாங்க ஓகேவா அதாவது இடையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யாதவர் இது வந்து நம்ம ஆல்ரெடி பேசுக்கேன்னு நினைக்கிறேன் யாதவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் வந்து இடையர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க யாதவன்றவங்க பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் தான் யாதவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த இந்த யாதவ் அகிலேஷ் யாதவ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா யாதவெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் யாதவன்ற ஒரு கான்செப்டே கிடையாது நமக்கு சாதி சண்டை தராங்க ஆனால் இடையர் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா இடையர் கூட்டம்னா தான் மாடு மேய்க்கிறோம் தான் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அந்த கூட்டம் தான் கிருஷ்ணரும் அந்த மாதிரியான இதுதான் சொல்லுவாங்க அப்படின்னும் போது அங்கே மாடு இருக்கும்போது அந்த மாட்டை அடக்கக்கூடிய தினம் இப்போ அந்த மாட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க பற்றி அதுதான் வந்து ஏறுத்து வருதுன்னு சொல்றாங்க இது பாருங்க என்ன அந்த வரியை குறிப்பிட்றாங்க எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் ஓகேவா மார்பு வந்து மார்பு வந்து வந்து நின்னாலும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் கலைஞர் பலர் அப்படின்னா அந்த மாடு வந்து நிற்கும் போது இங்கே குறிப்பிடுறாங்க முல்லைக்கலியில் ஏன்னா கலித்தொகையில மொத்தம் ஐந்து வகையான நிலங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க மருதக்களி குறிஞ்சி களின்னு சொல்லிட்டு அதுல முல்லைக்கல இந்த பாடல சொல்லியிருக்காங்க ஓகேவா திமிழ் பெருத்த காளைகள் பல காலாலே தரையை புழுதியை எழுப்பின சில நிலத்தை நொறுக்கின சில தம்முள் முரண்பாடு ஒன் முரண்பட்டு ஒன்றோடொன்று எதிர்த்து கொண்டன சில மண்டி இட்டு பாய்ந்தன இந்த காளைகளை மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லும் மருந்த நிலத்து போர் வீரர்களை நிகர்த்தனவாக இருந்தன சரியா அந்த போர் வீரர்கள் பாடி இருந்துச்சுன்னு சொல்றாங்க இதனை இந்த பாடல சொல்றாங்க பாருங்க நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாரெட்டு சிலைப்பவை மண்டி பாய்ப்பவையாய் துலங்குமில் மில் நல் ஏற்றினம் பல புகும் மல்லர் வனப்பொத்தன அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கலித்தொழில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த ரெண்டு பாடல்கள் முக்கியமானது இந்த பாடலில் குறிப்பிடக்கூடிய வீர விளையாட்டு இல்ல தமிழர் விளையாட்டு இல்ல தமிழருடைய பண்பாட்டு விளையாட்டை குறிப்பிடுங்க ஏறு தொழுதல் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா கலித்தொகையில் மட்டும்தான் ஏறு தொழில்கள் பத்தி சொல்லிக்கலாம்னு கேட்டா இல்ல சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்புற எண்பாமலை என்னும் இலக்கண நூல்களிலும் ஏறு தொழுதலை பற்றி அதாவது எருகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது அப்ப ஏறுதழுதல் நாள் இருக்கோள்னாலும் ஒன்றுதான் ஏறு பற்றிய பிற்கால சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை அம்மன் பல்லு அப்படின்ற ஒரு பல்லு இலக்கியம் ஏன்னா பல்லு என்பது வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் ஒன்றுதான் அது பல்லு இலக்கியம் அந்த பல்லு இலக்கியத்துல எதை பத்தி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த பள்ளி குறிப்பிடமா குறிப்பிட கண்ணுடைய அம்மன் பல்லு அப்படின்றதுல இந்த ஏறுதல் பத்தி எருது கட்டி அப்படின்றத குறிப்பிடுறாங்க அடுத்தது தொழிற்சான்றுகள் அதாவது தொழிற்சான்றுனா தொல்லியல் சான்றுகள் வந்து இந்த ஏறுதல் பத்தி எங்க இருக்குன்றத பார்த்தோம் அப்படின்னா ஏறுதழுதல் குறித்து பல நடுகர்கள் புடைப்பு சிற்பங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி நல்லா வச்சுங்க சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி ம மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கள் இது எருது பொருதார் கல் அப்படின்ற ஒரு கல் வந்து இருக்கான் ஓகேவா அந்த கல் என்ன சொல்லித்தான் பாருங்க கோவிரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்ட என்பது அந்நடுகள் புரிப்பு அந்த நடுகள் என்ன என்ன புரிச்சிருக்கானா கோவிரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு அப் நட்டக்கல்லு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அர்த்தம் அப்படின்னா கருவந்துரை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்து பட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் அவனுடைய மகன் அப்படின்னு இருக்கான் பெரிய பயன் நடுகள் வச்சு செய்தி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் சேலத்தில் இருக்கக்கூடிய நடுகள் ஓகேவா அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கரிக்கையூர் அப்படின்ற இடத்துல ஒரு பாறை ஓவியம் இந்த பாறை ஓவியத்தை நல்லா பாத்துங்க இது ஓவிய சார் கேட்டீங்க அப்படின்னா இது ஓவியம் தான் அதை நம்பணும் நம்மனாதான் நீங்க வேலை வாங்க முடியும் சரியா நம்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்தோன்னா கிறுக்கனாலே ஓவியம்லாம் சொல்கிறாங்க நம்ம சொல்றாங்க நம்ம பார்த்துருப்போம் அந்த தோழா படத்தை நம்ம காத்தி என்ன பண்ணுவார் நாலஞ்சு பெயிண்டை ஊற்றி ஒரு பெயிண்டிங்காக மாற்றிடுவார் அதை பிரகாஷ் என்ன பண்ணுவார் வாங்கிப்பார் ஓகேவா ஸோ பிரகாஷ்ராஜ் ஓவியத்தை நம்பினாரோ அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ண பிரகாஷ் ராஜா மாறி இந்த ஓவியத்தை வந்து ஒரு அழகான ஓவியமா நம்பணும் கூரிய கொம்புகளும் சில சிலிர்த்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூரில் காணப்படுகிறது ஒரு மூணு கூர் கொம்பு இருக்கக்கூடிய சிறிந்த திமிழ்களை கொண்ட மூன்று எருதுகளை நிறைய பேர் வந்து கூடி விரட்டுற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கரிக்கையூர் அப்படின்ற ஊர்ல வச்சிருக்காங்க ஓகேவா திமிழுடன் கூடிய காலை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது தமிழுடன் கூடிய ஒருவர் அடக்குற மாதிரி ஓகேவா தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவில் என்ற இடத்தில் தமிழுடன் கூடிய காலை ஓவியம் காணப்படுகிறது திமுடன் கூடிய காலை அடக்கற மாதிரி உசிலம்பட்டி ஓகேவா காலை மட்டும் காணப்படுது அப்படின்னா அது தேனி மாவட்டம் நான் போச்சுங்க அடுத்தது சிந்து நாகரிக வரலாற்றிலும் காலை முக்கிய பங்கு வகிக்கிறது இம்மக்கள் காலையை தெய்வமாக வழிபட்டது அகழாவில் கிடைக்கப்பட்ட சான்றுகள் வாயிலாக அறிகிறோம் சிந்துவெளி வெளி அகழாவில் கண்டறியப்பட்ட மாடு தழுவுதல் கல்முத்திரை என்னும் தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பாக ஐராவத மகாதேவன் தெரிவித்துள்ளார் சிந்து சிந்து நம்ம சிந்து சமநாயகம் சொல்லிங்களா அதாவது நம்ம இந்தியாவின் பழம்பெரும் நாகரிகம் உலக நாகரிகம் உலக பழமையான நாகரிகங்களில் ஒன்றான சிந்து நாகரிகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஓகேவா அதே மாதிரி அந்த அகழாய்வில் வந்து பார்த்தா சான்றுகள்ல காலையை வந்து தெய்வமா வழிபட்ட செய்தி நமக்கு தெரிய வருது ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த கல்முத்திரிகளை வந்து தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான இந்த ஏறு தழுதலை பத்தியும் அந்த கல்முத்திரையில் காணப்படுது ஓகேவா இதை பத்தி யார் சொல்லுறது ஐராவதம் மகாதேவன் சொல்லியிருக்காரு அவர் நிறைய வந்து இந்த கல்வெட்டுகளை பத்தி குறிப்பிடக்கூடிய ஒரு நபர் அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் அப்புறம் பண்பாட்டு அடையாளம் ஓகேவா இந்த ஏறு தொழிலை பற்றி பண்பாட்டு அடையாளங்கள் என்றதை பார்க்கலாம் ஏறு தொழில்தல் முல்லைநிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருதநிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலைநிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலையும் பிணைந்தது இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையலமாக நீச்சடைந்துள்ளது முல்லைநிலத்து மக்களுடைய அடையாளமாக இதான் இருக்கு அதே மருதநில மக்களுடைய தேவைக்கும் சரி உற்பத்திக்கு ஏன்னா அவங்க செய்கிற அந்த பொருளை வந்து எப்படி சேர்க்கறதுக்கும் பாலைநில மக்கள்ல எதுவுமே இருக்காது அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த காளைகள் பயன்படுத்துச்சு ஓகேவா அடுத்தது ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காலை மாடுகள் ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன ஏரில் பூட்டி அது உதவி உழவு செய்வதற்கு உழவிய மாடுகளுக்கு மூணு வகையாக பேர் வைக்கிட்டாங்க என்னது மாடுகள் எருதுகள் ஏறுகள் ஓகே தான் இது ஏறுமாடு நான் போச்சுங்க சரிங்களா எருமாடு வேற மாடு வேற ப்ரொனன்சேஷனில் மாற்றி சொல்கிற போகிறீங்க ஃப்ளோரில் தமிழக உ உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே பொங்கல் ஸோ நமக்கும் அதே மாதிரி மாடுகளுக்கும் இல்லையான உறவுன்னு வந்து சொல்கிறதா பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கலைப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய வந்து பார்த்தினா குளிப்பாட்டி அதுக்கு வந்து பார்த்தினா கொம்புலாம் சீவி கலர் பெயிண்ட்லாம் அடிச்சு அதுக்கு வந்து பார்த்தா தோரம்லாம் கட்டி மாலைலாம் போட்டு மூக்கணாங்கேர்லாம் மாற்றி அது வந்து பார்த்தினா இந்த கோலம் போண்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் இட்டு வந்து படைப்போம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா மாடுகளோடு விளையாடி அது வந்து ஒரு பெரிய மரபாகவே நம்ம மாத்திட்டு வரோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈ நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாடுபிடி விளையாட்டுலாம் வந்து நடத்துவாங்க ஓகேவா அதான் என்ன சொன்னாங்க ஏறு தொழுதல் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு பேரில் அழைக்கப்படுகிறது ஏன்னா அந்த மாடு பிடிக்கிட்டே வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி அழைப்பாங்க என்னென்னா மாடு பிடித்தல் மாடு அணைதல் மாடு விடுதல் மஞ்சு விரட்டு வேலி மஞ்சு விரட்டு எருது கட்டி காலை விரட்டு எருது விடுதல் சல்லிக்கட்டு என பல பேர் அழைக்கப்பட்டது சல்லிக்கட்டு தான் அந்த காலப்போக்களை பேச்சு வழக்குல வந்து ஜல்லிக்கட்டுன்னு மாறிடுச்சு சல்லிக்கட்டுனா என்ன அப்படின்னா சல்லின்ற சல்லி என்பது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டையோட கழுத்துல கட்டப்படக்கூடிய ஒரு வளையத்தை குறிக்குமா அந்த வளையத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காலையோட கழுத்துல வந்து கட்டி விட்டுருவாங்க அது கட்டி விட்டாங்க அப்படின்னா அந்த ஜல்லி ஜல்லு சவுண்டு வரும் அந்த மாடு ஓடக்கூடிய சவுண்டு கேட்கறதுக்காக சரிங்களா அந்த காலத்துல வந்து பார்த்தா சல்லி நாணயங்கள் அப்படின்ற ஒரு நாணயங்கள் வந்து புழக்கத்தில் இருந்துச்சு அப்போ பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் அதை வந்து மாட்டுடைய அந்த கழுத்தை வந்து பார்த்தா ஒரு துணியில கட்டி தொங்க விட்டுருவாங்க மாட்டை பிடிக்கக்கூடிய வீரம் வந்து அந்த துணியிலேருந்து அந்த காசை வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா நம்மளோட சொல்லும் பார்த்தீங்கன்னா சல்லி சல்லியா நுணுக்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்லாம் சொல்லி கேள்விப்படும் அப்ப சல்லினா அந்த காலத்துல ஒரு நாணயம் அவ்வளவுதான் ஏறு தழுதலும் தமிழர் அறமும் ஏறு தழுதலும் தமிழை பத்தி பார்க்குறாங்க மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காலை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காலையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான் அது விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு சோ நிறைய நாடுகளை வந்து விலங்குகளை வச்சு நிறைய இதுவும் நடத்துறாங்க ஓகேவா அதுல வந்து குறிப்பா வந்து ஒரு நாட்டில் வந்து தேசிய விளையாட்டே இருக்கு எங்க அப்படின்னா ஸ்பெயின் நாட்டுல அங்க என்ன பண்ணா அந்த காலையை வந்து கொன்ன கொல்லணும் புடிச்சா மட்டும் போதாது அது கொண்ணணும் அதுக்கு ஆயுதங்களும் பயன்படுத்தலாமா இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் தானே அதான் சொல்றாங்க சில நாட்டு விளையாட்டுகளில் காலையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காலை கொல்லப்படுதலும் உண்டு தோத்தாலும் ஜெயித்தாலும் அந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் தான் ஓகே அதான் அவங்க சொல்றாங்க மேல் நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காலை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல இருக்கிறது ஓகேவா ஸோ தமிழகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம வந்து ஆயத்தை வந்து பயன்படுத்த மாட்டோம் ஓகேவா தொடக்கத்திலையும் முடிவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலையில வந்து நம்ம தொட்டு கும்பிட்டு தான் அந்த வேலையை செய்வோம் அன்போடு சேர்ந்து வீரத்தையும் நம்ம வந்து பார்த்தோன்னா போதிப்போம் ஓகேவா ஸோ அதை வந்து நம்ம தாயம் அதாவது கடவுளாக வணங்குவோம் அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து விளையாட்டுக்கு நம்ம பயன்படுத்திப்போம் நம்ம ஒருபோதும் துன்புறுத்த மாட்டோம்ன்றத இதில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அடுத்தது மணிமேகலை அப்படின்ற ஒரு கவிதையை பெயரக்கூடிய ஒரு செயல் பகுதியை பார்க்கலாம் மணிமேகலை ஆசையான சீத்தலை சாத்தினார் மக்களின் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளின் விழா தனக்கென ஒரு தனியிடம் பெறுகிறது மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது அல்லும் பகலும் உழைப்பின் திளைக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயில் விழாதான் சோ விழா அப்படின்னு போது பாத்தீங்கன்னா திருவிழா ஓகேவா அப்போ திருவானுத்தை பற்றினா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஓட்டத்துல எங்க போகுது வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியாமல் ஓடிகிட்டு இருக்கோம் ஓகேவா அதாவது வாழ்க்கை இன்னும் கூட நம்ம கையில தான் இருக்கு நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது கனவு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஓகேவா ஆனா வந்து வாழ்க்கை நம்ம கையிலேயும் இல்லை அது போகிற போக்கில் தான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம் ஓகேவா நம்மகிட்ட பிரேக்கும் இல்லை நம்மகிட்ட ஆக்சிலேட்டரும் இல்லை நம்மகிட்ட பெட்ரோலும் இல்லை எதுவுமே இல்லை நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம்ன்றது தெரியாமல் நாம தான் எல்லான்ற ஒரு மன இதோட நிறைய பேர்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க சரியா அதெல்லாம் எப்ப தெரியும்னா சாகர தருவாயில்தான் நம்ம ஒண்ணுமே இல்லடா நம்ம ஒரு டுபாக்கூர் தான் சும்மா நம்ம தான் பீத்திட்டு கிடந்தோம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வரும் ஓகேவா எதுக்கு இந்த பாயிண்ட் வந்தேன் சரி ஓகே எதுக்கோ வந்தேன் ஓகேவா அப்ப அப்படின்னும் போது இந்த விழா தான் வந்து பாத்தினா அந்த ஓட்டத்தை நிறுத்தி ஓரளவுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கும் நம்ம உற்றார உறவினரோட பேசி பழகுவதற்கும் ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்குது ஓகேவா ஆனா இப்ப எல்லாம் விழாலதான் சண்டையே வருது ஓகே அந்த வம்சம் படத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அந்த விழாலதான பண்ணுவாங்க கொலைய பொண்ணுவாங்கெல்லாம் காமிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ அப்படின்னும் போது திருவிழா அப்படின்றது பார்த்தா நம்ம பண்டைய காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம தமிழர்கள் கடைபிடிக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள்ல அந்த விழாக்களும் ஒன்று எல்லாத்துலயுமே நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதை பயன்படுத்தக்கூடிய நபரை பொறுத்து தான் அதை நல்லதா கெட்டதான்றது மாறுவது இருக்கு சரிங்களா ஓகே இன்னைக்கு என்ன புதுசாக டயலாக் எல்லாம் ஒட்டினுக்கிறேன் என்னன்னு தெரியல சரி ஓகே போற வரைக்கும் போவோம் காசா பணமா ஓகே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நூல் வெளியை பத்தி பாத்துருவோம் மணிமேகலை மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டியது தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகார மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன மணிமேகலை ஐம்பெரும் காப்பிகள் ஒன்று மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் இக்காப்பியம் சுற்றுவையும் புழச்சுவையும் இயற்கை புரணனையும் நிறைந்தது பௌத்த சமய சார்புடையது கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர் முப்பது காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலின் முதல் காதையே விழாவரை காதை என்ன சொல்றாங்க அப்படின்னா தொடர்நிலை செய்யுள் வரிசையில தொடர்ச்சியா வரக்கூடிய செய்யுள் வரிசையில சிலப்பதிகாரம் மணிமேலையும் அடுத்தடுத்து பாட்டு ஓகே இது ரெண்டுமே தமிழ் மக்களுடைய வாழ்வியல் சொல்லக்கூடிய தருவூலங்களா திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இது ஐம்பெரும் காப்பிகளை இரண்டாவது காப்பியம் மணிமேகலை மணிமேகலை என்ன வரும் சில வரும் மணிமேகளுடைய துறவு வாழ்க்கையை பத்தியும் மணிமேகலை வந்து துறவு கல்யாணமே பண்ணிக்காம துற வாழ்க்கை மேற்கொண்டாங்க பத்தீங்கன்னா அதை பத்தின செய்தியை சொல்றதுனால இதெல்லாம் என்ன சொன்னாங்க மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க புரட்சி காப்பியம் ஏன் அப்படின்னா அந்த காலத்துல அதாவது இதெல்லாம் வந்து எந்த காலம் அது இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னும் போது அந்த காலத்துல ஒரு நூல் எழுதுறாங்கன்னா யார பத்தி எழுதுவாங்க உன்ன அரசனை பத்தி எழுதுவாங்க இல்ல மன்னனை பத்தி எழுதுவாங்க அல்லது வந்து ஒரு பெரிய நபரை பத்தி எழுதுவாங்க ஒரு சிறப்பான மனிதரை பத்தி எழுதுவாங்க இல்ல கடவுளை பத்தி எழுதுவாங்க பெண்களை பத்தி அந்த அளவுக்கு எழுத மாட்டோம் அப்போ அந்த காலத்திலே வந்து ஒரு பெண்ணுக்கு மதிப்பளிச்சு ஒரு புரட்சியை பண்ணிருக்காங்க அதனால தான் இது ஒரு புரட்சி காப்பி சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இது வந்து ஒரு பௌத்த சமயத்தை உடையது பௌத்த சமயம் பௌத்த சமயம் சார்ந்த கருத்துக்கு தான் நிறைய இடம்பெற்றிருக்கும் ஓகேவா இதுல வந்திருக்கக்கூடிய துறை கூட பார்த்தோம்னா ஒரு பௌத்த துறை தான் யாரு அரவண அடிகள் ஓகே இதே நம்ம சிலப்பதிக்கல சமணத்துறை பார்த்திருப்போம் கவுன் கவுந்த அடிகளா உம் கவுந்தியடிகள் தான் நினைக்கிறேன் ஓகேவா அதே தான் இது வந்து சொற்சுவை பொருட்சுவை இயற்கை வர்ணி எல்லாமே இருக்கும் சொல்லும் சுவையா இருக்கும் இதனுடைய பொருளும் சுவையா இருக்கும் இதுல சொல்லிருக்கூடிய இயற்கையை பத்தி நிறைய வர்ணனைகளை வந்து இதுல சொல்லியிருப்பாங்க ஓகேவா கதை அடிப்படையில சிலபதியார்த்து மணிமேகலையும் இரட்டை காப்பின்னு சொல்லி சொல்றாங்க மொத்தம் முப்பது காதைகள் இருக்கு இதுல முதல் காதை வந்து விழாவரை காதை மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சாத்தன் என்பது இவர் திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் என்று கூறுவர் கூலவாணிகம் என்ன சொன்னா தானியம் தானியம் என்று அப்ப தானிய தொழில் செய்து சொல்றாங்க ஓகேவா இக்காரணங்களால் இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழிக்க பெற்றார் சிலப்பதிகாரம் ஏற்ற இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் என்பர் தண்டமள் ஆசான் சாத்தன் நன்னுன் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டினார் ஓகேவா இது ரொம்ப முக்கியமானது மணிமேல ஏற்ற கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சாத்தன் என்பது என்னுடைய இயற்பெயர் அப்ப கூலவாணிகன் சீத்தலை என்பது சீத்தலைன்றது ஒரு பிறந்த ஊர் இது எங்கன்னா திருச்சிராப்பள்ளி இருக்கு அப்ப இவர் வாழ்ந்த ஊர்தான் மதுரை மதுரை என்ன பண்ணார்னா கூலவாணிகம் செய்தார் கூலவாணிகம் அப்படின்னா கூலம்னா இங்க தானியம் தானியத்தை வாணிகம் தானியத்தை விற்பனை செய்தவர் தான் யாரு இவர் அப்ப கூலவாணிகம் செய்த சீத்தலையில் பிறந்த சாத்தனார் அதான் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி இவரும் இளங்கோடிகளும் சமகாலத்தில் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப என்ன பண்ணா இளங்கோடு இழிவுக்கு நிறைய பட்டத்தை கொடுக்குறேன் ஏன்னா தண்டமழ் ஆசான் சாத்தன் நன்னூல் பயிர் இது மூணுமே யார் கொடுத்த பட்டம் சித்திரை சாத்தனாருக்கு இளங்கோடிகள் கொடுத்த பட்டம் இதுதான் கேட்பாங்க தண்டமழ் ஆசான் என்பது இது யார் யாருக்கு விட்ட பெயர் ஓகேவா இளங்கோடிகளுக்கு சாத்தன் சாத்தனுக்கு இளங்கோடிகள் சித்தலைக்கு சாத்தன் அப்படி கூட கொடுக்கலாம் சரியா என்ன மாதிரி யாரா ஒருத்தர் கொஸ்டின் இந்த மாதிரி டிஸ்ட் பண்ணி கூட கேட்பாங்க ஓகேவா நான் போச்சுங்க அத்த அறம் எனப்படுவது யாது என கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கு எல்லாம் உண்டியும் உடையும் உரையும் சாரி உரையுலும் அல்லது கண்டதியில் அப்படின்னா அறம் அறம்னா என்னது நல்லதுனா என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஓகே உணவு உடை ஓகே தங்குவதற்கு இடம் இருந்துச்சு அப்படின்னாலே அதுவே தான் மணிமேல சொல்லக்கூடிய இந்த செய்தி ஓகேவா இதை வந்து பெற்றுத்தருவதற்கு தான் மணிமேகலை வந்து தான் முக்கியமான செய்தி ஓகேவா இப்போ நம்ம வந்து பாடலை வந்து இதில் விழா வரை காதை அப்படின்னு என்ன அப்படின்னா விழா இங்க வந்து ஒரு விழா நடத்த போறாங்க ஓகேவா ஸோ அந்த விழாவுக்கு இந்திர விழான்னு சொல்லுவாங்க அந்த விழா பேர்னது இந்திர விழா அது வந்து இருபத்தி எட்டு நாட்கள் ஈரே நாள் நாலு இருபத்தி எட்டுன்னு சொல்லும் போது இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவுக்கு அழைப்பு எடுக்கும்போது இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூழ் ஊற்றும் போதுலாம் பார்த்துருப்பீங்க ஆடி மாதம் ஆனால் காலங்காலத்தில் ஒருத்தர் வந்து தமுக்கு போட்டுன்னு வருவாரு ஓகேவா அதாவது ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் வருகிற ஆடி மாதம் இருபத்தெட்டாம் நாள் நம்ம ஊர்ல கூழ் ஊத்து போறாங்க எல்லா குடும்பத்தினரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது ஏதோ சொல்லுவாங்களே ஊரோட்டு விட்டு வேணும்னு சொல்லிட்டு அது கப்பம் கட்டுறதுனால நம்ம காப்பு கட்டுறதா சாரி காப்பு கட்டுறதுனால விட்டு யாரும் போகாதீங்கன்னு சொல்லிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் அடிச்சிட்டே போவாங்க சரிங்களா அது நல்லா இருக்கும் ஓகே அது மாதிரி வந்து என்ன அப்பலாம் வந்து இப்போதான் நம்ம என்னது ஒளி பெருக்கி மெசேஜ் வாட்ஸ்அப் குரூப்லாம் எவ்வளோ வந்துச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மெசேஜ் ஆனால் அப்போ வந்து அரசு என்ன பண்ணுவார் ஒரு பெரிய ஒரு தவக்கம் அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா யானையில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் போடணும் அப்படின்னா இதுமாரி வந்து தமக்க போட்டவனே ஏதோ சொல்ல போகிறான்னு ஒருத்த மக்கள் வந்து கேட்பாங்க அப்போ ஊர் பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தெருக்களுக்கு போயிட்டு ட்ரம்ஸ் போட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வராங்க அந்த மாதிரி வந்து போயிட்டு வந்து என்னென்னலாம் பண்ணணும் இதுமாரி வந்து இந்த திருவிழா அப்படின்ற ஒரு திருவிழா இருபத்தெட்டு நாட்கள் நடத்த போகிறாங்க இந்த திருவிழாவை வந்து எப்படிலாம் வந்து நடத்தலாம் ஓகே இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் ஒரு தெருவை எப்படி சுத்தப்படுத்தணும் வீட்டை எப்படி வச்சுக்கணும் நாட்டை எப்படி வச்சுக்கணும் உங்கள் ஊரை எப்படி வச்சுக்கணும் ஓகேவா அவங்க ஊரோட என்ட்ரன்ஸ் எப்படி வச்சுக்கணும் தோரணத்தை எப்படி கட்டணும் என்னென்ன தோரணம் கட்டணும் வாழையில வைக்கணுமா தென்னை வைக்கணுமா பனையில வைக்கணுமா இது எல்லாத்த பத்தியும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இதெல்லாம் பண்ணுங்க கொடுத்துட்டே போவாங்க அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் கொடுத்திருக்காங்க ஓகேவா ஓகே நம்ம பார்க்கலாம் மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடுனும் இத்திரம் தத் தத்தம் இயல்பினர் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அகலாராகி கரந்தூர் எய்திய கடவுளாளரும் பரந்தொரு ஈண்டிய பாடை மாக்களும் ஐம்பெரும் குழுவும் என்பே ராயமும் வந்தொரும் குழியி வான்பதி தன்னுள் அதோட முடியுது அதுக்கப்புறம் அதாவது யார் யாரெல்லாம் அங்க வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஓகேவா சமய கணக்கு சமயத்தை போதிக்கூடிய அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களாகிய கடவுள்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடை மாக்கள் ஐம்பெரும் குழுக்கள் அதாவது மன்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை ஐந்து பேர் கொண்ட குழு எட்டு பேர் கொண்ட குழு இருப்பாங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழாக்கு வந்து வருவாங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க விழால இவங்கெல்லாம் வந்து இந்த விழா வந்து காணுவதற்காக வரக்கூடிய நபர்கள் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்துருவாங்க ஏன்னா புகார் நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சிறப்பான ஒரு நகரம் அந்த நகரத்துலனா இப்போ ஒரு சிட்டி நேச்சர் எல்லாருமே இருப்பாங்க ஒரு கிராமம் அப்படின்னா அந்த கிராமத்துல யார் இருப்பாங்க அந்த கிராமத்து ஆட்கள் ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஆனா இது அப்படி கிடையாது இப்போ நம்ம எங்கேயும் பொது படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டயலாக் ஒன்று வரும் சரியா சென்னை வந்து நம்பாதீங்க அப்படின்னும் போது அப்ப அந்த ஒரு ஹீரோ சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா இப்போ திருச்சியில மட்டும் தான் இருப்பாங்க மதுரையில தான் இருப்பாங்க ஆனா சென்னையில் அப்படி கிடையாதுங்க சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பேர் பல ஊர் பல முகங்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்றது ஒரு அழகாக சொல்லிப்பாங்க ஏன்னா சிட்டி அப்படின்னால எல்லாருமே இருப்பாங்க இந்த ஊர்காரங்க கிடையாது எல்லா ஊர்காரங்களும் அங்கே இருப்பாங்க அப்ப அப்படின்னும் நிறைய வெளிநாட்டும் இருப்பாங்க உள்நாட்டும் இருப்பாங்க எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய நகரம் இந்த விழாவுக்கு பார்க்குறது எல்லாருமே கூடியிருக்காங்க செய்தியை சொல்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க எப்படி வந்து இந்த விழாவை வந்து நம்ம நடத்தணும் அப்படின்றத அந்த அரைக்கோள் அது சார் சொல்ல பார்த்தியா இந்த எப்படி சொல்றது ஆர்கனைசரா ஆர்கனைசர்னு சொல்ல முடியாது தான் அதை வந்து சொல்லக்கூடிய நபர் தமக்கு போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அது இதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தை என்னன்னு தெரியல சரி அதுவா முக்கியம் அடுத்தது தோரண வீதியும் தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பாளிகையும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமின் தோரணங்க வீதி தோறும் தோரணங்களை வந்து பரப்புங்க பூரண கும்பத்தையும் புலம்பாளிகையும் விளக்கையும் பொலிவோடு உருவாக்குங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க தெருதோறும் பரப்புங்க காய் குலை கமுகமும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின் ஓகே குலையோடு இருக்கக்கூடிய பாக்கு மரத்தையும் வாழையும் வஞ்சி மரத்தையும் பூக்கொடி இருக்கக்கூடிய மரத்தையும் கரும்பையும் நட்டு வையுங்க ஓகேவா அடுத்தது பத்தி வேதியை பசும்புன் தூணத்து முத்து தாமம் முறையோடு நாட்டுமின் முத்தை உடைய மாலைகளை வந்து பாத்தீங்கன்னா மாட்டி வையுங்க அப்புறம் விழவுமலி மூதுர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்பு ஓகேங்களா அதாவது அந்த மன்றங்கள் நிறைய மன்றங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மன்றங்கள் தோறும் வந்து வீதிகளில் வந்து பத்தி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மன்றங்கள் போகக்கூடிய இடத்துல பழைய மணலாக இருக்கும் அந்த பழைய மணலை எடுத்துட்டு புதிய மணல் அங்கே போட்டு வைங்க அப்படின்னு சொன்னாதான் பழமணல் மாற்றுமின் அதை மாத்திட்டு புதுமணல் பரப்பு மின் அப்படின்னு சொல்றாங்க அது கதலிகை கொடியும் கால் ஊன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மின் வாயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதலை போன்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கதலிகை கொடி கால் ஊன்றும் விலோதம் அப்படின்னா கொம்பை ஊன்றி வைக்கக்கூடிய ஒரு சில கொடி ஓகே பூ கொடினு கூட வச்சுக்காமே அதெல்லாம் வந்து பரப்பி வைங்க அந்த காம்பவுண்ட் எல்லாம் அப்படின்றத சொல்றாங்க சுவர்கள் அடுத்தது தன் மணர் பந்தரும் தாழ்த்தரு பொதியும் பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்துமின் அடுத்தது ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்ன அப்படின்னா தன்மணர் பந்தல் அப்படின்னா குளிச்சு தரக்கூடிய பந்தல் தாழ்த்தரு பொதியிலும் அப்படின்னா தாழ்வானத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொதி அப்படின்னா அந்த மர மரத்தின் கீழே நேளு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லுரை நல்ல உரைகளை வந்து பேசுங்க நல்ல உரைகளை கொண்டு பட்டிமன்றங்களை நடத்துங்க அந்த பட்டிமன்றத்துல பேசக்கூடிய நபர்கள் எந்த சமயத்தை ஒன்னா நீங்க பேசுங்க ஆனா அந்த பட்டிமன்றத்து ஒரு நெறி இருக்கும் அந்த நெறி தவறாம பேசுங்க அப்படின்றது சொல்றாரு ஏன்னா ஒரு விழா நடத்தினோம் அப்படின்னா எத்தனை பேர் சும்மா உக்காஞ்சி நடப்பாங்க அப்போ ஒரு பட்டிமன்றம் ஒரு கலை நிகழ்ச்சி ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படின்னு நடத்தினா தானே ஒரு கலகலப்பா இருக்கும் நடத்துங்க ஆனா எல்லாத்துக்குமே எவ்ரி ஃபார் லிமிட் அதை தான் சொல்றாங்க ஓகேங்களா வேற அடுத்தது எங்க எங்கிட்ட ஆஹ் ஓகே அடுத்தது பற்றாமாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாத அகலும் இன் ஓகேங்களா அதாவது ஒரு சிலர் வந்து நம்ம என்ன சொன்னாலும் எது சொல்லிட்டு கிடப்பான் அவனை பார்த்தாலே நம்ம ஒரு இரிட்டேட் ஆகும் நம்ம இப்படிதான் பண்ணோம் அப்படின்னா இப்படி பண்ணாது அப்போ அவன் நமக்கு ஒரு எதிரி மாதிரியே தெரியும் அவன்கிட்ட போயிட்டு நம்ம கோபம் படத்துல வந்து தப்பான விஷயம் அந்த மாதிரி அதெல்லாம் விட்டு கடைசி அப்படியே விட்டுடணும் அவனை போயிட்டு கல்யாணம் கூட ஏன்னா அந்த இடத்துல நம்ம விழா நம்ம கொண்டாட அந்த இடத்துல போய் அவனை சண்டை போட்டு கூடாது அப்ப விழா கோலத்து வந்து அந்த சண்டை இடமா மாறிடும் அதான் சொல்றாங்க அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க வெண்மணர் குன்றமும் விரிப்பூன் ஜோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ்பூன் துறைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளே நானில் சரி நாலே நாளினுள் நன்கறிந்தீர் என நாலே நாள்னா நாலே இருபத்தி எட்டு அதான் நாலே நாள் ஓகேவா தேவர் தேவர் போன்று இருக்கக்கூடிய மக்கள் மக்களும் தேவரும் ரெண்டு பேரும் ஒரு சேர இந்த தன்மணம் குளிர்ச்சாலக்கூடிய மணற்பாங்க இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தெட்டு நாட்களில் நாட்கள்ல கூடி சந்தோஷமா இருக்கணும் ஓகேவா அப்படி அது வந்து அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஓகேவா சோ அதனால இந்த விழாவை சிறப்பா நடத்துங்கன்றத சொல்றாங்க அடுத்தது ஒளிர்வால் மரவரும் தேரும் சரி தேரும் மாவும் கலிரும் சூழ்தர கண்முரசு இயம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கேன வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கின் அப்படின்னா பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசியும் போயிடணுமா பிணியும்னா நோயும் போயிடணுமா பகையும் எல்லாமே நீங்கணுமா வசியும் வளனும் வசினா மழைன்னு சொல்லுவாங்க ஓகே வளன வளமான ஓகே இதெல்லாமே வந்து நமக்கு டக்கு அது எல்லாமே நம்மளை வந்து மேலிருந்து நம்மளை வாழ்த்தி அணிவிழா அனினா அழகான விழாவை அரைந்தனன் அகநகர் மருங்கின் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா இந்த ஒரு நிக விழாவை வந்து எல்லாருமே போட்டணும் இயற்கையே வந்து பார்த்தோம்னா போற்றக்கூடிய விழாவாக இது நடத்தணும் அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு முரசு கொட்டுபோன் இப்பதான் பாத்துருது யாருன்னு அந்த முரசு கொட்டுபோர் சொல்ற மாதிரி இந்த ஒரு பாடல் அமைச்சிருக்காங்க இந்த பாடலை வந்து இதை நான் சொல்லக்கூடிய கருத்து தான் நான் நிறைய சொல்லிட்டேன் பொருள் தனியாக சொல்ல தேவையில்லை ஓகேவா இப்ப சொல்லும் பொருள் மட்டும் நம்ம பாத்துடலாம் சமய கணக்கன்னா சமய தத்துவவாதிகள் பாடை மக்கள்னா பல மொழி பேசும் மக்கள் பாடை மாக்கள் நம்ம பாடையில் போகிறோம்னு நினைக்கூடாது இங்கே வேற பல மொழி பேசக்கூடிய மக்கள் குழி அப்படின்னா ஒன்று கூடி புழுனா ஒன்று கூடி இங்க குழின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் தோம் அப்படின்னா குற்றம் தோம் என்னது குற்றம் கோட்டினா மன்றம் கோட்டி என்னது மன்றம் புலம்னா பொன் வேதிகைனா திண்ணை இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா படிச்சிங்க எல்லாமே வெரி ஓகே நான் போன பார்த்தீங்களா அந்த ஒரு சிலப்பதி ஒரு வரி கேட்டாங்களே ஓகேவா அந்த மாதிரி வந்து கேட்கற வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெற்றிகளை விற்பனு கேட்டா பாத்தீங்களா அந்த மாதிரி கேட்கலாம் அப்ப வெரி இம்பார்ட்டன்ட் பாத்துங்க தாமம் அப்படின்னா மாலை கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகளை கட்டியது

இந்த ஐம்பேர் குழு அதாவது மன்னருக்கு வந்து அறிகுறி வழங்க ஐந்து பேர் கொண்ட குழு எட்டு பேர் கொண்ட குழுன்னு அதுல ஐந்து பேர் கொண்ட குழு அமைச்சர் சடங்கு செய்விப்போர் படைத்தலைவர் தூதர் சாரணர் அர்த்தம் என் பேர் ஆயும் குழு கரணத்தியலவர் கரும வீதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகர மாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் ஓகேங்களா அடுத்தது இலக்கணம் குறிப்பு இது வெரி இம்பார்ட்டன்ட் தோரண வீதியும் தோமரு கோட்டியும் உம் என்ற வீதி வெளிப்படையா வந்தா என்னுமை அப்புறம் தாய்குலை கமுகு பூக்கொடி வள்ளி முத்து தாமம் இதெல்லாம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை ஏன்னா உருவும் வந்திருக்கு உருவும் மறைஞ்சிருக்கு அதோடைய பயனும் மறைஞ்சிருக்கு அப்ப என்னது உருவும் பயனும் உடன் தொக்க ரெண்டும் ஒன் இணைந்து தொக்கினா மறைந்து வந்திருக்கு என்னது இரண்டாம் வேற்றுமை உருவு இரண்டாம் என்னது ஐ அப்ப என்ன வந்து பார்க்கலாமா காய்குலையை உடைய கமுகு காய்குலையை ஐ உடைய உடையனா பயன் அடுத்தது பூக்கொடி பூக்கொடியை உடைய வள்ளி முத்து தாமம் முத்துக்களை உடைய தாமம் அடுத்தது ஏற்று மாற்று மீன் பரப்பு மீன் அப்படின்னா ஏவல் வினைமுட்டுகள் ரொம்ப முக்கியமானது கேட்கலாம் அடுத்தது உருபுரல் அப்படின்னா உரிச்சொட்டர் அதாவது சால உரு தவ நனி அதெல்லாம் பார்த்தோம்னா அப்போ உரு என்பதுனது உரிச்சொட்டொடர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாழ்ப்பூந்துறை அப்படின்னா வினைத்தொகை மூன்று காலத்துக்கும் பூந்து வரும் தாழ்ந்த பூந்துறை தாழும் பூந்துறை தாழ்கின்ற பூந்துறை ஓகேவா அடுத்தது பாங்கரி பாங்கை அறிந்து ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவ மறைந்து வந்திருக்கு அப்ப இது இரண்டாம் வேற்றுமை தொகை நன்பொருள் தன் மணல் நல்லுரை எல்லாமே பண்பு தொகை நன்மை கூட்டல் பொருள் தன்மை கூட்டல் மணல் நன்மை கூட்டல் உரை அப்ப இது பண்பு தொகைகள் அவ்வளவுதான் ஸோ நூல் வெளியே பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க அகழாய்வுகள் இந்த அகழாய்வுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடத்திருக்காங்க இதில் அந்தளவுக்கு முக்கியமான விஷயங்கள் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில டேட்டாக்களை மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கணும் ஓகே ஃபுல்லாக படிக்கணும் இல்லையா ஒரு சில டேட்டாக்களை மட்டும் படிச்சுங்க ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்தில் அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடா தேவையற்ற செலவினமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேச போறாங்க இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் பேச போறாங்க இதுல தேவையற்ற செலவினம்ல எந்த விதமான முக்கியமான பாயிண்டும் இருக்காது தேவையான செயல்பாடுல மட்டும்தான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கும் சரியா நீங்க போது தேவையான செயல்பாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சு போதும் தேவையற்ற செயல் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா என்ன சொல்லிருப்பாங்க இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய காலத்தில் டெக்னாலஜி பத்தி ஒரு சொல்லுவாங்க சொல்லுவாங்க டெக்னாலஜி பத்தி என்ன சொல்லுவாங்க செல் நம்ம கையிலே உலகம் வந்துடுச்சு மடிக்கணின்றது நம்ம எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா சந்திராயனிக்கு அதாவது செவ்வாய்கிறதுக்கு நம்ம போயாச்சு ஓகேவா எவ்வளோ நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நிறைய விஷயம் கொண்டுட்டோம் இங்கிருந்து ஒருத்தர் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் பேச முடியும் அந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸாக போயிட்டோம் இப்போ நம்ம பின்னாடி இருந்த விஷயத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போறோன்றத ஒருத்தர் கேட்பாங்க அடுத்தது சயின்ஸை பற்றி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சோம் புற்றுநோய் எடுத்து மருந்துகிறேன் அதுக்கே நம்ம வந்து மருந்து கண்டுபிடிச்சோம் ஓகேவா பல்வேறு நோய்களுக்கு உண்டான நிறைய மருந்துகளை துரித மருந்துகளை நம்ம எப்படியோ கண்டுபிடிச்சோம் ஓகேவா வாழ்வை நீட்டிப்புக்கு உண்டான நிறைய மருந்துகள நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த அளவுக்கு நம்ம ஹைடெக்கா நம்ம போயிட்டு இருக்கும்போது இப்போ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழைய புராணங்கள் வந்து பாடத்தில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைன்றத இவங்க சொல்லிருப்பாங்க இதில் பாத்திமா செல்வன் இவங்க ரெண்டு பேரும் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதா இருக்கும் அதில் முக்கியமான விஷயம் இந்த ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸ் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து மதுரைக்கு அடுத்திருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அப்படின்றது இடத்துல வந்து அகழாய்வு நடத்தினாங்க வந்து பல கட்டங்களை வந்து அகழ நடத்துனாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் கண்டுபிடிச்சாங்க அந்த பொருட்களை பத்தி இதை கொடுத்துருப்பாங்க அந்த பொருட்களை பார்த்து படிச்சிங்க இந்த பொருட்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணு ஆண்டுக்கு முற்பட்ட என்ற கருதப்படுகிறது இதுக்கு நிறைய பொருட்கள் கண்டுபிடிச்சாங்க ஆனால் இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து இறப்பு தொடர்பான தடயங்களை தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தினா முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் காட்சிகளாக அப்படின்னு சொல்றாங்க அப்போ வாழ்க்கை முறையே நமக்கு தெரிய தெல்ல தெளிவாக தெரியப்படுத்தக்கூடிய ஆய்வுகள் எல்லாமே இதில் நமக்கு கிடைச்சிருக்கு சரியா அவங்க வாழ்க்கை முறையே நம்ம தெரிஞ்சுக்கலான அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இதான் நமது வரலாற்றில் மிக நீண்டது ஆ நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்பூட் என்னும் தொல்லியில் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மன் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடித்தார் இந்த கருவிதான் இந்த கற்கருவிதான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் நான் வச்சுதான் முக்கியமானது இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் கண்டெடுத்தும் அறிக்கை வேண்டிய அகழாவில் ரோமானியர் மட்பாண்டங்கள் கிடைத்தன அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சரி ரோமானியர்களுக்கும் நமக்கும் வந்து வணிக தொடர்பு இருந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா பழங்காசுகள் எல்லாமே கோவையில் கண்டுபிடிச்சிருக்காங்க அரிக்கமேடுல அகழாவில் ரோமானியருடைய மட்பாண்டங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா அடுத்தது அதற்கு பின்னால் ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆதிச்சநூலில் நடத்தப்பட்ட அகழாவில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஓகே அப்போ அங்க என்ன பண்ணுங்க முதுமக்கள் தாழிகள் நிறைய வந்து கண்டுபிடிச்சாங்க ஆதிச்சநல்லூர்ல ஆயிரத்தி ஆயித்தி ஓகேவா ஸோ அப்படின்னும்போது அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இயற்கையோடு இயந்தது இயற்கைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாம இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்களாகிய பழந்தமிழர்கள் ஆனா நம்ம இப்போ அப்படியா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது அப்படியே நம்ம இயற்கைக்கு ஆப்போசிட் இயற்கைக்கு மாறான விஷயத்தை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அப்ப நம்ம பண்டைய தமிழர்கள் வாழ்ந்த முறையை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மள இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதுக்கு தான் நம்ம வந்து அகழாய்வு நமக்கு தேவைன்றத சொல்லி அமருவாங்க ஓகேவா அடுத்த ஒரு விஷயம் இதில் வந்து பாத்தீங்கன்னா பட்டி மண்டபம் அப்படின்ற ஒரு செய்தி பட்டி மன்றம் சொல்லும் பார்த்தீங்கன்னா இது வந்து பழங்கால இலக்கியங்களில் மொத்தம் நாலு இடங்களில் சொல்லியிருப்பாங்க என்னென்ன இடங்களை சொல்றாங்க பார்த்தோம் அப்படின்னா பட்டி மண்டபம் தான் இந்த காலத்துல வந்து இலக்கிய பட்டி மண்டபம் என்பது இலக்கிய வழக்கு இப்போ நம்ம நடைமுறை என்ன சொல்றத பட்டி மன்றம் அப்படின்னு சொல்றோம் ஆனா இலக்கியத்துல என்ன வழக்கு சொல்றாங்க பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுல பாருங்க முதல்ல வந்து சிலப்பதிகாரத்துல ஒரு வரி வரும் என்ன அப்படின்னா மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்ற சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய விஷயம் அடுத்தது பட்டி மண்டபத்து பாங்கறிந்து சொல்லிட்டு மணிமேகலையில வருது இதான் நம்ம மேல பாத்துருந்தோம் அடுத்த பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்துல வருது அடுத்தது பன்னரும் கலைதிரி பட்டி மண்டப சொல்லிட்டு கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல பன்னரும் கலைதேறி பட்டி மண்டபம் அப்படின்ற ஒரு செய்தியில் எல்லா இடத்துலையும் பாருங்க பட்டி மண்டபம் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு நாலு சொல்றாங்க நான் போய் என்னென்னது சிலப்பதிகாரம் மணிமேகலை திருவாசகம் கம்பராமாயணம் ஓகேங்களா அடுத்தது உம் இது நான் ஆசிக்கலாம் ஒரு திருவாசகம் வந்து பார்த்தோன்னா சமணம் மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தம் திருவாசகம் வந்து பாத்தினா சைவம் கம்பராமாயணம் வந்து வைணவம் பாத்தீங்களா என்ன ஒரு ஒட்டுமம் பாருங்க நாலு மதங்களுமே வந்துருச்சு சமணம் பௌத்தம் சைவம் வைணவம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவள கால வகையினரே என்று நமது இலக்கண புலவர் ஒருவர் சொன்னதை அவர் யாருன்னா பவனந்தி முனிவர் அவ்வளவுதான் அடுத்து வேற என்ன செய்த முக்கியமானது உம் இன்னொருத்த முக்கியமான வரி ஒன்று வருமே உம் ஓகே இதான் பாருங்க பழமையின் பட்டையை உரித்து கொண்டுதான் புதுமையை பெருக்கும் தனியாக புதுமைக்கு என்று வேறொரு விதை வேறோ விதையோ கிடையாது நண்பர்களே கடந்த காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் வருங்காலம் வளமாக அமைவதற்கு வலிமையான கட்டமைப்பு உருவாக்கலாம் நமது முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்து பார்ப்பதற்கு தொல்லியல் ஆய்வே பெரும் கருவியாக அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா ஒரு பொருளை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா பல ஆண்டுகள் பயன்படுத்துனதுதான் பல தலைமுறைகள் பயன்படுத்தணும் முன்னோர்கள் தமிழர்கள் ஆனா நம்ம இப்போ அப்படியே பண்றோம் நம்மளே ஒரு பொருளையே நூறு வாட்டி பயன்படுத்துறோம் ஓகேவா ஒரு பொருள்ல நூறு தலைமுறை பயன்படுத்துறதுதான் அந்த காலம் ஒருத்தரே ஒரு பொருள்ல நூறு வாட்டி பயன்படுத்துவது வந்து பார்த்தோன்னா இந்த காலம் அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு பொருளையே தூக்கி எழுக்கக்கூடிய பழக்கலாம் இப்போதான் வருது அதனாலதான் குப்பைகள்லாம் அதிகமாகுது இதே பழந்தமிழ் வாழ்க்கை முறையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா குப்பைகள் குறையும்ன்றத ஒரு செய்தி இல்ல சொல்லியிருப்பாங்க ஓகேவா சோ அவ்வளவுதான் இதில் வந்து அப்புறம் வேற எதுவும் இருக்காது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து வணிக அறிவு மக்கள் அறிவுன்னு சொல்லிட்டு நடுவர் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லுவார் ஏன்னா நடுவர் வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறேன் அப்படின்னா ஒரு குழப்பமான ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துற மாதிரி நம்மளை ஒரு குழப்பி ஒரு தெளிவான தரக்கூடிய ஒரு தீர்ப்ப ரொம்ப குழப்பமா கொடுத்தது அதை நம்மளே தெளி வைக்கிறா மாதிரி ஒரு குழப்பமான தெளிவான ஒரு விஷயத்த நமக்கு என்ன பண்ணுவாரு ரொம்ப தெளிவா குழப்பி தெளிவாரு சரியா எப்படி இப்ப நான் குழப்பம் பார்த்தீங்களா இந்த மாதிரிதான் நடுவர் வந்து குழப்பி ஒரு தீர்ப்பை வந்து ஓகேங்களா அது அறிவியலில் மொத்தம் இரண்டு வகை இருக்காமா ஓகேவா நம்ம நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மொத்தமே நாலு வகை தான் என்னது அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி சரியா சார் இதில் விட நூறு வகை ஒன்று இருக்கு என்னது எதுவுமே தெரியாதவை சயின்ஸ்னாலே தான் ஒரு பெரிய வகை இவங்க சொல்லுறது ரெண்டு வகை ஒன்று வணிக அறிவியல் இன்னொன்று மக்கள் அறிவியல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அதனை விற்பனை செய்கிறது வணிக அறிவியல்னா வணிகம் செய்வதற்காக ஒரு பொருள் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒரு மருந்து கண்டுபிடினா விற்கிறதுக்காக பண்றோம் அது வந்து என்னது விற்பதற்கான வணிக அறிவியல் இன்னொன்று மக்கள்னா மக்களுக்காக கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் சரியா அப்போ இந்த தொழில் ஆயுன்றது பார்த்தீங்கன்னா மக்களுடைய பண்பாடு முறை எப்படி இருந்துச்சு இதை பயன்படுத்தி நம்ம எப்படி வாழான்றதை பத்தி தெரிவிக்கிறது அப்ப ஏன்னா இது மக்கள் அறிவியல் சொல்லக்கூடிய விஷயம் அப்ப வந்து பாத்தினா இதுவும் நமக்கு தேவை அப்போ இன்றைய காலத்துல தொழில் ஆய்வு நமக்கு தேவையான ஒன்றத்தை சொல்லி முடிக்கிறாங்க ஏன்னா கவர்மெண்டே தொழில் ஆய்வு வச்சிருக்கும் போது அவங்க எப்படி வந்து அதுக்கு எதிரான தீர்ப்பு கொடுப்பாங்க அடுத்த வல்லினம் மிகும் இடங்கள் நம்ம சந்திப்பை எல்லாம் பார்த்திருப்போம் அந்த வல்லின மிகும் மிகா இடங்கள் ரொம்ப முக்கியமானது பாருங்க புணர்ச்சி மொத்தம் மூணு விகார புணர்ச்சி சரியா மொத்தம் வந்து மூணு வகைப்படும் தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் இதுல வள்ளினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சி ஆகும் அதை சொல்லலாம் இங்க ஓகேவா ஓகே மிகும் இடங்கள்னு பார்க்கலாம் ஆ இ என்னும் சுட்டுப்பேருக்கு பின்னும் அந்த இந்த என்னும் சுற்றுப்பெயர்களின் பின்னும் ஏ என்னும் வினா இழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினாச்சொலின் பின்னும் வள்ளினம் மிகும் இ அந்த இந்த ஏ எந்த

பூ என்பது நான்காம் வேற்றுமை உருபு அப்ப நான்காம் வேற்றுமை விரியில வலிந் முதியவருக்கு கொடு இந்த பூவது வெளிப்படியா அப்புறம் மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் அப்புறம் என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வலினமிகும் என கேட்டார் வருவதாக கூறினார் அப்ப ஆக என போன்ற இடங்களில் வலிநமிகும் அடுத்தது அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வலினம் அதற்கு சொன்னான் இதற்கு கொடு எதற்கு கேட்டாய் ஆற்றது இனி தனி ஆகிய சொற்களுக்கு பின் வலினம் மிகும் இனி காண்போம் தனிச்சிறப்பு அடுத்தது மிக என்னும் சொல்லின் பின் வந்து மிகவும் போறீங்க கிடையாது இதை பாக்குறீங்க படிக்கிறீங்க மெமரி பண்றீங்க அவ்வளவுதான் வலினம் மிகும் மிக இடங்களை வந்து எப்படி நம்ம ஒரு வாய்ப்பாட்டை படிக்கிறோமோ ஓரன் ரெண்டு ஈரன் நாலு மூரெண்டு ஆறு அப்புறம் நம்ம வரும் நாலு எட்டு ஐரண்டு பத்து ஓகேவா ஸோ அந்த மாதிரி என்னது இதுவும் நம்ம வந்து மனப்பான் பண்ணே போகணும் அவ்வளோதான் இதை வந்து புரிஞ்சு படிக்கல ஒன்றுமே கிடையாது பார்க்குறீங்க படிக்கிறீங்க ஏன்னா இங்கே ஃபார்முலா கொடுத்துறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க அவ்வளோதான் இதை பார்த்துட்டு இதை படிக்கணும் அவ்வளோதான் விஷயம் அடுத்தது மிக எண்ணும் சொல்லின் பின் வழி நம்பிக்கும் இங்கே என்னது மிகப்பெரியவர் அவ்வளோதான் எட்டு பத்து எண்ணும் எண்ணு பெரியில் பின் வழி நம்பிக்கும் எட்டு தொகை பத்து பாட்டு ஒரு தொருமொழிக்கு பின் வழி நம்பிக்கும் தீப்பிடித்தது பூப்பந்தல் அடுத்தது ஈறுகட்டை எதிர்மறை பிரதேசத்துக்கு வழி நம்பிக்கும் ஈறுகட்டை ஈட்டு எழுத்துக்கிட்டு இருக்கும் பூவா குயில் ஓடா குதிரை பாடா பாட்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்த வன்தொடர் குற்ற நிலை மொழியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும் இப்போ வன்தொடர் விட்டு சென்றான் எழுத்து வந்து ஓகே அது வரக்கூடிய எழுத்து வந்து அந்த ஒற்றெழுத்து மிகும் அடுத்தது அகர இகர ஈற்று வினையங்களுக்குடன் புனர்கையில் வல்லினம் மிகும் ஆட சொன்னார் ஓடி போனார் அப்ப அகர ஆட ஆகுதுங்களா

சார் திங்கள் என்பது திங்கள் செவ்வாய் புதன் கிழமை தானே சார் சிறப்பு தானே அப்படின்னா திங்கள் கிழமை தானே சார் பொது திங்கள் என்பது கிழமை குறிப்பில் மாதம் திங்கள்லாம் மாதம் இருக்கு அப்போ சித்திரை திங்கள்லாம் சித்திரை மாதம் அவ்வளவுதான் இருபரெட்டு பண்புகளில் வலிநமிகும் அடுத்த ஓமை தொகையில் வலிநமிகும் தாமரை பாதம் தாமரை போன்ற பாதம் தாமரை போன்ற பூ பாதம் சொல்றாங்க அதான் அடுத்தது சால தவ தட குழ என்னும் உரிச்சொருட்களுக்கு பின் வலிநமிகும் சால பேசினான் சால சிறந்தது தவச்சிறிது தவக்கை ஓகே தடக்கை இந்த வரும் அடுத்தது குரலை எழுத்து அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் இடத்துல வரும் நிலாச்சோறு கடாக்கண்டேன் அடுத்தது சில உருவச்சொற்களில் உருவக சொற்கள் ஓகேவா வாழ்க்கை படகு ஓகேவா அதாவது படகு போன்ற வாழ்க்கையினு வரணும் வாழ்க்கை படகு வந்திருக்கேன் அப்புறம் வந்து பந்து போன்ற உலகம் உலகப்பந்து அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா அதான் அந்த ஓமை தொகையை திரிவு போட்டால் உருவகம் அவ்வளவுதான் அடுத்தது பொருந்தாத இணையம் பார்த்தீங்கன்னா எருகோல்னா எருகட்டி கரெக்ட் தான் ஆதிச்சலு அரிக்கமன் ரெண்டுமே அகராவ் செய்து இடம் தான் பட்டிமன்றம் பட்டிமன்றம் அது கரெக்ட் தான் திருவாரூர் கருக்கீர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் திருவாரூர் வராது என்ன வரும் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி வரும் மா போச்சுங்க அடுத்தது முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான தப்பு இதுதான் வரும் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுத்தருதல் குறை கரெக்ட் அடுத்தது பின்வரும் தவறான செய்தியை தரும் தொடர் அறிக்கைமேடு அகழாவின் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன அறிக்கைமேடு அகழாவில் ரோமானிய நாணயங்கள் ஓஹோ பழங்காசுகள் எங்க கிடைச்சது நம்ம பார்த்தோம் கோவையில் கிடைச்சுன்னு பார்த்தோம் ஓகேவா அறிக்கைமேடுல மட்பாண்டங்கள் தான் நம்ம பார்த்துருந்தோம் ஓகே அப்ப இது வராது அடுத்து பாத்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் எருகோள்

ஈனா இங்கிலீஷில் சி ஐம்பெரும் குழு என்பேர் ஆயம் சொற்றர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்னது ஐம்பேர் ஆயம் என் என்பேராயம் ஆயம் வட சொல்லா திசை சொல்லா தொகை ஐ என் இல்லை உரிச்சொல் வராது வட வராது திசை இருக்கலாம் இல்லை தொகை இருக்கலாம் ஓகேவா தொகை சொல்லாக இருக்குமோ ஓகே தொகைச்சொல் தான் நினைக்கிறேன் இது என்னத்துக்கே சொல்லுங்கள் ஒன்று தொகைச்சொல் சொல் ஆவா இயா அது சொடர்களை முறைப்படுத்துக ஏறு தழுவுதல் என்பதை தமிழகராதி தழுவி பிடித்தல் என்கிறது அப்ப ஏன்னா தமிழகராதி ஏறு தழுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது அப்புறம் அப்புறம் இ இது பாருங்க ரெண்டாவது முடியுது பொன்மொழிகள் படிச்சிங்க சப்போஸ் கேட்கலாம் ஓகேவா ஏன்னா எதை எப்படி கேட்பான்னு சொல்லுவாங்க மகாத்மா காந்தி சிலபஸ் இருக்காரு ஜவஹர்லால் நேரு சிலபஸ் இருக்காரு ஏ பிஜே அப்துல் கலாம் இருக்காரு ஓகே அப்ப எப்படி வேணா கேட்கலாம் புது புக்கில் இருக்கா படிச்சிருக்கேன் அவ்வளவுதான் ஒரே வார்த்தை வேற பேச்சுக்கே இடம் இல்லை அப்புறம் அங்க போயிட்டு ஐயோ இதை விட்டீங்களே சார் சொல்லிக்கலாமே சார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அடுத்தது அறிவு விரிவு செய்யல இதெல்லாம் படிச்சீங்க தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆ தட்சிணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழ் பண்பாடும் மா ராசாம் சார் ராச மாணிக்கனார் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் கா ரத்னம் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் கா ராஜன் தமிழர் சால்பு சு வித்யானந்தன் நான் போச்சுங்க எல்லாமே அடுத்து திருக்குறள் ஸோ திருக்குறளோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயல் முடியுது இருபது திருக்குறள் பார்க்க போகிறோம் பொறை உடைமை அப்படின்னா பொறுமை பொறுமை உடைமை பொறுமை இனத்தை பற்றி சொல்லியிருக்காரு பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னா என்னத்தோன்னா தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வரை பொறுப்பது தலை சிறந்தது இந்த பூமி வந்து பார்த்தோன்னா நம்ம எவ்வளவோ தோண்டி வந்து என்ன பண்ணோம்னா தண்ணி எடுக்கும் தண்ணி எடுத்துன்னா போனோம் போர் போடுறோம் அப்புறம் வந்து பார்த்தினா வீடு கட்டுறது வந்து பார்த்தினா அப்படின்னா ஜேசி வச்சு பழம் தோன்றோம் தண்ணி எடுக்கிறோம் எவ்வளோ விஷயம் நம்ம பண்றோம் அப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூமி வந்து பொறுத்துக்குது நிலக்கு வராம பொறுத்துக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பகை வரும் இல்ல நம்மளை இழிவுபடுத்த நினைக்கிறவங்க அவங்க இழிவுபடுத்திட்டே இருப்பாங்க அதெல்லாம் ஒரு பெருசாக நினைக்காம நீ எவ்வளோ பண்றேன் பண்ணுற நான் என் வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொறுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஓகே அதுதான் சிறந்தது போயிட்டு அவங்களுக்கு போயிட்டு என்ன சொல்லிட்டு போயிட்டு சண்டை பொறுத்தா நம்ம எதுவுமே வர போது விடுது அவங்கள போயிட்டே இருக்கணும் ஓகே அது ரெண்டாவது திறனல்ல தற்பிற செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல தற்பிர செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று பிற தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறம் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றாகும் ஓகேவா நமக்கு ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா தரவே கூடாத ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் நம்ம நம்மளோடது நம்மளுடைய அறவழியை மீறி அவருக்கு நம்மளோடது ஆஹ் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்கதே நல்லது நீ எனக்கு பண்ண நான் உனக்கு பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லலாம் பண்ணக்கூடாதான் பழிக்கு பழி வாங்கக்கூடாதான் அவன் மட்டா அவடு நம்ம பண்ணா நம்ம நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓகே அப்படி பண்ணாம வந்து அதான் கரெக்டான விஷயம் சொல்றாங்க அடுத்தது மூணாவது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் ஓகேவா சிறுக்கினால்னா கோபத்தினால அந்த ஒரு உம் எப்படி சொல்லுது ஒரு திமுன்னு சொல்லணும் பாத்தீங்களா அதனால ஒருத்தன் நமக்கு வந்து துன்பம் தரேன் அப்படின்னா அவனை வந்து நம்ம பொறுமையா இல்லை ஓடா உனக்கு உங்ககிட்ட வந்து செருக்கு அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு குணம் இருக்குது அதை வச்சு நீ எனக்கு துன்பத்தை கொடுக்குற அதனால நானும் உன்மாரி பண்ணேன் அப்படின்னா நீ பண்ணினா உன்னால் வந்து நான் செஞ்சேன் நானும் பண்ணியாக மாறிடுவேன் நான் மனுஷன்டா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு போயிடணுமா அவங்ககிட்டலாம் போயிட்டு சண்டை போடுவாங்கன்னு சொல்றாரு இங்கே வந்து பொறுமையோட எல்லையை பற்றி சொல்கிறாங்க பொறுத்தார் பூமியாடுவான்னு சொல்கிறாங்க பத்தி அதான் பொறுமை இருந்தால் போதும் ஜெயிக்கலாம் அது தீவினை அச்சம் நம்ம தீயை செயலை செய்யறதுக்கு அச்சப்படணும் அதை பற்றி சொல்லியிருக்க பாருங்க தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை தீயவற்றையே தருதலால் தீயவை சரி தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும் நம்ம ஒரு கெட்டது செஞ்சா நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்றதுனால தீயை விட கொடிய அந்த தீயை பத்தி தீயதை பத்தி நம்ம பார்த்து அஞ்சப்படணும் அது வந்து ஒரு நெருப்பு மாதிரி நெருப்பு பார்த்தவங்க அச்சப்படணும்ல அதே மாதிரிதான் ஒரு தீய செயலை செய்யும் போது நம்ம நெருப்பு பார்த்து எப்படி அச்சைப்படணுமோ அதே மாதிரி அந்த தீய செயலை பார்த்து நம்ம அஞ்ச வேண்டும் சொல்ல சொல்றாரு அத மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு என்ன சொல்றாங்க மறந்தும் பிறன்கேடு சரி மறந்தும் பிறன்கேடு சூழர்க்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படின்னா மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்க கூடாது நினைத்தால் நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும் ஓகே நம்ம நம்ம கூட கூட அதாவது ஒரு செகண்ட் கூட போயிட்டு சாவடி சிரம்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ நம்ம அப்படி சொல்லிட்டுமே நம்மளே மறந்து கூட தான் அவனுக்கு ஒரு துன்பத்தை நினைக்க கூடாது செய்யத்துக்கு நம்ம தூண்டக்கூடாது அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஓகே அந்த நினைத்தவருக்கு அப்படி நினைச்ச நமக்கு எப்படி இருக்குமா அறம் வந்து நினைக்கும் என்ன நினைக்கும் அறம் வந்து இவனை போய் நம்ம நமக்கு நல்லதெல்லாம் இருக்குமே இவன் இவனை போய் இப்படி கேடுதல் நினைச்சிட்டானே இவனுக்கு ஏன் சொல்லிட்டு நல்லது நினைக்குமா நல்லதே நமக்கு ஏன் நல்லது நினைக்கத்தான் சொல்ல பத்தியா ஓகேவா அது நல்லதுல என்னடா கெட்டது கெட்டதுல என்னடா நல்லது அப்படின்ற மாதிரி சரிங்களா அதான் அடுத்தது கேள்வி கேள்வி செல்லும் எந்த அளவுக்கு முக்கியமானது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் காது கொடுத்து கேட்கணும் இப்போ பார்த்தா இவ்வளவு உக்காந்து கத்து கத்துன்னு ஒரு மணி கத்திங்கன்னா கேட்கணும் கேட்டா என்ன விஷயம் கிடைக்கின்றது தான் கிடைக்கும் முக்கியவா கேட்டா என்ன விஷயம் கிடைக்கின்றது கேட்டதான் கிடைக்கும் கேட்காம எப்படி கிடைக்கும் அப்ப அந்த கேட்கிற விஷயத்தை பத்தி நீங்க கேட்கற மாதிரி இந்த செய்யல வச்சு ஏன் மூலமா உங்களுக்கு கேட்க வச்சிருக்காரு திருவள்ளுவர் சரியா ஓகே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம் அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது ஓகே செல்வத்தில் சிறந்த செல்வது கேள்வி செல்வம் ஓகேவா பிற வழியில் இருக்கக்கூடிய செல்வத்தை விட இந்த கேள்வி செல்வம் நமக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கும்ன்றது தான் என்னுடைய பொருள் அடுத்தது இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அது இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும் இது எவ்வளவு சிறிய விஷயமா இருந்தாலும் சரி நல்லது ரொம்ப சின்னதா இருந்தாலும் சரி ஓகே அந்த கேட் எந்த அளவுக்கு நம்ம அதை கேட்டோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெருமை கிடைக்கும் அது ஆட்டுது நுணங்கிய கேள்வியார் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அறிது ஓகேவா நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அறிது ஓகேவா நிறைய விஷயத்த நம்ம கேட்கணும்னு வச்சுக்கல அவங்க என்ன பண்ணா சிம்பிளா ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா ஒரே ஒரு விஷயத்தை விளக்குவதற்கு ஒரு மணி நேரம் பேசுவாங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு பத்து மணி நேரம் பேசுவாங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரத்துக்கு உண்டான செயலை பத்து நிமிஷத்தில் முடிக்கணும் அதுதான் அப்போ அந்த அறிவு உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா நுட்பமான கேள்வி அறிவு இருக்கும் கிட்ட மட்டும்தான் இந்த ஷார்ட்டா முடிக்கிற விஷயம் வரும் சரியா உங்க மைண்ட் வயசு அதான் வருது சரியா இவ்வளவுனால ஷார்ட்டாக பேசிட்டு இப்போ நீங்கள் சொல்றீங்க நீ இவ்வளோ லிங்கா பேசுகிற அப்படின்னா அப்போ இந்த குரல் உனக்கு தாண்டா திரு வச்சிருக்காருன்றது நீங்கள் சொல்லது எனக்கு கேட்குது ஓகேவா ஆனா இந்த இடத்துல நான் விலைக்கு தான் சொல்லணும் ஓகேவா இந்த இடத்துல வாதியாருன்னா விலைக்கு சொல்லத்தான் வாதியாரோட வேலை சரிங்களா அந்த ஷார்ட்டா படிக்கிறது மாணவனோட வேலை ஓகேவா அடுத்தது செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் எண் அதாவது கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவை மட்டும் உணர்பவர் தான் என்ன இருந்தால்தான் என்ன ஓகேவா கேட்க நம்ம ஒரு விஷயத்தை கேட்பதுனால வரக்கூடிய சுவையை உணராம வெறும் சோத்த மட்டுமே மூணு வேளை சோறு 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 சோறுல இருக்காங்க பாத்தீங்களா அப்படி சோத்து மூட்டையா இருக்கவங்க இருக்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்றது திருநெல்வேலி சொன்னார் ஓகேவா இப்ப இதை நான் சொல்லப்பா ஏன்னா சண்டைக்கு வர போறீங்க அடுத்தது தெரிந்து தெளிதல் தெரிந்து தெளிதல் அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகுதியானதை கொண்டு அவரை பற்றி முடிவு செய்க ஒருத்தனுடைய குணத்தை பத்தியும் தெரிஞ்சு அவனை பத்தின குற்றத்தையும் தெரிஞ்சோம் அப்படின்னா தான் எது அதிகமா இருக்கோ அதை வச்சு அவன் நல்லவனா பண்ணிக்கலாம் அதான் சொல்றாங்க இரண்டாவது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமே கட்டளைக்கள் ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைக்கல் ஆகும் ஓகே பெருமையா இருக்கான் பெருமை அடையணும் சிறுமை அடையணும் அப்படின்னா அவனுடைய செயல் தான் அவனை பெருமைப்படுத்தும் அவனுடைய செயல் தான் அவனை சிறுமைப்படுத்தும் அடுத்தது தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அது தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படின்னா ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுதலும் தீராத துன்பம் தரும் இது உங்களுக்கானது கூட தான் சரிங்களா அதாவது நம்ம எதுக்கு தேவையில்லாம துரோண அகாடமியை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராயாம தேர்ந்தெடுத்துறீங்க அப்படின்னா அப்புறம் என்னது இவன் நம்மள வந்து ஒழுங்கா குரூப் ஒரு குரூப் எக்ஸாம் கிளியர் பண்ண வைப்பானா மாட்டானா ஓகேவா ஏதோ சிலபஸ் தாண்டி எதோ எடுத்துட்டு இருக்கானே இவன் நம்மள கண்டிப்பா கூட்டு போயிட்டு எக்ஸாம்ல விட்டுருவானா நம்மளை படிக்கட்டான ஒரு பயனை பத்தி அதான் ஸோ அப்போ என்னன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஆராயாமல் நம்ம ஒருத்தரை தேர்வு செய்யக்கூடாது ஓகேவா ஸோ அப்போ ஆராயாமல் தேர்வு செஞ்சிடும் அப்படின்னா தேர்வு செய்த பின்பு அவங்க பற்றி நம்ம புலம்ப கூடாது அப்படி புலம்புற சூழ்நிலை அது ரொம்ப துன்பத்தை தரக்கூடிய செயல்பாடாக இருக்குன்றத சொல்கிறாரு அடுத்தது ஒற்றாடல் அப்படின்னா ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஒரு ஒற்றினால் ஒற்றி குழல் அப்படின்னா ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தி மற்றொரு ஒற்றரால் அறிந்து முடிவு செய்ய ஒற்றனை ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறான் அப்படின்னா என்ன பண்ணணும் உடனே நம்பக்கூடாதான் அந்த ஒற்றனைக்கு ஒரு ஆள் அனுப்பி அந்த இன்னொரு ஒற்றன் மூலமா ஆமா அவன் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நம்பர் தான் தெளிவான வினைனா அடுத்த ஒரு செயலை எப்படி செய்துன்றதை பத்தி சொல்ல பாருங்க ஓ ஓதல் வேண்டும் அல்லது ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் இது ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் எண்ணுமவர் அப்படின்னா வாழ்வில் உயர நினைப்பவர் கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும் வாழ்க்கையில வந்து ரொம்ப மேல் நோக்கி போனோம் அப்படின்னா புகழை கெடுக்கக்கூடிய செயலை செய்யக்கூடாது அப்படி செஞ்சு அப்படின்னா அடுத்தது பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் இடை பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் அப்படின்னு என்ன தாயின் பசியை கண்ட போதும் தாய் வந்து பசியில துடிக்கும் போதும் அந்த பசியை காணக்கூடிய மகன் திருடியாச்சு நம்ம ஒரு நம்ம அம்மாக்கு ஒரு சோறு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த திருடக்கூடிய வழிக்கு போகக்கூடாது அப்ப கூட நான் போயிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையை சம்பாரிச்சு எங்க அம்மாவுக்கு சோறு போன்ற எண்ணம் தான் வரணும் தாயுடைய பசியை பார்க்கும்போது ஒரு மகனுக்கு வேற எதுவுமே பெருசா தெரியாது ஓகே அந்த தாயுடைய பசி மட்டும் தான் தெரியும் ஆனா அந்த சூழ்நிலையில கூட சான்றோர் பழிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாரு கேவலம் அதான் வந்து சான்றோர் பழிக்கும் செயலை செய்யக்கூடாது செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு எந்த அளவு அதாவது இதெல்லாம் கேட்கும் போது இதுல நம்ம ஒன்று கடைபிடிக்குன்ற ஒரு எண்ணம் வருது ஆனா அதை முடியாதுன்றதுதான் உண்மையா இருக்கு சரியா அடுத்தது சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமன் களத்து நீர் பொய்தீர் அற்று அப்படின்னா தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தால் பச்சைக்களை மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதை போன்று தீய கே ஒரு திருட்டு தொழில் செஞ்சு அது மூலமா நம்ம ஒரு பொருளை சேர்த்து வச்சு எப்படி அப்படின்னா ஈரமான ஒரு மண்ணில் தண்ணி ஊற்றி வச்சு அப்படி இருக்கும் மண்கலத்துல ஈரமான மண்கல தண்ணி ஊற்றி வச்சா அது ஓட்டையாடி கீழே தான் வேஸ்ட்டாக போயிடும் அப்போ அதே மாதிரிதான் நம்ம தீய வழியில் சேர்த்த பொருளும் அப்படிதான் வேஸ்ட்டாக போயிடும் வந்த வழி தெரியாமல் போயிடும் சொல்கிறது அடுத்தது பழமை பழமையை பற்றி ஒரு வாடல் விடை தகையான் வேண்டி இருப்பர் கெழு தகையார் கேளாது நட்டார் செய்யன் அது விழைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழு தகையார் கேளாது நட்டார் அப்படின்னா நட்பின் உரிமையில் தன்மை சரி தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவார் ஓகே என் ஃப்ரெண்டுடா அவன் இவனுக்கு நான் போய் தப்பா செஞ்சோன்னு சொல்லிட்டு அவன் நண்பனை கேட்காம ஒரு செயலை செய்யறதுனால அந்த செயல் என் நண்பன் செஞ்சா கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏத்துற பத்தியா இந்தன் பாண்டி இந்த விருப்பத்தோடு அச்செயலுக்கு உட்படுவாங்க ஏன் என் நண்ப எனக்கு வந்து என் நண்பனுக்கு நான் எப்போ தப்பா பாக்க மாட்டேன் கரெக்டா தான் பாப்பேன் அப்போ என் நண்பனுக்கு நான் தான் பார்ப்பேன்னு ஒருத்தர் சொல்கிறதும் என் நண்பன் எனக்கு பார்த்தா கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறதும் இதுதான் வந்து அந்த பாண்டிங் ஓகேவா இதுக்கு வந்து பார்த்தா உடன்படவுடைய நட்பு சிறப்பானதுன்றத சொல்றாங்க ஓகேவா அடுத்து பாருங்க தீ நட்பு அப்படின்னா கனவினும் இன்னாது மண்ணோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு கனவினும் இன்னாது மண்ணோ வினை வேறு சொல் வேறு பட்டா தொடர்பு அப்படின்னா செயல் வேறு சொல் வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது மச்சான் என்ன ஒரு ஆயிரம் ரூபா பண்ணுறான் டேய் நாளைக்கு விட அவன் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லுவான் நாளைக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டான் சரியா அப்புறம் வந்து ஈவினிங் ஃபோன் பண்ணி கேட்டான் அப்படின்னா மச்சான் நீ வேலைக்குன்னா நாளான்னைக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னுவான் நாளான்னைக்கு ஃபோன் பண்ணால் வந்து பார்த்தோன்னா எடுக்கவே மாட்டான் நேரில் போனால் ஆள் இருக்க மாட்டான் சொல்ற தோணு செய்கிற தோன்னாக இருக்கும் ஸோ அப்போ அவனை பற்றி நம்ம கனவை கூட என்ன பண்ண மாட்டோமா நினச்சி பார்த்தோட அச்சே அந்த நாயை பற்றி என்ன நினைக்கணும் எனக்கு வந்து ஒரு ஆயர்ரூபா தரன்னு தரவே இல்லைடா தரலன்னா தரலைன்னு அப்பயே சொன்னாலும் பரவாயில்ல தரான்னு தரலடா ஏன்னா மச்சான் எனக்கு காசை இல்லைனா சொல்லியிருந்தா கூட அவன் நட்பை பத்தி நம்ம வந்து இனிமையா யோசிச்சிருப்போம் ஏன்னா அவன் ஓப்பனா இல்லைன்னு சொல்லிட்டான் ஆனா இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னான் பத்தியா அப்போ அவனை பத்தி நினைக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஒரு வெறுப்பு தான் வருமே தவிர ஒரு இனிமையான நினைவு நிகழ்வு வராத தான் சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பேதைமை அப்படின்ற பேதைமைன்னு அறியாமை என்றத்துல ரெண்டு குரல் கொடுத்துருக்காரு நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேனாமை பேதை தொழில் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் அப்படின்னா தகாத செயலுக்கு வெட்கப்படாமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை ஏதொன்றையும் பாதுகாக்காமை ஆகியவை பேதமையின் செயல்கள் அறியாமையில நம்ம செய்யக்கூடிய செயல் பார்த்தினா தகாத செயலுக்கு செய்யாத ஒரு வேலையை செஞ்சு அதுக்கு நம்ம வெட்கப்படாமல் இருக்கிறது யாரும் அறியாமையை செஞ்சிட்டோம் அப்படின்னா தான் இருப்போம் தக்கவற்றை நாடாமை எது வேணுமோ அதை பத்தி சிந்திக்காமல் அதை நோக்கி போகாமல் இருக்கிறது பிறரிடம் அன்பு இல்லாமல் அன்பு செலுத்தாம இருக்கிறது ஏதொன்றையும் பாதுகாக்காம எதையுமே பாதுகாக்காம அவன் போட்டு உரத்து அர்த்தது ஓதி உணர் சரி ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் என்னன்னா ஆயிரம் பேருக்கு அட்வைஸ் பண்ணுவான் அது அப்படி பண்ணு இப்படி பண்ணு அது இப்படி தான் பண்ணும் நான்லாம் எப்படி பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை ஃபாலோ பண்ண மாட்டான் அதான் படித்து படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையை போல பேதை யாரும் இல்லை ஓகேவா ஸோ படித்தாலும் அவன் தான் அறியாமையிலும் அறியாமை மிக்கவனா இருப்பான்றத சொல்றாரு சரிங்களா ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த குரலானது முடியுது கடைசியாக நம்ம வந்து கலை சொல்லோட முடிச்சிடலாம் ஸோ இது ஒன்று இருக்கா இது ஒரு பாடம் தான் இதோ முடிச்சுடலாம் ஓகேவா இந்த தீரன் அதிகார ஒன்றில் வந்து பாத்தீங்கன்னா வரும் பையா ஹவு மினி கிலோமீட்டர் அப்படின்னா தோ கிலோமீட்டர் அப்படின்னா மாதிரி தோ போயிடும் தோ போயிடும் நானும் தள்ளிட்டே வரேன் அது பாருன்னு போயிட்டே இருக்க தவிர முடிஞ்ச பாடல சரி ஓகே தான் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு கொஸ்டின் வந்தா கூட நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தானே நான் முதலே சொன்ன மாதிரி நைன்த் டென்த் ஒரு கடல் சாரி பெருங்கடல் ஓகே நம்ம கடலை எழுந்திருச்சு இப்ப பெருங்கடலுக்கு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலைகள் அதிகமா அடிக்கத்தான் செய்யும் சரியா கொஞ்சம் அதிர்வுகள் ஏற்படத்தான் செய்யும் அதை நம்ம தாங்கி தான் திருக்கோளுக்கு முதன் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டுல அச்சுட்டாங்க திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆரம்பித்து நகரத்தில் தான் முடியும் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் தான் ரெண்டு முறை வந்திருக்கு திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டு யாருன்னா தஞ்சை ஞான பிரகாசம் மலைத்தோஜன் மகன் ஞான பிரகாசம் திருக்குறளுக்கு முதல் முதலில் ஒரே எழுதியாருன்னா மனக்கொடவர் திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை முறை ஏழு இடங்கள் வந்திருக்கு கோடின்ற எழுத்து சொல் ஏழு என்ற சொல் எட்டு குரட்பாலம் வந்திருக்கு திருக்குறளை ஆங்கிலத்தில் முதல் முதலில் மொழி பெயர்த்துவா ஜி போப் திருக்குறள் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழியில் மொழிபெயர்க்கப்படலை எத்தனை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழியில் இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா கேட்கலாம் ஓகேவா இதில் அந்த ஏழுன்ற சொல்லி எட்டு முறை வந்திருந்திருக்கு திருக்குறள் அதிகம் தொடர்புடைய எண் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டிவிசி விசை கேட்டிருக்காங்க மலை கொஞ்சம் நானூறு காசு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி பன்னெண்டு கேட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தா மனக்குரல் கேட்டிருக்காங்க போப் கேட்டிருக்காங்க இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட முறையில் வந்து மொழிபெயர்த்து இது கேட்டிருக்காங்க இது எல்லாமே டீம் கேட்ட கொஸ்டின் தான் ஓகேங்களா அடுத்தது அகழாய்வுனா எக்ஸ்கேவேஷன் அப்படின்னா அகழாய்வு ஓகேவா கல்வெட்டியல்னால் எப்பிகிராஃபி எபிகிராப்பினானது கல்வெட்டியல் நடுகள் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன் பண்பாட்டு குறியீடு அப்படின்னா கல்ச்சுரல் சிம்பல் புடைப்புச் சிற்பம் அப்படின்னா எம்போஸ்டுடு ஸ்கல்ப்ச்சர் அந்த எம்போஸ்டுடு ஸ்கல்ப்ச்சர் பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்க்ரிப்ஷன் பொறிப்புனது இன்ஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா நம்ம வெற்றிகரமாக வந்து ஒன்பதாம் வகுப்பு புதிய சமைச்சர் புக்கில் மூணாவது இயலை வந்து நம்ம முடிச்சிருக்கோம் இதோட ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோ பதில் வேறொரு கிளாஸோட நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ